ஆரம்பிக்கலாம் மாமா. நம்மச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பன்னாட்டு தமிழரங்கம் கனேடிய தமிழ் மகளிர் மாமன்றம் நடத்தும் 5வது நிகழ்வு. கடந்த 5 மாதங்களாக நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். அந்த நிகழ்ச்சியின் சார்பாக இன்று பட்டிமன்றம் என்ற நிகழ்வினை நடத்துகின்றோம். இதிலே பங்கு பெறும் துபாய், மலேசியா, இந்தியா, கனடா, அமெரிக்கா 5 நாட்டு பெண்கள் பேசுகின்றார்கள். பெரும்பாலும் பெண்களாகவே நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அடுத்த முறை ஆண்களை சேர்த்துக் கொள்வோம். இப்பொழுது பல வேலைகளுக்கு மத்தியிலும் தொழிலதிபரான விஜிபி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தாழ்மையான என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 30 ஆண்டுகளாக அண்ணாச்சி எங்களுக்கு செய்து வரும் பல உதவிகள், பல நன்மைகள் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவருக்கு தெரியும், என்றென்றும் நன்றியுடையவளாக இருப்பேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய 5 புத்தகங்களை அவர் வெளியீடு செய்திருக்கின்றார். உலக தமிழ் சங்கத்தின் மூலமாக, விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் மூலமாக பல பெரியவர்களையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். இதன் காரணமாக ரா நெடுஞ்செழியன் அவர் கடந்த காலத்திலே நிதி அமைச்சராக இருந்தவர், சர்க்குண பாண்டியன் அவர்கள் இப்படி பல பெருமக்களையே சந்தித்து அவர்களோடு இணங்கி பல நிகழ்ச்சிகளை நடத்த ஆதரவு தந்திருக்கின்றார் அண்ணாச்சி. அது மட்டுமல்ல, பல கிராமங்களுக்கு சென்று நாங்கள் தமிழ் வகுப்புகளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு வேனை கொடுப்பார், அதில் நாங்கள் 5 பேர் ஏறிக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் செல்வோம். எங்களோடு உட்கார்ந்து அவர் உணவு உட்கொள்வார். அதுதான் எங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் மிகவும் மறக்க முடியாத ஒரு சம்பவமாகவும் இருக்கும். அந்த படங்களை எல்லாம் நான் பத்திரமாக வைத்திருக்கின்றேன். அண்ணாச்சி இந்த வேளையிலே எங்களுக்கு வாழ்த்துரை சொல்ல வந்ததற்கு உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வினை நடத்தி கொடுக்க முன் வந்திருக்கும் திரு சிறப்பாக நடத்த வேண்டிய முறைகளையும் சொல்லுவார். அதன் காரணமாகவே சிறப்பான நிகழ்ச்சிகளை அமைக்க முடிந்தது. சேவையின் தேவை எங்கும் இருக்கின்றது, அது எல்லோருக்கும் தேவை என்பதை உணர்த்துவதற்காகவே அவர் ஒரு என்ஜினியராக இருந்த போதிலும் தமிழ் ஆர்வம் கொண்டு பல நிகழ்வுகளையும் தமிழ் வகுப்புகளையும் நடத்தி வருகின்றார். இளையவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அவர் செய்யும் காரியங்கள் ஒப்பற்றது. இந்த வேளையிலே அவருடைய வேலை பழுவையும் மனதில் கொள்ளாமல் இந்த நிகழ்விற்கு நடுவராக இருந்து நடத்தி கொடுக்க முன் வந்ததற்கு அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பல நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய தலைப்பு நாம் முன்னே கொடுத்திருக்கின்றோம். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு செயல் திட்டம் காரணமா, ஊழ்வினை காரணமா என்று. முன்னேற்றம் என்று சொல்லும் பொழுது புகழாக இருக்கலாம், செயற்பாடாக இருக்கலாம், வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அவர்களுடைய பெயர் விளங்குகின்றது என்பதைத்தான் நாம் ஊடுருவி பார்க்க இருக்கின்றோம். அதைத்தான் இங்கே இந்த பட்டிமன்றத்திலே எல்லோரும் கொண்டு வர இருக்கின்றார்கள். எல்லோரும் எது எப்படியாக இருந்தாலும் அண்ணாச்சி பல வேலைகளுக்கிடையிலே இங்கு வந்திருப்பதன் காரணமாக முதலில் அவருடைய வாழ்த்துறையை கேட்டு நாம் நிகழ்ச்சியை தொடர்வோம். அண்ணாச்சி, இப்பொழுது உங்களுடைய முறை, உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் மிகவும் ஆர்வமுடன் கேட்க தயாராக இருக்கின்றோம். அனைவருக்கும் உலகை தமிழால் உயர்த்துவோம். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. அன்னையும் பிதாவும் ஆசானும் முன்னறி தெய்வம்.
ஆலயம் தொழுவது சாலமோன் யாதும் ஊரே யாவரும் கேளி எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். தமிழர்கள் ஒரு தனித்துவம் பெற்றவர்கள். எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். அதிலும் பெண்மணிகள் அன்னையர்கள் பிள்ளைகளை அன்பாக வளர்த்து பிள்ளைகளுக்கு நல்ல உரம் போட்டு வளர்த்து அவர்கள் உலகில் மிக பெரியவர்களாக துணை செய்வது அன்னை என்று சொன்னார். இன்று இதை ஆரம்பித்திருக்கின்ற அன்பிற்கும் இந்த பாசத்துக்குரிய அன்பு சகோதரி தமிழ் தாய் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பல்லாண்டுகளாக தெரியும். அவர்கள் அன்பு கணவர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் என்று அவர்கள் மறைவிற்கு பிறகு அருமையான சகோதரி சரஸ்வதி சரஸ்வதி நாவில் குடிகொண்டிருக்கின்றார். கனடா நாட்டிலிருந்து பல சொற்பொழிவுகள் பட்டிமன்றங்கள் இதன் மூலமாக பெண்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கும் நாடு உயர்வதற்கும் பல்வேறு கோணங்களில் அவர்கள் பேசி வருகின்றார்கள். இன்று இங்கு வந்திருக்கின்ற எனது அன்பான சகோதர சகோதரிகள் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள். கனடா, மலேசியா, துபாய், அமெரிக்கா, பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்மணிகளும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், தமிழ் மேல் பற்றுள்ளவர்கள். தாய்மொழியான தமிழை அவர்கள் கற்று அதன் மூலமாக இன்று உலகில் வளம் வருகின்றார்கள். அதோடு அந்த நாட்டின் மொழிகளிலும் அவர்கள் நன்கு கற்று இன்று மிக உயர்ந்த பதவியிலும் வருகின்ற கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இன்னும் பல்வேறுபட்ட அறிஞர்களை அழைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் அவர்கள் மூலமாக தமிழை வளர்ப்பதற்கும் அவர்கள் தொண்டு செய்கிறார்கள். இது ஒரு தொண்டாக அவர்கள் நினைத்து செய்வதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிஜேபி சகோதரர்களுக்கும் எல்லா நாட்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் புரட்சியே உலகு போல் இயன்ற பொழுதில் ஒரு பெருவக்கம் தன் மகனை சான்றுவனம் ஒழுக்கம் விழுப்பந்தெல்லாம் ஒழுக்கம் உயிர் நோ இதை மனதில் கொண்டு பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் கடந்த 27 ஆண்டுகளாக நடத்துகிறோம். இதன் மூலமாக உலகில் பல்வேறு நாடுகளில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை வைத்து
அதன் மூலமாக திருக்குறளை வளர்த்து நமது இந்திய மக்களுக்கும் அந்த நாட்டில் வசிக்கும் மக்களுக்கும் பள்ளி கல்வியாளர்களுக்கும் அதை போதிப்பதற்காக தமிழ் அறிஞர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இந்த காணொலி காட்சியை நான் பார்க்கின்றேன். இதில் இரண்டு மூன்று பேரை தவிர மற்றெல்லாம் அன்னையர்கள். அன்னையை போற்றினால் அகிலத்தில் நாம் நாம் சென்று வாழலாம். ஏனென்றால் ஒரு தாய் தன் மகனை தன் உதிரத்தின் மூலமாக பெற்றெடுக்கின்ற அவள் படுகின்ற துயரத்தினை பார்த்து அதை விட அவர்கள் அந்த குழந்தையை வளர்ப்பிலே செய்கின்ற பணிகளை யாரும் மறக்க முடியாது. அந்த பெண்மணியில் தான் இன்று வந்திருக்கின்றார். தான் துன்பப்பட்டாலும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எனது அருமை அம்மா சந்தனத்தாய் இருந்தார்கள். வறுமையின் கோட்டுக்கு கீழே இருந்தார். நாங்கள் வறுமையை போக்குவதற்கும் நாங்கள் சென்னை நாடு சென்றோம். அதற்கு இந்த கதை தான் தெரியும். சென்னைக்கு வந்து 8 ரூபா வாடகையில் வீட்டு வாடகையில் அமர்ந்து திரும்ப டீ கடை வீடுகளாக தினத்தந்தி பேப்பர் போடுவது பல முயற்சிகள் செய்து முயன்றால் முடியாது, ஒன்றுமில்லை. அதன் காரணம் எங்கள் அன்பு அன்னை சந்தனத்தாய் அவர்கள். அம்மா அவர்களை மிக உயரத்தில் வைக்க வேண்டும், எல்லோரும் அவரை போற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளை பற்றாது என்று சொல்ல வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? ஐயன் திருவள்ளுவர் சொன்ன போல் அறம் பொருள் இன்பம் மூன்று வேண்டும். அறம் என்றால் தர்மம் செய்ய வேண்டும். தர்மத்தின் மூலமாக அது ஏழை மாணவர்கள் படிப்பதற்கும் உணவு உண்பதற்கும் உதவி செய்வேன். பொருள் வேண்டும். பொருள் இருந்தால்தான் ஒரு மனிதன் உயர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். உழைப்பின் பயனை அவன் பெற்றால் உயர்ந்து வருவான். இன்பத்தோடு வாழ வேண்டும். தனது குடும்பத்தில் அனைவரும் குடும்பத்தின் நிலை உணர்ந்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் வள்ளுவ பெருமான் 1330 குறளையும் 130 அதிகாரத்தில் உன்னே முக்கால் அடியிலே உலகை பொதுமுறையாக கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அனைவரும் அதை உள்வாங்கி இன்று பல வெற்றிகளை தேடி வருகிறார். அதுபோல்தான் என் அன்புக்குரிய சகோதரி சரஸ்வதி அவர்கள் இந்த அற்புதமான காணொலி காட்சி 5வது முறை நடத்துகின்றார்கள். மேன்மேலும் வளர வேண்டும். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட திருவள்ளுவரை அமைத்திருக்கின்றோம். இதன் மூலமாக
தமிழ்வரானோ திருவள்ளுவர் நாமத்தை சொல்லி நாம் வளர்வோம். ஆக இந்த அற்புதமான பன்னாட்டு கருத்தில் சட்டமன்றம் வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அறிஞர்கள் மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக தமிழ்ச் சங்கம் மூலமாக அன்பார்ந்த வணக்கத்தை வாழ்த்துகின்றேன். மேலும் மேலும் இதை வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். அவர்களுக்கு தாழ்மையான வணக்கம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்ற உங்களுடைய வேலைப்பளவிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து வாழ்த்தரை வழங்கியதற்கு மிக்க நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நலத்தையும் சுகத்தையும் நல்ல மனத்தையும் என்றென்றும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். மீண்டும் வருவேன், சந்திப்பேன் உங்களை. நன்றி அண்ணாச்சி, நன்றி, வணக்கம். நல்லதம்மா, நீங்க தொடரலாம். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது முதல் பன்னாட்டு தமிழரங்கத்தின் கனேடிய தமிழ் மகளிர் மாமன்றத்தின் ஐந்தாவது அரங்கம் பட்டிமன்றம். இப்பொழுது சங்கீதா கோகுலன் அவர்களை தமிழ் வாழ்த்து பாடும்படி அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமணந்த அனைத்து மலந்திடும் வன்மொழி வாழியவே, வன்மொழி வாழியவே. கடல் வைத்தினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூதலி நீந்த தமிழ் மொழியோங்க நீங்க தமிழ் மொழியோங்க உலங்குகவையொள்ளை வினை தரு தொல்லை அகந்த தமிழ் சுடர்க தமிழ் நாடே. வாழ்க தமிழ் மொழி, 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 வாழ்க தமிழ் மொழி. வானமளந்த அனைத்து மலந்தி வளர்மொழி வாழியவே, வானமளந்த அனைத்து மலந்தி வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, எங்கள் தமிழ் மொழி வாழியவே. நன்றி அம்மா சங்கீதா கோகுலர், மிக்க நன்றி. இப்பொழுது முதல்
திரு மகேந்திரன் பெரியசாமி அவர்கள் பட்டிமன்றத்தை வழி நடத்தலாம். நன்றி. நன்றி. செயற்கரிய செய், செயற்கரிய செய், செயற்கரிய 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 செய், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். கனடிய தமிழ் மகளிர் மாமன்றம் மிக மிக பெருமிதத்துடன் படைத்து கொண்டிருக்கின்ற பன்னாட்டு தமிழரங்கின் அரங்க அரங்கம் ஐந்தில் மிக மிக செழுமையான ஒரு பட்டிமன்றம். இந்த அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தலைப்பே வந்து மிக மிக அருமையான ஒரு தலைப்பு. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில வந்து ஒத்துமைப்படுத்தி கொண்டு பார்க்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. வாழ்வின் உயர்வுக்கு ஏற்றது செயல் திட்டமா ஊழ்வினையா? அதுவும் இந்த காலகட்டத்துல உலக அளவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு ஒவ்வொருவரும் வந்து தவித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 10,000 கணக்குக்கு மேலான பல்வேறு கருத்தரங்குகளும் கவியரங்குகளும் பல படைப்பரங்கங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிந்தனைக்கும் சரி உங்களுடைய ஒவ்வொருவருடைய அந்த செவிமடுத்தலுக்கும் சரி பன்னாட்டு தமிழரங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய கனடிய தமிழ் மகளிர் மாமன்றத்தின் தலைவி நம் அனைவருடைய அன்பு அம்மா திருமதி சரஸ்வதி அடன் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு மிக மிக ஏற்றம் கொடுக்கின்ற அதாவது அந்த செயல் திட்டம் என்று அவர்கள் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த செயல் திட்டம் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணமாக டாக்டர் வி ஜி சந்தோஷ்மயிருக்கிறார்கள் தலைவர் உலக தமிழ் சங்கத்தின் வேதக தலைவர். திருவள்ளுவரை செல்லும் மொழி எங்கெங்குமே பரப்பி கொண்டிருப்பவர். தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தமிழுக்கு கிடைத்த ஒரு ஒரு உலக அளவிலான ஒரு பெரிய அடையாளங்களில் ஒரு உயர்வான ஒரு அடையாளமாக இருக்கின்ற அந்த ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் சிலையை உலகின் ஒவ்வொரு தலை எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய அவர் கொடையளித்த அந்த திருவள்ளுவர் சிலையும் இருக்கிறது. நானும் இங்கு வாஷிங்டன் டிசி பகுதியில் முதன் முதலில் அவர் கொடுத்த அந்த திருவள்ளுவர் சிலை எங்கள் ஊரில் இருக்கிறது. அங்கு நிறைய தமிழ் கூட்டங்கள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அப்போதெல்லாம் ஒரு பெருமிதத்துடன் அவரை பார்ப்போம். அவரை பார்க்கும் பொழுதே அவர் அவரை எங்களுக்காக வந்து கொடையளித்த நம்முடைய சந்தோஷம் ஐயா அவர்களையும் நினைத்துக் கொள்வோம். அவர் கடந்த சிகாகோ மாநாட்டிலும் கூட அவர் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய சிலை அந்த எங்களுடைய உலக தமிழ் மாநாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சீரை வந்து கொடுத்தது போல இருந்தது. அவர் இன்னும் கூட நிறைய பங்களிப்பு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை இந்த நம்மளுடைய நம்மளுடைய இந்த அரங்குக்கு அழைத்து அம்மா பெருமிதம் செய்திருக்கிறார்கள். மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த கனடிய தமிழ் மகளிர் மாமன்றம் நான் நேரில் சென்று அந்த தரிசனம் செய்தேன். அங்க கனடாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அதில் இருக்கும் அந்த ஒரு பல்வேறு வயதுத்தினர் அதாவது அம்மாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளில் இப்போ இருக்கின்ற ஐயாவும் சரி அம்மாவும் சரி அவர்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த வயதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த ஒரு துடிப்புடன் அந்த ஒரு உற்சாகத்துடன் அதே போல வந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியையும் அதே சமயம் பொறுப்புணர்வையும் வந்து நம்முடைய வந்து ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த மிகுந்த நன்றியை வந்து இந்த நேரத்துல வந்து சொல்லிக்கிறோம். இந்த ஒரு பட்டிமன்றத்துக்கு அப்படியே வந்து நம்ம உள்ளே நுழைவோம். இந்த ஒரு பட்டிமன்றம் வாழ்வின் ஒவ்வொரு சொல்லையினைய வந்து பார்க்கலாம். அதாவது தமிழ் என்கின்ற அந்த ஒரு அமிழ்து நீங்கள் தமிழ் 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 என்று அதையே தொடர்ந்து சொன்னீர்கள் என்றால் அமிழ்து 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 என்று வரும். அந்த ஒரு அமிழ்த தமிழ் ஒவ்வொரு சொல்லிலும் வந்து பாரதி சொல்வான் இல்லையா மந்திரம் போல் சொற்கள் வேண்டுமே, ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாகத்தான் இருக்கிறது. இந்த சொல் இந்த தலைப்பிலேயே பார்த்தோம் அப்படின்னா வாழ்வின் வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு வரமாக வாங்கி வந்து அந்த ஒரு வாழ்க்கையை
மிகப்பெரிய ஒரு அளவில் நாம் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்ய முடியும் அந்த வாழ்வு என்பதை பற்றிய சிறிய ஒரு பார்ப்போம் நல்லது இந்த இந்த ஒரு தலைப்பு நுழையும் பொழுது அதாவது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பரபரப்பு பரபரப்பான வாழ்க்கை இது எல்லோருக்குமே நின்று பேசுறதுக்கான நேரம் இல்லை யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லை அதை வந்து என்னுடைய நாட்டுப்படிவத்தில் வந்து எழுதிய அந்த பாடல சொல்லும் பொழுது பரபரப்பு வாழ்க்கையில பதபதைக்கும் மனுஷயினோ பதபரப்பு வாழ்க்கையில பதபதைக்கும் மனுஷயினோ வேர் மறந்து வெத மறந்து வேறு திசை போவதென்ன வேர் மறந்து வெத மறந்து வேறு திசை போவதென்ன நேசிக்க மறந்து விட்டோம் வாசிக்கவும் மறந்து விட்டோம் நேசிக்க மறந்து விட்டோம் வாசிக்கவும் மறந்து விட்டோம் யோசிப்போமா பெரியோர்களே யோசிக்கவும் மறந்ததென்ன யோசிப்போமோ நண்பர்களே என்கின்ற அந்த ஒரு பாடல் வரும் அது எல்லாத்துலயும் அந்த பரபரப்பு எந்த அளவுக்கு தத்துக்குச்சுன்னா ஒரு முறை வந்து ஒரு நண்பரை வந்து புகை வண்டி அந்த அந்த தொடர் வண்டியில வந்து அனுப்புவதற்காக வந்த நண்பர் அந்த ஒரு பரபரப்புல வந்து அனுப்ப வந்தவர் வந்து வண்டியில ஏறிட்டாரு அனுப்புனவர் வந்து வெளில இருக்க அது போன்ற பரபரப்புகள்லாம் வந்து நிறைய நடக்கும் அது போன்ற அந்த ஒரு பரபரப்பான வாழ்க்கையில நம்ம எதுக்காக செய்யறோம் என்ன செய்யறோம் அப்படின்ற ஒரு யோசித்தலே இல்லாம போயிட்டு இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில நின்னு நிதானிச்சு ஒரு சிந்திக்க வைக்கின்ற ஒரு தலைப்பை நம்மளுடைய வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த நம்மளுடைய வாழ்க்கை என்பது சொல்வார்கள் அதாவது எத்தனை பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி என்று பல பல நிலைகளை கடந்து இந்த ஒரு மனித பிறவி என்று வந்திருக்கிறது அந்த மனித பிறவியில் பிறந்தும் கூட அந்த அவ்வை பாட்டி அவர்கள் சொல்வது போல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்வார் அந்த மானிட பிறவியில் பிறந்து விட்டோம் அதாவது அப்படி பிறந்தாலும் அரிதினும் அரிதாக அந்த கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது என்று சொல்லுவார் அதே போல அந்த ஒரு மனிதராக எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறந்திருக்கின்ற அந்த ஒரு மனிதர் எந்த நிலையை இந்த நிலைக்கு அடைவதற்கு என்னென்னலாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஓர் உயிர் செல்லிலிருந்து அப்படியே நம்ம ஈருயிர் அப்படி இப்படின்னு அப்படியே பல வகையில கடந்து வந்தோம்னா அறிவியல் சொல்வது மொத்தமாக உள்ள உயிரின வகைகள் மட்டுமே 180,000 உயிரின வகைகள் இருக்கின்றது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அத்தனை வகை உயிரினங்களில் ஒரே ஒரு இனம் தனித்த ஒரு தனித்துவமான ஒரு பேரினம் மனித இனம் அந்த ஒரு மனித இனம் அந்த வாழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு நிலை ஏனென்றால் மற்ற எல்லா உயிரினங்களும் ஏதோ ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட அந்த ஒரு கட்டமைப்பில் அவர்கள் ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு வகையில வந்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மனித வகை மட்டுமே தனக்கான புதிய கட்டமைப்பை நிர்வகிக்க வேண்டிய அளவு உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கின்ற அது ஒரு மனித இனம் அவர் சொல்வார்கள் நம்மளுடைய அந்த ஒரு ஒவ்வொரு மனிதரும் பிறந்ததிலிருந்து ஒரு 100% இன்டெலிஜென்ஸ் 100% லவ்விங் அண்ட் லவ்வபிள் அண்ட் 100% ஜெஸ்ட்ஃபுல் அப்படின்ற ஒரு அறிவியல் பார்வை இருக்கிறது அதாவது ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு அறிவு கூர்மையில் நாம் பயன்படுத்துவது ஏதோ ஒரு 10% கூட இல்லை அப்படின்ற சொல்றாங்க ஆனா அந்த 10% கூட இல்லாத அந்த ஒரு தன்மையில் படைக்கிற அந்த ஒரு மனித இனம் அது படைச்சிருக்கிற அந்த ஒரு படைப்புகளை பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்களாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சூரியன் சில நாட்கள் வந்து பூமிக்கு முன்னாடி வரலனாலும் கூட புது சூரியன்களை உருவாக்குகின்ற அளவுக்கு அந்த அறிவியல் தன்மை வந்து மிக பெரிய அளவில் வந்து மனிதர்களால் உருவாக்க முடிகின்ற அந்த ஒரு தன்மையும் இருக்கிறது இது போன்ற நம்ம அந்த கட்டுண்ட சூழ்நிலையிலும் பல சவால்களை வந்து தாண்டி வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்திலும் நாம் பல பல இந்த போலியோ போன்று பல பல உலக சவால்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு நோய்கள் அல்லது அந்த வைரஸ் வந்து பலத பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை இல்லாத ஒரு புரட்சியாக
பல உயிரிழப்புகள் இருந்தாலும் கூட உடனடியாக அதற்கான அந்த ஒரு மருத்துவத்தையோ அல்லது அதற்கான தடுப்பூசியையோ வந்து ஒரு ஆண்டுக்குள் உருவாக்கியது வந்து இதுவரை மனித வரலாற்றில் அது போல அமைந்தது இல்லை. ஆனாலும் கூட இது மிக மிக சவாலான ஒரு சூழ்நிலை நாம் இருந்து வருவது. அந்த ஒரு சவாலான சூழ்நிலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மை சுற்றிலும் அதாவது நன்றிக்குரியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய அந்த ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலையும் வந்து பல பல சவால்கள் பல பல புயல்கள் அப்படியே அடைச்சு தூக்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அதில் அந்த ஒரு ஊழ்வினை அப்படிங்கிறது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஏற்கனவே செய்த ஒரு வினை பயன்களின் முடிவா விதி என்கின்ற சொல்லலாம். அது அதை பற்றி ஒரு விரிவாக பார்க்கலாம். அந்த ஊழ்வினையால் ஏற்கனவே அவர்களுக்காக கட்டமைக்கப்பட்டு நீங்கள் இப்படித்தான் இந்தந்த மாதிரி தான் நடக்கணும் இப்படிதான் உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி போற ஒரு ஒரு வாழ்க்கையா அல்லது எல்லாவற்றையுமே உங்களால் மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு ஒரு உத்வேகம் உற்சாகம் கொடுக்கின்ற அந்த ஒரு செயல் திட்டமா. அருமையான பட்டிமன்றத்துல நமக்கு கூட வந்து உலக அளவில் பல பேச்சாளுமைகள் நம்மளுடைய வந்திருக்கிறார்கள். என்னிடம் நம்மளுடைய அன்பு அம்மா அவர்கள் கேட்ட அந்த ஒரு சிறிய வேண்டுகோள் என்னன்னா, இது வெறுமனே ஒரு விளையாட்டு மகிழ்ச்சி பொழுதுபோக்கு கிண்டல் என்கின்ற ஒரு வகையிலாம் மட்டுமாக இல்லாமல், அது எந்த ஒரு நோக்கமும் இல்லாத ஒரு தன்மையா மட்டும் இல்லாம, சிந்திக்கவும் வைக்கணும் சிரிக்கவும் வைக்கணும்ன்ற மாதிரி பேச்சாளர்கள் பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தையும் நம்மளுடைய வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில வந்து கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக வந்திருக்கிறார். அவர் நடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்டுடியோ பக்கத்துல அவர் அந்த அவரோட நடிப்பு முடிஞ்சு வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆட்டோகிராஃப் வாங்க அந்த ஆட்டோகிராஃப் பாக்குறாரு. அதுக்கு மேல வந்து நடிகர் தங்கவேலு வந்து ஆட்டோகிராஃப் போட்டிருக்காரு. அந்த தங்கவேலு அதுல எழுதும் பொழுது என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி சிரி சிரி சிந்திக்காமல் சிரி அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் கலைவாணரை பத்தி நமக்கு தெரியும், எப்போதுமே சிந்திக்கவும் வைப்பார் சிரிக்கவும் வைப்பார். அவரு உடனடியா அந்த தங்கவேலு நடிச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டுடியோ வந்து ஒரு ஒரு சாலையை கடந்தோம்னா அந்த தங்கவேலு நடிக்கிற அந்த ஒரு சாலை இருந்துதான். அந்த ஆட்டோகிராஃப் வாங்கினவரையும் வந்து கூடவே அழைச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு நீ அவர்கிட்ட வந்து சொன்னாராம், நீ வந்து சிரி சிந்திக்காமல் சிரின்னு சொல்லிருக்கிய, இத வந்து என்ன மாதிரி சொல்றேன்னா, அவரு தங்கவேலு ஓடி வந்திருக்காரு அண்ணன் என்ன கிருஷ்ணன் பார்த்துட்டு அவரு வந்து சொன்னாராம், இல்ல சிரிப்பு தானே முக்கியம் அப்படின்றதுனால நான் அதை எழுதிட்டேன், சிரிப்பு முக்கியம்தான் ஆனால் அது வந்து சிந்திக்க வைத்து சிரி அப்படின்னு அதை வந்து மாற்ற சொல்லி அது போல மாற்றிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கையாரு அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. அது போல அந்த ஒரு நகைச்சுவை என்பது எப்படி இருக்கணும்னா, இதயம் இணைக்கணும், உதடு சிரிக்கணும், அதே சமயம் மனது சிந்திக்கணும். அந்த ஒரு வகையில் இருந்தால் அது வந்து உண்மையாகவே இன்னும் ஒரு நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம வந்து எடுக்கணும். இப்பொழுது வாழ்க்கை அப்படின்ற போது எல்லோருமே அந்த ஒரு வாழ்க்கையில் மட்டுமாக இருக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற பார்வை மதம் எல்லோருக்குமே வந்து உண்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மலை உச்சிக்கு செல்ல வேண்டுமா, மலை உச்சியிலிருந்து உங்கள் பயணத்தை தொடங்கு என்கின்ற ஒரு கவிதை வரி சொல்லலாம். நம்ம எப்படி நம்மளுடைய எண்ணிய எண்ணியாங்கு எய்துவது அந்த ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சீரிய நிலையை அடைவதற்கு நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார். அவர் கனவுகளை பற்றி நிறைய சொன்னாலும் ஒரு கருத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கருத்து என்னன்னா, மிக உங்களுடைய சிறிய கனவு மாபெரும் குற்றம் அப்படிம்பார். எ ஸ்மால் எய்ம் இஸ் த பிக்கஸ்ட் கிரைம் அப்படிம்பார். அது போல குற்றவாளிகளாக வா பிறப்பதற்கு ஏதோ தேடி சோறின் இதன் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி என்று ஒரு பாரதி சூளுரைப்பான் இல்லையா, அது போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று வீழ்வதற்காகவா நாம் என்னுடைய இந்த வாழ்க்கையை பெரிய வாழ்க்கையை வந்து எடுத்திருக்கிறோம். சோம்பி படுத்திருந்தால் படுத்த இடம் சுடுகாடு, பாய்ந்து புறப்படுவாய் பாதையெல்லாம் உன் வீடு என்று ஐ உலகநாதன் என்கின்ற பெரும் கவிஞர் சொல்வார். அது போல நம்மளுடைய வாழ்க்கையின் உயரத்துக்கு செல்வதற்கு அது மிக மிக ஏற்றது நாம வழியமைக்கக்கூடிய அந்த ஒரு செயல் திட்டமா அல்லது உள்வினையா. அந்த இந்த உள்வினை என்கின்ற அந்த ஒரு பார்வையில் பார்த்தோம் என்றால் வள்ளுவர் வந்து சொல்லும் பொழுது அந்த ஊழ் என்கின்ற அந்த ஒரு சொல் வந்து
ஒரு ஒரு விதி என்று சொல்லலாம், அல்லது தான் தனக்கு வந்து ஏற்கனவே விதைக்கப்பட்ட ஒரு வள்ளுவன் சொன்னது போல வகுத்தான் வகுத்த வகை அப்படின்னு சொல்லுவார். அந்த வகுத்தான் வகுத்த வகையில் ஏதோ நம்மை படைத்தவன் நம் தலையில் எழுதிவிட்டான் என்கின்ற அந்த ஒரு பார்வையில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு ஊழ் என்கின்ற அந்த ஒரு தலைவிதி என்கின்றது வந்து பரவலாக ஒரு அளவு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய வள்ளுவன் வந்து எப்படின்னா, அவனே ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட், அவனே வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவன் சொல்லுகின்ற அந்த ஒரு ஊழ் என்பதுல வந்து உடலிலும் உயிரிலும் ஊழ்த்திருப்பது ஊழ் அப்படின்றோம். அதாவது ஒரு எப்படி ஒரு காயில வந்து ஒரு ஒரு விதை வந்து தானாகவே இருக்கும், அந்த மலையின் ஒரு ஈரம் தானாகவே இருக்கும், எல்லாவற்றிலும் வந்து அந்த ஒரு ஊறி திளைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு உயிர்ப்பு நிலை எல்லா இடத்துலயும் இருக்கும். அது போல வந்து இயற்கை இயற்கையாக இருப்பதுதான் அந்த ஒரு ஊழ். அதாவது நம்ம பல்வேறு ஒரு சில உயிரிலிருந்து அப்படியே வந்து கடந்து வந்த அந்த ஒரு பவர்ஃபுல்லான அந்த டிஎன்ஏ என்பது அந்த பல மரபு அணுக்களின் ஒரு தொகுப்பு, எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றின் ஒரு குவியம். அந்த குவியம் என்பது அது நீங்கள் முற்பிறவி என்று சொல்லலாம், அல்லது நமக்கு முன் வாழ்ந்த அந்த முன்னோர்கள், அந்த முன்னோர்களுடைய பல்வேறு பதிவுகள். அந்த பதிவுகள் என்பது அவர்கள் வந்து செய்யணும்னு நினைச்சு செய்யாம போனதா இருக்கலாம், அல்லது அவர்கள் பட்ட பாடுகளா இருக்கலாம், அல்லது அவர்களுடைய அனுபவங்களில் செய்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக இருக்கலாம், அல்லது அடைந்த அவமானங்களாக இருக்கலாம். எல்லாவற்றின் கூட்டு தொகுப்பாகத்தான் நம்மளுடைய இந்த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்கின்ற புதிய தலைமுறை ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு ஊழ் என்பது எப்போதுமே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும் கிடையாது, அதுல பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. அதனாலதான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அம்மா அவர்கள் வந்து அந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஊழ் வினை என்பதே கூட ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு வழிகாட்டுமா அப்படிங்கிறத பேசுறதுக்காக நம்ம கிட்ட வந்து வந்திருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஊழ் என்பது தன்னுடைய உள்ளத்தில் அசையாத ஒரு தன்மை, அதுவும் கூட வந்து ஊழ் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு அது எடுத்துக்கொண்ட செயலில் ஒரு முனைப்பை கொடுப்பது, அல்லது சில ஊழ் என்பது அந்த பதிவை பொறுத்து சோம்பல் அதிகமாக இருந்தால் அவர்களால வாழ்க்கையில வந்து நிறைய சாதிக்க முடியாம போகிறவர்களுக்கு அந்த சோம்பல் அல்லது நேரத்தை வந்து சரியாக பயன்பாடு செய்யாதது, இது போன்ற தீயனவாகவும் கூட முடியும், அது நல்லதனவாகவும் முடியும் தீயனவாகவும் முடியும். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம வந்து பல சவால்களிலிருந்து அப்படி வந்தாலும் கூட எப்போதுமே சாதிக்கின்ற அந்த ஒரு பாசிபிலிட்டி திங்கிங் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஒரு தடையும் இல்லாமல் போக்கடிக்க முடியும். அதுவும் ஒரு ஊழ்வினை தான். இல்லை இல்லை அது இல்லை, இப்ப செயல் திட்டம் தான் எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு செஞ்சுட்டு நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் நாங்க பண்ணுவோம், இப்படி பண்ணாதான் வந்து வாழ்வின் உயர்வு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பேச்சாளர்கள். ஸோ அந்த வகையில் நான் முதன் முதலாக வந்து அழைக்க இருப்பது நம்மளுடைய செயல் திட்டமே, வாழ்வின் உயர்வுக்கு ஏற்றது செயல் திட்டமே அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளுடைய வந்து வந்திருக்கிறார்கள். முதன் முதலில் நான் அழைக்க இருப்பது துபாயிலிருந்து வந்திருக்கின்ற நம்மளுடைய தமிழ் பணி செம்மல் ரோஹிணி, முனைவர் ரோஹிணி அவர்கள். அவர்களுடைய அறிமுகத்திற்கு பிறகு பாக்யலட்சுமி அவர்கள் தன்னுடைய உரையை இங்கு கொடுப்பார். வாருங்கள் ரோஹிணி அவர்களே. தங்க தமிழுக்கு தம் நிறைவானதை செய்திட தங்க தமிழாய் சேயாய் தரணிதனில் தமிழெங்கும் வாழ்வு நெறியாய் முக்காலமும் வென்று சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தமிழ் தாய்க்கு முதல்வன். ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடிய இப்பொற்சபைக்கு என் அடுத்த வணக்கம். ஐயா பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களின் ஆசிர்வாதத்தினால் இன்று இந்த பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறது. சொல்லவே வேண்டாம், ஆரம்பிக்கும் போதே செயற்கரிய செய் அப்படின்னு சொல்லி செயல் திட்டத்திற்கு ஒரு ஊன்றுகோளாகவும், மேலும் வந்து அது சமீபத்தில் அவருடைய புத்தகம் கூட அவருடைய கட்டுரை செயற்கரிய செய் அப்படின்னு சொல்லிதான் வந்தது. அதனால செயல் திட்டம் தாண்டி எங்களுடைய அணியில இருந்து, அதாவது துபாயிலிருந்து பேச வருகிறார் பாக்கியலட்சுமி அவர்கள். அவர்கள் ஒரு இல்லத்தரசி,
மற்றும் ஜெர்மனி தமிழ் அறிவியல் அவர்கள் வந்து ஒரு ஆர்ஜேவாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். சிறு வயதிலிருந்து மேடை பேச்சாளர் அவர்கள் இப்பொழுது செயல் திட்டம் என்ற ஒரு அணிக்காக அணி தலைவராகவும் என் சார்பில் இங்க துபாயிலிருந்து வந்திருக்கிறார். அவர் இப்போது அவருடைய தொடங்குவார். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்நிகழ்வில் பேச வாய்ப்பளித்த முனைவர் ஸ்ரீ ரோகிணி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வாழ்வின் உயர்வுக்கு ஏற்றது செயல் திட்டமா ஊழ்வினையா? தலைப்பிலே அம்மா கொடுத்திருக்காங்க செயல் திட்டத்துக்கு தான் முதலிடம். செயல் திட்டம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. செயல் இல்லாமல் திட்டங்கள் தீட்டினால் மட்டுமே அதை நம்மால் செயல்படுத்த முடியும். திட்டங்கள் தீட்டுவதற்கு முதலில் நம் எண்ணங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்கு வள்ளுவரின் குரல் மிக அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, அழிவதும் ஆவதும் ஆதி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதனால் ஆகுவது என்ன, அதனால் வீணாவது என்ன, அதனால் மீதம் இருப்பது என்ன என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை நம் பொய்யாமொழி புலவர் அன்றே மிக அழகாக கூறியிருப்பார். இதைவிட சிறப்பான விளக்கத்தை யாராலும் செயல் திட்டத்திற்கு இரண்டு வரிகளில் கொடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. நடுவரவர்களே, நாம் செயல் திட்டம் தீட்டுகிறோம் என்றால் அது ஒரு திட்டமிடுதலுக்கான கருவியாக மட்டுமே இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. செயல் திட்டத்திற்கு முதலில் செயல்பாடுகள் மிக அவசியமாகிறது. அதை நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுவதே மிகப்பெரிய செயல் திட்டம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிடம் தாமதமாக எழுந்தால் அன்றைய பொழுதில் நீங்கள் எல்லாமே தாமதமாக கொண்டு செல்வதை நீங்கள் அனைவரும் கண்கூடாக பார்க்க முடியும். இது இல்லத்தரசியான அனைவருக்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். காலையில் 5 மணிக்கு எழுவது என் கடமையாக இருந்தால் 6:30க்கு என் பையனை பஸ் ஏற்றி விட்டுட்டு 7:00 என்னுடைய கணவரையும் அனுப்பிவிட வேண்டும். இவர்கள் இருவருக்கும் காலை உணவு மதிய உணவு இரண்டையும் அரேஞ்ச் பண்றது என்னுடைய மிகப்பெரிய சவாலான விஷயம். இதுக்கு நான் முதல் நாள் இரவே என்ன பண்ணணும், என்ன ஃபுட்டு ரெடி பண்ணணும்ன்றத நான் அரேஞ்ச் பண்ணி வச்சா மட்டுமே அது காலையில எனக்கு 1.5 மணி நேரத்துல சாத்தியமான விஷயமா இருக்கும். எல்லாத்துக்குமே இது பொதுவான விஷயம்னு நான் நம்புறேன். அடுத்ததாக திட்டங்களை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இதற்கு கல்வி நிறுவனங்களை உதாரணமாக சொல்லலாம். ஆசிரியர் முதல் நாள் போய் கிளாஸுக்கு போனவுடனேயும் நான் இப்ப பாடம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இன்றைய தலைப்பு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் அதை பத்தி என்ன பேசலாம் அப்படின்னு திங்க் பண்ணா குழந்தைகளுடைய ஒருமுகத்தன்மை வந்து பாதிக்கப்படும். அதற்காகத்தான் பாடத்திட்டம் அப்படின்றத முதல் நாளே ஆசிரியர்கள் நினைவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் என்னுடைய செயல் திட்டத்தின் ஒரு வழி என்று நான் நினைக்கிறேன். செயல் திட்டத்துக்கு முதல் செயல்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அதனை அழகாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மாணவர்கள் பள்ளியில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா கணக்கு மட்டுமே எடுப்பது அவங்களுடைய எண்ணங்களை எவ்வளவு தூரம் சிந்தனையை சிதைக்கும். அதற்குத்தான் 45 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 8 வகுப்புகளாக பிரிக்கிறார்கள். அதுல 5 நிமிடம் இடைவெளி வேறு. இது எல்லாம் திட்டமிடுதல் இல்லாமல் கண்டிப்பாக சாத்தியப்படாது. வாங்க கிளாஸ்ல உட்காருங்க, வகுப்புகளை கவனிங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய எண்ணங்கள் சிதைக்கப்படுகிறது இல்லவா? அங்கும் நாம் ஒரு திட்டமிடுதல் இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக இது சாத்தியப்படும். நடுவரவர்களே, அடுத்ததாக காலக்கேடு. இப்போ இவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த இதை படிச்சுட்டு வாமா, நான் உனக்கு இந்த கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொன்னா புத்தகம் வாசிப்பும் அதிகமாக முன்னேறும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதுக்கும் நாம் காலக்கேடு கொடுக்க வேண்டியது அவசியம். ஒரு செயலை திட்டமிடுவதற்கு காலக்கேடு மிக அவசியம். இந்த நேரத்துல இவ்வளவு நாட்களுக்குள் இந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சோம்னா நமக்கு நேரம் மிச்சமாகும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து. இப்போ நம்ம இந்த நிகழ்வை நாம் நடத்துகிறோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு மட்டும்தான் இந்த நிகழ்வுக்குள்ள புகுந்து இருப்போம். இதற்கு யார் எவ்வளவு நிமிடங்கள் பேச வேண்டும், என்ன மாதிரியாக பேச வேண்டும், ஏன் ஊழ்வினைக்கு பேசுகின்ற என்னுடைய எதிரணியினர் கூட இதற்காக என்னென்ன பேச வேண்டும் என்று கண்டிப்பாக குறிப்புகள் எடுத்துட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்க முடியாது. நான் பேசுறையோ என் அணியில் இருக்கிறவங்க பேசுறத மட்டுமே கருத்தா வச்சுட்டு அவங்களால பேச முடியுமா அப்படின்றா அது சாத்தியம் இல்லாததுதான். போற போக்குல பேசிட்டு போகலாம் அப்படின்றது கிளாஸுக்கோ எந்த சூழலுக்கோ கண்டிப்பாக ஒத்து வராது. அதனால் நம் இலக்கு இருப்பது நம்மளுடைய நேரம் இன்மை அப்படின்றதையும் நான் இங்க ஒரு ஆணித்தரமான கருத்தா பதிவு பண்றேன். நடுவர் அவர்களை, குறிக்கோள். நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு திட்டங்களுக்கு அழகான குறிக்கோள்கள் வேண்டும்.
ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதை இத்தனை நாள்குள்ள கட்ட வேண்டும், இந்த இடத்துலதான் அடுப்படி வரணும், இந்த இடத்துலதான் படுக்கை அறை வரணும் அப்படின்றதையும் நாம் திட்டமிட்டு தான் கட்ட வேண்டும். நாம வாங்க வீடு கட்ட போவோம், இன்னைக்கு செங்கல் வாங்கிடலாம், நாளைக்கு மணல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால பண்ண முடியாது இல்லையா. எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே தீர்மானிச்சு இதற்கான வரவு என்ன, செலவு என்ன, இதனால் நமக்கு கிடைக்க போகின்ற லாபம் என்ன, இவ்வளவு செலவு வருது என்ன, வீடு கட்ட போறோம் இவ்வளவு செலவு வருகிறது அப்படின்னா அதை நம்ம எவ்வளவு தூரம் முன்கூட்டியே பணம் சேவ் பண்ண வேண்டும், அதற்கான திட்டமிடுதலை முன்கூட்டியே செய்திருந்தால் மட்டுமே வீடு அப்படின்றது உனக்கு நமக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்க முடியும் இல்லையா நடுவர்களே. அது மட்டுமல்லாம வரலாற்றுல பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய தூண்ல மேல இருக்கிற கோபுரத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு அழகா திட்டமிட்டு இருப்பாங்க, ஒரு நாள்ல கட்டி முடித்து ஒரு நாள்ல அதை மேல தூக்கி வைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அதுக்கு எவ்வளவு ஆலோசனைகள், எவ்வளவு அமைச்சரவை கூட்டத்தை நம்மளுடைய சோழர் ராஜராஜ சோழன் செஞ்சிருப்பார். அவருடைய அவ்வளவு நேர்த்தியான திட்டம் தானே இன்று 1101 ஆண்டுகள் ஆகியும் அந்த கல்லில் அந்த தூண்களும் அந்த கோபுரங்களும் எவ்வளவு அற்புதமாக அழகாக இப்பொழுது வேரூன்றி நின்று நமக்கு வரலாற்று சின்னமாக காட்சியளிக்கிறது. அதற்கு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு அழகாகவும் நிற்குமா அப்படின்றது என்னுடைய அழகான கேள்வியும் கூட நான் சொல்லலாம். அடுத்ததாக காலக்கேடு. எந்த ஒரு துறையிலையுமே நமக்கு காலம் அப்படின்றது மிக மிக முக்கியம், அதுதான் திரும்ப திரும்ப திட்டமிடுதல்ல நாம் சேவ் பண்ற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். சினிமா துறையை எடுத்துட்டாலும் ஒரு நடிகர்கிட்டயோ இல்ல ஒரு தயாரிப்பாளர்கிட்டயோ போய் நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாரு எதுவுமே சரின்னு சொல்ல போறதில்ல, எதுவும் சொல்ல போறதில்ல. எங்க நடிக்க போறீங்க, யார் உங்க கூட இயக்க போறாங்க, யார் பாட போறாங்க, யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்றத ஒரு டைரக்டரா ஒரு இயக்குனரா அவங்க ஃபுல்லா எல்லாத்தையும் ஒரு செட்டில் பண்ணிட்டு அதை பத்தின ஒரு எவ்வளவு பட்ஜெட் ஆகுன்றதையும் முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கான செயலை எல்லாத்தையும் வடிவமைத்து மட்டும்தான் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள போய் நுழையவே ஆரம்பிக்கிறாங்க. அதுல வடிவேல் சார் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த நகைச்சுவை கேட்பதற்கு சிரிப்பாக இருந்தாலும் அதுல உள்ள யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிளான் பண்ணிதான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. இவ்வளவு விஷயத்தையும் நாம் மேலூன்றி பார்த்தாலும் இதற்கு எல்லாம் மிக முக்கியமானது பணம். இந்த பணத்தை இந்த விஷயம் பண்ண போறோம், இதை நம்மளால பண்ண முடியுமா, பண்ணி ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் அதை எப்படி சரி கொண்டு வருவது அப்படின்றதையும் சரி செய்யறதுக்கு தேவையான நிதியையும் ஒதுக்கிட்டு ஒரு செயலை செய்வதுதான் மிக சிறந்த செயல் திட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடுவரவர்களை நீங்க சொன்ன மாதிரி, முனைவர் ரோஹிணி அவர்கள் சொன்ன மாதிரி செயற்கரைய செய் அப்படின்னு நீங்க ஒரு கட்டுரை வெளியிட்டு 3 நாட்கள் ஆகிறது, அதுலயும் செயல் திட்டத்தை பத்தி கண்டிப்பா கூறி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதன் மூலமே தெரியும் வாய்ப்புகள் எங்களுக்கு தான் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி நிறைவு கொள்ள விரும்புகிறேன். ஐயா அவர்களே, கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, ஆனா கனவு காண்றது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த கனவு செயல்படுத்துறதுக்கு நீ படிப்படியா உன்னை எப்படி நீ முன்னேற்றி கொண்டு போற, ஒவ்வொரு படியிலையும் நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன, அதனால் நீ மற்றவர்களுக்கு உரைப்பது என்ன என்பதை தெளிவாக சொல்றதுக்கு உன்னுடைய திட்டமிடுதல அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான மேடையில் முதன் முதலாக பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, ஒரு ஒரு பட்டாசு வெடித்தது போல வந்து பாக்யலட்சுமி துபாயிலிருந்து அமீரகத்திலிருந்து ஒரு அதிரடி கலப்பியிருக்கிறார். நிச்சயமாக ரோஹிணி அவர்களால் எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்ட அவர் வந்து சளைத்தவர் இல்லை எதுக்கும் அப்படின்றது போல நீங்க எல்லாமே செய்றீங்களேப்பா. வாழ்க்கைங்கிறதே செயல்களால ஆனது, அந்த செயல்கள்ங்கிறப்போ நீங்க திட்டமிடாமல் எந்த செயலா செய்ய முடியுமா? ரொம்ப நியாயமான கேள்வி தானே கேக்குறாங்க. அந்த ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுன்னா செங்கல் செங்கல்லாம் எப்படி வைக்கிறது, எப்படி வந்து ஒரு ஒரு கோயில் கோபுரங்கள் நிக்குது, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு தாண்டி நிக்குது அப்படின்னா உங்களால திட்டமிடாமல் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுடைய வந்து முன் வச்சிருக்காங்க. நியாயமான கேள்வி தானே. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நமக்காக திருமதி வின்மதி சுரேஷ் அவர்கள், திருமதி வின்மதி சுரேஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, முக்கியமாக புதுக்கோட்டையிலிருந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு செழுமை மிகுந்த பேச்சினால் கணேசர் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து வருகிறார் உதவி பேராசிரியர் தமிழ்துறை திருமதி வின்மதி சுரேஷ் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி கனடிய தமிழ் மகளிர் மாமன்றம் படைக்கும் பன்னாட்டு தமிழ் அரங்கம் 5ல மிக சிறப்பான ஒரு தலைப்பினை தேர்வு செய்திருக்காங்க அம்மா. உலக தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும்
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் அம்மா அவர்களையும் வணங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். நடுவராக வீற்றிருக்கும் எனது திருமுகம் மகேந்திரன் பெரியசாமி ஐயா அவர்களையும் வணங்கி அவர்களுடைய பேச்சை இது வந்து நடுவராக எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. வழக்கமாகவே பாரதியினுடைய பாட்டை படிக்கும் போது எவ்வளவு உற்சாகம் ஏற்படுமோ எவ்வளவு எழுச்சி ஏற்படுமோ அதே போல ஐயாவினுடைய பேச்சுக்களை கேட்கும் போதெல்லாம் நான் உணர்வேன். இது வந்து எங்களுக்காகவே சாதகமாக தீர்ப்பு சொல்வதற்காக நினைச்சிடாதீங்க, இது உண்மை. சகோதரர் பாடகர் ராவாங் ராஜா அவர்களுக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஸ்ரீமதி சங்கீதா கோகுலன் அவர்களுக்கும் எங்கள் தரப்பினை சார்ந்தவர்களுக்கும் எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. நடுவர் அவர்களே, நம்மளுடைய தமிழர்களுடைய பொற்காலமாக நீங்க எதை நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பதில சொல்லிடுங்க. நடுவர்களுடைய பொற்காலமாக இதை சொல்றோம், சங்க இலக்கிய காலத்தை சொல்றோம். தமிழர்களுடைய ஏன் சங்க இலக்கிய காலத்தை சொல்றோம் அப்படின்னா, செம்மையான வாழ்வு வாழ்ந்தவர். அப்படின்னா செம்மையான வாழ்வு அகத்தாலும் புறத்தாலும் மிக செம்மைப்படுத்தப்பட்ட பண்பாடு மிக்க வாழ்க்கையை நடத்தியவர். அதனால சொல்றோம் பொற்காலம் என்று. அப்படி இருக்கு அப்படின்னா அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பண்பட்ட வார்த்தைகளாக, அனுபவத்தினால் உணர்ந்த வார்த்தைகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறோம், சங்க இலக்கிய பாடல்கள்ல எல்லாருக்கும் தெரியும் கணியன் பூங்குடனாருடைய பாடல் உலக அரங்கில் நிலை பெற்றிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி கேட்ட பாட்டு தான் எல்லாரும். அதுல கணியன் பூங்குட்டனார் அவர்கள் சொல்லுவாரு, தீதும் நன்றும் பிறர் தர வர, தீமையும் நன்மையும் பிறர் தர வராது, நம்மளுடைய செயல்களாலதான். அந்த நம்மளுடைய செயல்களும் எப்போது அப்படின்னு சொன்னா, ஊழினுடைய காரணத்தினால் அது தொடரும். நமது உயிரோட்டத்தை கணியன் பூங்குன்றனாரினுடைய பிறந்த இடமான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவை சேர்ந்த மகிபாலன் பட்டியின் அருகில் எங்கள் எல்லாத்தையும் கணித்து சொன்னவர். எல்லாத்தையும் கணித்து சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளுகிற வரிகளை எவ்வாறு நம்ம ஒத்துக்கொள்கிறோமோ அதே போல அவருடைய பாடல்ல கடைசி வரிகளாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆற்று நீர் போல நம்மளுடைய வாழ்க்கையானது ஊழால் வரும். முயற்சிகள் வந்து சிறு துடுப்பை போல, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் துடுப்பை கொண்டு முயற்சி செய்துகிட்டு தான் இருக்கணும். முயற்சி செய்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றினுடைய வெள்ளப்போக்கிற்கு ஒன்றும் செய்யவே முடியாது. புல்லு தடுக்கி இறந்தவனும் இருக்கான், பத்தாவது மாடியிலிருந்து விழுந்து குலைச்சவனும் இருக்கான். விதி ஊழ் இது மாற்றவே முடியாது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா, திருமண உறவானது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காலத்திற்கும் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் தொடரக்கூடிய ஒரு பந்தமாக நம்ம நினைக்கிறோம். அதே இதுல பாலை களியில வருகின்ற பாடல், துடியடி கையத்தலை கலக்கிய சின்னீரை பிடியூட்டி பின்னின்னும் களிரன். தலைவனுடைய நாடு எப்படி தெரியுமா, கலங்கி போயிருக்கின்ற அந்த நீரை கலக்கி என்ன செய்யுமா, குடிக்கும் போது அந்த நீரை பெண் குடிக்கட்டும், துடியடி கயத்தலை கலக்கிய சின்னீரை பிடியூட்டி பின்னும். அதாவது அந்த பெண் மான் என்ன செய்யட்டும், குடிக்கட்டும்னு ஆண்மானும், சே நம்ம குடிச்சிட்டோம்னா இல்லாம போயிருமே அப்படின்னு பெண்மானும் ஆண்மானும் மாறி மாறி, நீ குடிக்கட்டும் அது குடிக்கட்டும் இது குடிக்கட்டும் ரெண்டும் மாறி மாறி, ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மானும், அப்படி இருக்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த அன்பானது எப்படி இருக்குன்னா, அப்படி இருந்தும் அன்பு மேலோங்கி இருக்கு. அங்கே வறுமை தெரியாமல் இருக்கணும், அன்பு மேலோங்கி இருக்கு.
அதுலயும் கூட யாயும் யாயும் யாராயிரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எப்படி எருதும் செம்புல பெயர் நீர் போர் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவி சங்கப்பாடல் யாயும் செம்புல பெயர் நீர் அவருடைய பாடல் அறியாம இருக்க மாட்டேன். நீ யாருனே தெரியாது, உங்க அப்பாவை எங்க அப்பாவை யாருக்கும் தெரியாது, உங்க அம்மாவை எங்க அம்மாவும் எந்த சொந்தமுமே இல்லை. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஆனா என்ன செஞ்சிருக்கோம், செம்புலத்தில் பட்ட நீரானது எப்படி அந்த கலரு தன் அந்தனுடைய வண்ணத்தை பெறுகிறதோ அது போலவே நாம கலந்துட்டோம். இது ஊழல். திருமண உறவுகள்ல இப்ப எவ்வளவோ நிகழ்வுகளை நீங்க பாத்திருப்பீங்க. மணவரை வந்து போன வாரம் ஒரு போன இரண்டு மாதங்களுக்கு முன்பு மணவரையில வந்து உட்கார்ந்திருந்து திருமணம் நடக்காமல் போனது. காரணம், மாப்பிள்ளைக்கு தாலி கட்ட தெரியலங்க, மூணு முடிச்ச போட தெரியல. இப்ப நாம எங்க போய் சொல்றது அத? எவ்வளவு ஒரு, அதாவது எங்க வேணாலும் மாறும். மாப்பிள்ளைகள் மாறிய திருமணங்களும் உண்டு, பெண்கள் மாறிய திருமணங்களும் உண்டு. அக்காவுக்கு திருமணம் முடிக்க வச்சிருப்பாங்க, அக்கா இல்லாம போயிருப்பா, அதனால தங்கச்சியை திருமணம் முடிச்சு வைப்பாங்க. யாராவது நினைச்சு பாத்துருப்போமா அத? இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நாம என்ன செய்ய மாட்டோம், நினைச்சே பாத்திருக்க மாட்டோம். அதே போல இன்னொரு பாடல்ல குடும்பத்தில் வருகின்ற பாடல், இம்மை மாறி மறுமை ஆகின் நீயாகியர் என் கணவனே, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. இப்ப இல்ல, எப்ப ஆனாலும் மறுமையில உறுதியா இருந்தாங்க சங்க சான்றோர்கள், மறுமையில உறுதியாக இருந்தார். அவர்களுடைய பாடல்களே நமக்கு புலப்படுகிறது. இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீ பரத்தமை ஒழுக்கத்தினால பிரிந்திருக்கலாம், ஆனா உனக்கு பிடித்தவளாக, உன் நெஞ்சிற்கு பிடித்தவராக நான் தான் நான் பிறக்கணும் அடுத்த ஜென்மத்திலேயாவது. ஏன்னா இன்னொருத்தையை நீ விரும்பி போயிருக்கன்னா அவதான் உன் மனசுல இருக்கான்னா அந்த பரத்தமையாக கூட நான் பிறக்க தயார், உன்னுடைய அன்பிற்காக அப்படின்ற. இப்படி எல்லாமே தொடர்வது நம்ம கிராமப்புறங்களை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. யார் யாருக்குன்னு எங்கெங்க முடிச்சு போட்டிருக்கான்னு தெரியும். ரொம்ப சாதாரணமா என்னங்க உறுதி சொல்ல முடியும். இந்த ஊழானது யாருக்கு என்ன செய்யும் என்றே தெரியாது. எவ்வளவு திட்டங்கள் போடுங்க, கடைசியில் அதுதாங்க ஜெயிக்கும். அதுல இருந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. சங்க இலக்கியத்திலும் சரி, தொல்காப்பியத்துல சொல்றாரு, ஒண்ணு இல்ல தொல்காப்பியத்துல, ஒன்றே வேறே என்று இருபால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிளத்தியும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரையின்றே. பாலது ஆணை, தொல்காப்பியர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் முழுமையான இலக்கண நூல். இலக்கியம் கண்டதற்கு சான்றாக இலக்கியம் படைத்த நமக்கு கிடைக்கின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியர் சொல்றாரு, பாலது ஆணையார் ஒத்த அன்பு கொண்ட தலைவனும் தலைவியும் சந்தித்து திருமணம் முடித்துக் கொள்வது என்பது ஊழ்வினையால் நிச்சயிக்கப்பட்டது. ஊழ்வினையால் கோப்பெருந், அதாவது கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசராந்தையாருக்கும் உரிய நட்பு தெரியும், மிக ஆழமான நட்பு, அனைவரும் அறிந்த ஒன்று. கோப்பெருஞ்சோழனும் பிசராந்தையாரும் சந்தித்துக் கொள்ளவே இல்லாத நட்பு. எப்படி ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு ஏற்பட்டது? சொல்றாரு, கோப்பெருஞ்சோழனுக்கு தண்ணீர் தர மறுத்த காரணத்தினால வடக்கிருந்து உயிர் திறக்கிறார். போய் உட்கார்ந்திருக்கும் போது என்னுடைய நண்பன் வருவான், இடத்த போட்டு வை. எவ்வளவு உறுதி, அதுவரை சந்தித்ததே இல்லை இருவரும், அதுவரை சந்திக்காத இருவர். என்னுடைய நண்பன் பிசராந்தையார் வருவான், இடத்த போட்டு வச்சிரு. எவ்வளவு உறுதி அந்த நட்பின் மீது. வரும்போது அமைச்சர்கள் எல்லாம், ஐயோ காலங்கட்ட நேரத்துல அவர் சிதா போற நேரத்துல அவருக்கு ஒண்ணுமே புரியல போல இருக்கு, நண்பனுக்காக இடத்த போட சொல்றாரு, சாகுறதுக்கு எவனாவது வருவாண்டா அப்படின்னு போய்கிட்டு இருக்கான். அமைச்சர் எதிர்படும் போது பிசராந்தையார் வர்றாரு, என்னுடைய நண்பன் அங்க இருக்கானா? யார் உன்னுடைய நண்பன்? கோப்பெருஞ்சோழன் இருக்கானா? அங்கதான் அதிசயத்து பிரமித்து நிற்கிறது. இதெல்லாம் ஊழினால் வருவது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஊழினால் தொடர்வது அந்த நட்பானது, ஊழினால் தொடர்வது. இப்ப ரெண்டு நாள் மெசேஜ் பண்ணலைன்னு மொத வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பெரிய ஆளுகப்பா, உங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, உங்களெல்லாம் மறந்துருப்பீங்க.
அது கிடையாது நட்பு ஆத்மாத்தமான ஒரு புரிதலோடு கூடிய நட்பானது அந்த ரெண்டு பேருக்கும் நூலினால் ஏற்படக்கூடிய ஒரு நட்பாக இருக்கு. அடுத்து திருக்குறள் ஊழ்வினைங்க, நீங்க எவ்வளவுதான் முட்டிக்கிட்டு போயிருந்தாலும் ஊழ் தாங்க முன்னாடி வந்து நிற்கும். நிகழ்வு சிறப்பாக நடக்கணும்னு அது இறைவனுடைய கட்டளை. ஊழினுடைய பயன் இல்லைன்னா இணைய வழி பயங்கர கோளா இருக்கும், பயங்கர இடைஞ்சலா இருக்கும். ஒரு 10 தடவை கூட கிராமப்புறங்க நாங்க 10 தடவை கூட கட்டாயிட்டு வந்திருக்கோம் இங்கேறோம். இது கூட ஊழினுடைய சொல்றாரு, ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரு. அது முன்னாடி போய் நிற்கும், ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் சொற்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் பதியப்படுது. நம்மளுடைய சொற்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் படியப்படுவது எது எதுன்னா நம்மளுடைய எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்தில் பதியப்பட்டு கொண்டே இருக்குது. அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நாங்க செயல் திட்டோன்னு வந்து நிக்கிறாங்க. அடுத்து காப்பியங்களுக்கு போனீங்கன்னா தெரியும், ஊழ்வினை உறுத்து வந்து கூட்டும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து கூட்டும். ஊழ்வினையானது என்ன செய்யுது? பின்தொடர்ந்து வந்து அதற்கு செய்ய வேண்டியதை நம்மளை வச்சு செஞ்சுட்டு தான் போகும். இப்ப நாம உயர்ந்த இடத்துல இருக்கோம், தாழ்ந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நாம காரணங்கிறத விட நம்மளுடைய ஊழ்வினை தான் காரணம். எனக்கு முன்னாடி பேசிட்டு போன சகோதரி சொன்னாங்க, என்னங்க வகுப்புல டைம் டேபிள் போடுறது பாடம் எடுக்கிறது எல்லாம் மிகப்பெரிய திட்டம் இல்லைங்க, அது சாதாரணமா ஹேண்டில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பாடம் கேட்ட மாணவன் மாணவி பின்னாடி என்னவாக்குறாங்க, படிக்கவே மாட்டான், வகுப்புக்கே வரமாட்டான். ஆனா ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் படித்து பார்க்கும்போது சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பான். தினந்தோறும் வகுப்புக்கு வருவான், உட்கார்ந்து பாடத்தை கவனிப்பான், வரிஞ்சுகிட்டு எழுதுவான், கடைசி வர எழுதிக்கிட்டேதான் இருக்கும். அதற்கு காரணம் அவனுடைய ஊழ்வினைதான். இதுல மாற்று கருத்தே இல்லை. பக்தி இலக்கியத்துக்கு போனோம் அப்படின்னா ஊழ்வினையானது சிலப்பதிகாரமே ஒன்றே சாட்சி. இப்படி இருக்கும் போது பக்தி இலக்கியங்கள்ல மண் மனை வாழ்க்கை துணை குரு நோய் இவை யாவும் கர்ம வினைகளுக்கு உட்பட. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாங்க, அந்த பிளான் பண்றதே உள்கிடைதாங்க. நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வந்து நின்னாதான் நீங்க வீடு கட்டவே பிளான் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ணவே முடியாது. கடைசி வரை வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு கடினமான ஒரு பணி. எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஊழினுடைய பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க, ஆனா அதுல இருந்து அனுபவிக்க முடியாமல் போனவர்கள் எத்தனை பேர், அது அவர்களுடைய ஊழ்வினை. எத்தனையோ வீடுகள் இல்லங்கள் கட்டி பாதியோட இருந்திருக்கும், அது அவர்களுடைய ஊழ்வினை. ஊழ்வினைங்கிறதுல இறைவனை நம்புகின்ற அத்தனை பேரும் ஊழ்வினையை மறுப்பதற்கில்லை, உள்வினையை மறுப்பதற்கே இல்லை. இந்து மதம் 3 வகையான உள்வினைகளை சொல்லுது, நுகர்வினை, தொல்வினை, வரும்வினை. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு திட்டங்களாக இருக்கணும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் திருவள்ளுவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு நுண்ணிய ஆழமான மிகச்சிறந்த நூல்களை படித்திருந்தாலும் உங்களுக்கு இயற்கையாக என்ன அறிவு இருக்கிறதோ அதுதாங்க வந்து, வேற ஒண்ணும் இல்லை. கர்ணன் போனா கத்துக்கணும்ட்டு, இவன் அந்தனன்ட்டு போனா அந்தனன் இல்ல, என்னாச்சு நடந்தது என்ன, நீ எவ்வளவு பெரிய வித்தையை கத்திருந்தாலும் உனக்கு பயன்படுற நேரத்துல பயன்படாது, அதுதானே சாபம் இல்லையா? அதேதான் இங்க என்ன அப்படின்னா திருவள்ளுவர் அதையே தான் சொல்றாரு, நீ எவ்வளவுதான் நூல் பல நுண்ணிய நூல்கள் பல கற்றிருந்தாலும் கூட என்னாகும், ஊழ்வினை இருந்தால் மட்டுமே நீ அதை செயல்படுத்த முடியும், சொல்ல முடியும், பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய
கூற்றாக இருக்கு. நாட்டுப்புற வழக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக நாம பார்த்தோம், உள்வினை பற்றிய கருத்துக்களாக பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. கிராமப்புற மக்கள் இன்னும் அதீத நம்பிக்கை உள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். அத்தனை பேருக்குமே உள்வினை நம்பிக்கை உண்டு. என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு செயலை முட்டி போதி கஷ்டப்பட்டு என்னமாவது செய்து முடிச்சிட மாட்டோமான்னு பார்ப்பாங்க. கடைசி வர முடிய முடியாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்பா கடவுள் மேல பாரத போட்டேன், இனி அவன் என்ன நினைக்கிறானோ செஞ்சு முடிக்கட்டும், முடிஞ்சு இனிமேட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் கடவுள் மீது பாரத்தை போட்டார். அதே போல என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, ஊழ்வினை தான் அத்தனைக்கும் காரணம். நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிற்குமே ஊழ்வினை மட்டுமே காரணம். அந்த ஊழ்வினையில் இருந்து சிறிது தப்பித்து அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்க நேரிடின் அடுத்த பிறவியில் தொடர்வ ஏற்படும் அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சிறு சிறு தெய்வ காரியங்கள், சிறு சிறு நன்மைகள் முடிஞ்ச அளவு வலுக்கட்டாயமா, அதுவும் ஊழ்வினையால் இருந்தா மட்டும்தான் முடியும். நீ செய்யணும் அப்படிங்கிறது இறைவனுடைய படிப்பாக இருந்தால் அது செய்யப்படும். இறைவனுடைய செய்யப்படும். ஊழ்வினை தான் அத்தனைக்கும் காரணம் என்று இவ்வாய்ப்பினை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. நன்றி. அட்டகாசம் அட்டகாசம் அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, பேராசிரியர் வெண்மதி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஒரு விண்ணில் இருந்து ஒளிர்கின்ற அந்த ஒரு மதியாக ஒரு உறக்க வச்சாங்க. அது தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்காங்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரானா நீங்க என்னதான் திட்டம் போடுங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்குன்னு ஊழ்வினை ஒரு திட்டம் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லூப்னா அதை விட ஒரு பெரிய லூப் வந்து ஊழ்வினை. அது உள்ளுக்குள்ளதான் நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அது உள்ளுக்குள்ளதானே சுருண்டு இருக்கு. ஒவ்வொரு அசைவுமே ஊழ்வினை செய்வதுதான். நீங்க எல்லாமே வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டில் தான் நீங்க வந்திருக்கீங்க. உங்களால் நீங்களா எவ்வளவுளவோ வேணா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை என்னென்னவோ செய்யணும்னு நினைக்கலாம். நாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பல பல நிகழ்வுகள். அதாவது சில இழப்புகள், அது முக்கியமாக எஸ்பிபி அவர்களாகட்டும் அல்லது சமீபத்தில் நடந்த விவேக் அவர்களாகட்டும் அல்லது பல பல இடங்களில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பார்கள், திடீர்னு வந்து இல்லாமல் போயிடுறாங்களே. இருப்பதற்காகத்தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்கின்ற ஒரு நகலன் அவருடைய கவிதையில வந்து சொல்வார். அது போல வந்து ஊழ்வினையோட அந்த ஒரு ஆக்கம் தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கே, அதை வந்து நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன வேணா திட்டம் போட்டுக்கோங்க, எல்லாமே ஊழ்வினையோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்க பறக்க சொல்லிட்டு போன அந்த கருத்துக்கு நம்ம விஜய் வெங்கட் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். விஜய் வெங்கட் அவர்கள் நான் முன்பே அறிமுகப்படுத்தியபடி ஒரு பன்முக திறமையாளர், தன்னுடைய படைப்புகளாலும் தன்னுடைய பேச்சுகளாலும் ஒரு பல பட்டைகளை இருந்து எனது ஒரு அவர்கள் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்திலிருந்து வந்த ஒரு திடீர் என்ற ஒரு பெரிய பிரளயம் வந்தது போல வந்து நீங்கள் உணர்வீர்கள். வாங்க விஜய் அவங்களுக்கான பதில் சொல்லுங்க. நீங்க ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா பேசுறதுக்கு, இதுக்கப்புறமும் ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அவங்க சர்வ்ல வந்து வைக்கிறாங்க, நான் கேட்கல, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். தமிழோடு உயிராக, மொழியோடு உயிர்ப்பாக, உழைப்புக்கு பட்டமாக, வாழ்வின் உயர்வுக்கு திட்டமேயாக, தமிழே முதலின் கட்டமாக, வணங்கினேன் தலைமேல் வைத்து கொட்டமாக, எங்கள் கனேடிய தமிழ் மகளிர் மாமன்ற தலைமை திருமதி சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், சங்க தமிழென சங்க தலைமையென தமிழின் உயிர்ப்பென விளங்கும் உலகத்தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் வி ஜி சந்தோஷம் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் தலைவர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும், செயல் திட்டத்தின் மூலமாக உழைத்து ஜெயிக்க வந்திருக்கும் என்னணி நண்பர்களுக்கும், எந்த முயற்சியும் இல்லாமல் ஊழ்வினையை நம்பி வந்திருக்கும் எதிரணி வீரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இவள் விஜய் வெங்கட், ஹைதராபாத்தில் இருந்து. அப்படி போடுங்க அருவாளா. சூப்பரா சொன்னீங்கம்மா, முயற்சி செய்தாலும் வந்து ஊழ்தான் வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருவள்ளுவர் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. முக்காவாசி எல்லா பாட்டையும் வந்து படிச்சாச்சு. சின்ன பிள்ளைங்களை வந்து நான் படிச்ச மனப்பாட பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருந்துச்சு, எல்லாமே நானும் பாத்துட்டு இருந்தேன். திருவள்ளுவர் இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்காருல்ல, எதைத்தான் அவர் விட்டு வச்சாரு, பாவம் எனக்கும் சேர்த்துல அவர் சொல்லிட்டு போயிருக்காரு,
தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வர்த்து கூலி கூலி தரும். சரியா திருவள்ளுவரோட சரியா படிக்கலன்னா சிவகார்த்திகேயன் சொல்லுவாப்புல இல்ல, அதையாவது நம்ம வந்து பாத்துருக்கணும், அந்த படத்தையாவது பாத்துருக்கணும். மான்கராத்தை படத்துல சூப்பரா சொல்லிருப்பாப்புல, ஜெயிச்சு கான்செப்ட் பாப்புல, அதுதான் செயல் திட்டம் அப்படிங்கிறது. விழுந்து கிடந்தால் சிலந்தை கூட நம்மை சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். ஊழ்வினேன்னு சொல்லிட்டு நீங்க விழுந்து விழுந்து கடத்திருந்தீங்கன்னா உங்களை மிதிச்சுட்டு 100 பேர் போயிட்டே இருப்பாங்க. முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்று விடுகிறது, முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்கு மின்சாரம் பிறப்பிடிக்கிறது. தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் சாம்பலாகும். அடுத்தது இவங்க நிறைய சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. அன்புக்கும் ஊழுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வந்து தெரியவே இல்லை எனக்கு. 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொன்னாங்க வந்து திருமணத்தை வந்து ஊழ் அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப டைவர்ஸ் என்ன எதனால நடக்குது மேடம்? அதுவும் ஊழ்நாளதான் வந்து நடக்குதான். அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு திட்டம் போட்டாலும் ஊழ் தான் ஜெயிக்குமா? அதுக்கு நான் வரேன். வேலு நாச்சியாரோட கதை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன். அது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து சரித்திரத்தில் இடம் பிடித்த வந்து மிகச்சிறந்த வந்து கதை அப்படிம்பாங்க. வெறும் வியூகத்தை வச்சு அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கங்க. உங்களை பத்தி நான் அந்த ஊழல் எல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே கிடையாது. அதாவது என்னன்னா, வேலு நாச்சியார் வந்து அவருடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய வந்து அரசியா வந்து இருக்கிறாங்க. அவருடைய தலைமை அவருடைய கணவர் முத்துவடுகநாதர் வந்து இருக்கிறாரு. அப்ப வந்து என்னன்னா, அவர் 1762 ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கால கிடந்த காலம் அது. நம்ம அப்போ ஆங்கிலேயர்களால் கிட்டத்தட்ட 10 வருடம் அந்த சிவகங்கை மாவட்டத்தை ஆட்கொள்ளவே முடியவில்லை, ஆட்சி செய்யவே முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய பலம், நம்மளுடைய அரசர்களுடைய பலம், அதாவது முத்துவடுகநாதருடைய பலம் வந்து ரொம்ப திறமையா இருந்தது. அப்ப ஆங்கிலேயனாலே சூழ்ச்சி தானேங்க, நீங்க சொல்ற அந்த ஊழ் அதுதானேங்க. அதை அவங்க வந்து பண்ணினாங்க. அந்த காளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குன்னா, அந்த கோயில்ல போய் அவங்க சூழ்ச்சி செஞ்சு கும்பிடும் பொழுது எந்த தமிழனும் எந்த ஆயுதமும் எடுக்கவில்லை, கடவுளை கையில் தான் ஆயுதம் இருக்கிறது. அதாவது ஊழ், அந்த ஊழை நடத்தக்கூடிய அந்த கடவுளின் கையில் பக்தர்களின் பக்தர்களின் கையில் எந்த விதமான ஆயுதமுமே இருப்பதில்லை. அதை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வந்துட்டு அவரை சுற்றி வளைச்சு வந்து அவரை வந்து கொண்டுட்டாங்க. இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அந்த மருது சகோதரர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க வேலு நாச்சியார். உடனே எதுவுமே செய்ய முடியலங்க, காத்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய யுக்தியை வந்து கையாண்டினாங்க. ஏன்னா அப்ப வந்து வீரபாண்டிய கட்டமைப்போட மிகப்பெரிய பெரிய வந்து வீரர்கள் இருந்த காலத்துல நம்ம எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஒரு பெண் எப்படி ஜெயிச்சா? ஜெயிச்சாங்க எப்படி தெரியுமா? அதே இடத்துல அதே காளையார் கோயிலில் தான் ஜெயித்து காட்ட வேண்டும் அதே ஆங்கிலேயர்களை அப்படிங்கிற ஒரு வீர வசத்தினர் ஒரு இது லட்சியத்தோட வந்து ஒரு வியூகம் அமைச்சாவ. ஒன்னே ஒண்ணு அது மட்டும்தாங்க, ஹைதர் அலியோட வந்து அந்த படை அவர்கிட்ட போய் வந்து பேசினா, அவருடைய மொழியிலேயே போய் பேசினால் அதான் பெண் அப்படின்றது. இதுதான் வியூகம் அப்படிங்கிறது. தன்னுடைய தாய்மொழியில வந்து பேசல ஊழ், அதை வந்து அவங்க வந்து தொடவே இல்லை. அதே மாதிரி மருந்து சகோதரர்களுடைய படை, வீர பெண் குயிலியினுடைய படை, சிவகங்கை வந்து காளையார் அந்த சிவகங்கைக்குள்ளேயே இளைஞர்களுடைய படையை வந்து வச்சாங்க. அது எப்படிங்க? சிவகங்கைக்குள்ளதானே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இருந்தாங்களே, இவங்களுடைய படை எப்படி உள்ள வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பலகீனமானவர்கள் அந்த நாட்டுல யாருமே வந்து அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அத்தனை பேரையும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பிரசவத்துக்கு போறேன், கல் திருமணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியேற்றி பலம் வாய்ந்த போர் வீரர்களை ஆயுதங்களோடு உள்ளே இறக்கி எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாதவாறு, அதிகமாகவும் மக்கள் தொகை அதிகமாகவும் இல்ல குறைவாகவும் இல்ல சரிசமமா எப்போதுமே இருக்கு அப்படிங்கிற வியூகத்தை உண்டு பண்ணி அதே கோயில் காளியார் கோயிலில் நடந்த அந்த விழாவின் பொழுது எந்த விதமான ஆயுதமும் எடுத்துக்கொள்ளாத அதே பக்தர் அப்படியே ஆங்கிலேயர்கள் நிற்கும் பொழுது அவர்களை வெற்றி கொண்டு அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு தலைமை ஏற்று நின்றார் அப்படின்னு சொன்னானா, அந்த வியூகத்திற்கு பேர் வந்து செயல் திட்டமா? அப்படி இல்லைன்னா ஊழ்வினையா? இதுக்கு என்னங்க சொல்ல, ஊழ்வினியை ஜெயித்தவர் அப்படிங்கிற வந்து பேர் தான் வந்து வேலுநாச்சியாருக்கு இன்னி வரைக்குமே இருக்கு. அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் திட்டம் வந்து பிரபஞ்சத்துல பதியப்படுதான். அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து வராருங்க. அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த SLU SLUங்கிறத வந்து V3 அப்படிங்கிறது வந்து என்னன்னா செயற்கைக்கோள்ங்க. அது முதல் கட்டம் வந்து ஜெயிச்சிருச்சு, ஒருத்தர் விட்டாருங்க மேல.
முதல் கட்டம் ஜெயிச்சிருச்சு, ரெண்டாவது கட்டம் என்னடானா தோத்துருச்சு. எல்லாருமே வந்து இதை எதிர்கொள்ளணும். நம்ம ஊடகங்களை எதிர்கொள்றது, எதிர்மறை கேள்விகளை எதிர்கொள்றது மிகச்சிறந்த அவமானமான வந்து ஒரு மிகப்பெரிய அவமானமான ஒரு விஷயம். அதற்காக வந்து அவர் வந்து தலைமை விஞ்ஞானி வந்து கூப்பிட்டாரு சதீஷ் தவான். அவர் வந்து சொல்றாரு, சதீஷ் தவான்ங்கிற வந்து ஒரு தலைமை விஞ்ஞானி இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு, மிகச்சிறந்த செயல்திட்டம் மூலமாக கூடிய விரைவில் நாங்கள் இந்த செயற்கைக்கோளை, இந்த விண்கலத்தை மீண்டும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வராரு அந்த விஞ்ஞானி, அந்த குறிப்பிட்ட விஞ்ஞானி வீட்டுக்கு வராரு. மீண்டும் 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 அதை வந்து முயற்சி செய்யறாரு. செஞ்சுட்டு அதே அடுத்த வருஷம் 1980 ஜூலை மாதம் 18 சரியாக ஒரு ஆண்டிற்கு பிறகு இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த தருணமாக ரோஹிணி என்ற செயற்கை கலத்தை வந்து வெளியில திருத்திட்டு அவர் வந்து வெளியில செலுத்திட்டு வராரு. அவரு அப்ப வந்து அவர் பேட்டி கொடுக்குறாருங்க, இந்த தடவை வந்து தலைமை வந்து சொல்றாங்க நீங்களே கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுத்தது யார் தெரியுமாங்க? அப்துல் கலாம் ஐயா. அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஐயா நின்றது ஊழ்வினையினாலா இல்ல செயல் திட்டத்தினாலா? நீங்களே வந்து அத வந்து சொல்லலாம். அதோட இல்லாம அப்புறம் இன்னொன்னு வந்து சொல்றாங்க, வீடு கட்டுறது ஊழ்வினையா வந்து இருக்கலாங்க. வந்து சரிங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டோம் ஊழ்வினையினால, ஆனா லோன் போட்டு வீடு கட்டி முடிக்கிறதுங்கிறது வந்து செயல் திட்டம் தானேங்க. லோன் போட்டு நாங்க தானே லோன் வந்து அலைஞ்சு அலைஞ்சு அந்த லோன் எல்லாம் கட்டி அதை வீடு கட்டி முடிக்கிறோம். கர்ணனை பத்தி எல்லாம் கூட சொன்னீங்க, பயங்கரமா இருந்தது. கர்ணனுடைய சிறப்பு வந்து ஊழ்வினை, அவர் இறப்பு வந்து ஊழ்வினையா வந்து இருக்கலாம். அவனுடைய வந்து காலம் காலமாக மனதின்றது அவர் தர்மம் என்ற ஒன்றை செய்த அந்த செயல் திட்டம் தான் அப்படிங்கறத வந்து நம்ம என்னைக்குமே வந்து மறக்கவே முடியாதுங்க. அவ்வளவு தர்மம், அத்தனை இது இன்னை வரைக்கும் கர்ணன் என்ற பெயரை யாராலுமே அழைக்க முடியவில்லை. எந்த ஊழ்வினையாலுமே தன்னுடைய ஒருவனுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்ள இயலவே இயலாது. அவர்களுடைய செயல்தான் காலத்தை தாண்டிய வந்து பெயரை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அறிவாளியாக பிறக்கவில்லை என்றால் வந்து அது நம்மளுடைய தப்பே இல்லைங்க. ஆனா அதுக்கு முயற்சியே செய்யவில்லை, அந்த செயல் திட்டமே இல்லை அப்படிங்கறதுனா அது மிகப்பெரிய தவறாகிவிடும் நம்மளுக்கு. முயற்சி செய்வதை விட முக்கியமானது ஏதாவது ஒண்ணு இருக்காங்க. வந்து நம்ம எல்லாருமே ஒண்ணு வந்து தெரிஞ்சிருக்கோம், ஸ்போர்ட்ஸ், அதாவது என்னன்னா அந்த தடைகளை போட்டி, அதுக்கப்புறமா வந்து ஓட்டப்பந்தய பத்தி இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம். இதுல வந்து மிகச்சிறந்த வீரர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து உசைன் போல்ட். இந்த உசைன் போல்டுங்கிறவரை வந்து ஜெயிக்கவே முடியாது. அவர் வந்து அப்படி ஒரு தடைகளை போட்டியிலையும் அத்தனை 400 மீட்டர் 500 மீட்டர் அத்தனையிலையும் ஓடி வந்து ஜெயிக்கக்கூடியவர். அவரை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாங்க, யார் தெரியுமா? டராக் மான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தாருங்க. வந்துட்டு தைரியமா வந்து நின்னுட்டாரு. அவர் வந்து 2 அடி 10 அடி ஓடி இருப்பாரு, கால சுளுக்கு வந்துருச்சு, ஓடவே முடியல. ஒற்றை காலோடு ஓடி 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 இருக்கிறார். உசைன் போல்ட் எல்லாம் தாண்டி எல்லாருமே தாண்டி ஓடிட்டே இருக்கிறாங்க. அவருடைய தந்தையும் அவருடைய கோச்சும் இறங்கி உள்ளுக்குள்ள ஓடுறாங்க. ஏன்னா அந்த சுளுக்கினுடைய அந்த கால இருக்கிற அந்த இதனுடைய வலி அவங்களுக்கு தெரியும். அதோட ஓடவே முடியாது, எப்படி ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. விடாமுயற்சி, அந்த இடத்துல இவர் இத்தனை நாள் செய்த அந்த செயல் திட்டம் இருக்கிறதே அதை உயிரோடு அப்படியே புடிச்சுட்டு அவர் ஓடுறாருங்க. ஒற்றை காலோடு ஓடி அந்த கோட்டை தாண்ட உடனே கீழே அப்படியே விழுந்துடுறாருங்க. அதுக்கப்புறமா அது வரைக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கு உட்கார்ந்து கைதட்டிய அந்த கூட்டம், அதற்கப்புறம் இந்த டராக் மவுண்டுக்கு மட்டும் எழுந்து நின்று கைதட்டிய அந்த கூட்டமாக வந்து மாறியது. அப்படிப்பட்டதுக்கு வந்து ஊழ்வினையை நம்பி, ஐயோ நம்மளுக்கு சுளுக்கு வந்துருச்சு, இந்த தடவை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அது யாராவது வந்து ஏத்துக்கக்கூடிய வந்து ஒரு விஷயமா இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் தான் இப்ப கொரோனா வந்திருக்கு, இப்ப கூட எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஊழ்வினையா வந்து இருக்கலாங்க. சரி, அப்ப வேக்சின் போடாம இருக்க வேண்டியதானே? வேக்சின் போடணும்னு மட்டும் தோணுது இல்லைங்க, அதுக்கு பேர் என்ன, செயல் திட்டமா? அப்படி இல்லைன்னா ஊழ்வினையாங்க. கண்டுபிடிச்சது இப்ப உள்ள செயல் திட்டம், இப்ப உள்ள வந்து அந்த இதெல்லாம் தானே. இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்றோம், இங்கிலீஷ் ஊசி போட்டுக்கிறோம், எல்லாமே போட்டுக்கிறோம் இல்லைங்க. அப்படி இருக்கட்டும், முக்கியமான ஒண்ணுங்க. நம்ம ராமாயணத்தை பத்தி கூட வந்து சொன்னீங்க. அப்ப வந்து கைகை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராமன் வந்து காட்டுக்கு போனோம், அவ்வளவு சீக்கிரமா ராமன் எல்லாம் அனுப்ப முடியாது, ஏன்னா தசரதனுடைய உயிர் அவரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அனுப்பணும் அப்படின்னா கைகைக்கு முக்காலமா வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய சக்தி உடையவரவளும் அவ என்ன பண்றான்னா, தசரதனுக்கு ஏற்கனவே நிறைய சாபம் இருக்கு, அவனால அவர் எப்படி இறந்துபடுவார்? அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் இறந்துபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றா, எப்படி இறந்து விடுவார், அப்படி இறந்து படணும் அப்படின்னு சொன்னா, தயரதம் இறந்தால் அவனுக்கு காலம் முடிந்து விட்டது, இறந்து விடலாம். அடுத்த 14 ஆண்டுகள் கண்டிப்பாக யார் அந்த அரியணையில் இறந்தாலும் இறந்து படுவார்கள். யார உட்கார வைக்கலாம், பலிகடா வாக்குறாங்க, தன்னோட பையனையும் பலிகடா ஆக்குறாங்க.
யாருக்குமே தெரியாது. ஊழ்வினை ஊழ்வினை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறார். என்னுடைய வரம் அதைத்தா எனக்கு வேண்டாம், என்னுடைய மகன் அமர வேண்டும் அதைத்தா, என்னுடைய அந்த ஆசா பாசங்களுக்காக நான் வந்து ஒரு தாயாக சாதாரண தாயாக இருக்கிறேன் என்று ஊழ்வினை என்ற ஒரு ஊடகத்தை வெளியில இறங்கேற்றி விட்டு தன்னுடைய பிறக்காத மகன் ராமனின் மீது வைத்த அந்த உயரிய அன்புக்காக அவள் அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றி மிகப்பெரிய தியாகியாக அங்கே நிற்கிறாள், உயர்ந்து நிற்கிறாள். ராமாயணம் நடைபெறுவதற்கு முக்கிய கதாபாத்திரமாக கையை தான் முன்னிலையில் நிற்கிறாள் அப்படிங்கிறது எத்தனை பேருக்குங்க தெரியும். அதோடு இல்லாம சரிங்க, அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஊழ்வினை அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, அது வந்து சகுனி அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அந்த சகுனிங்கிறவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படி தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதத்துல வந்து பீஷ்மரை வந்து தெரியாதவங்க யாருக்குமே இருக்க முடியாது, இருக்க முடியாது. அவருக்கு வந்து என்னன்னா அந்த காலத்துல வந்து திருமணம் என்பது எப்படி நடக்கணும்னா ரொம்ப அரசவைகளுக்குள்ளனா அந்த பெண்கள் வந்து ரொம்ப பத்தினித்துவமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவருடைய அந்த திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த காந்தாரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே திருமணம் ஆகி, அதாவது என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, வாழை மரத்துல தாலி கட்டிட்டு அதை வெட்டிடுறாங்கங்க. ஏற்கனவே வாழை மரத்தை திருமணம் செய்த ஒரு பெண் இரண்டாவது திருமணமாக திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டாள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த காந்தாரியினுடைய அத்தனை குடும்பத்தை முழுக்க ஜெயில போட்டுறாரு. ஒரு கவலை சோறு தான் அத்தனை பேருக்கும் இருக்கும், அந்த குடும்பத்தை ஒத்தருமே சாப்பிடலங்க, சாப்பிட வேண்டாம், ஒரே ஒரு ஆள் அந்த சின்ன பையன் மட்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அந்த சிறுவனுக்கு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு வளர வைக்கிறாங்க. அப்ப வந்து அந்த சிறுவனினுடைய தந்தை வந்து இறக்கும் தருவாய் தன்னுடைய கட்டவரலை வெட்டி இதுல நீ வந்து தாயக்கட்டை வந்து செஞ்சுட்டு இதை எடுத்துட்டு போ, இது உனக்கு பயன்படும், நீ கேட்டதெல்லாம் நான் இதே இந்த விரலின் மூலமாக இந்த கட்டையின் மூலமாக உனக்கு வந்து விழுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து இறந்து போயிடுறாருங்க. அப்ப வெளியில வந்தவன் பாத்தீங்களா சகுனி, தன்னுடைய குடும்பம் முழுவதும் இறந்துபடுவதற்கு காரணம் இந்த பீஷ்மனும் இது இந்த அரசாட்சியும் தான், இந்த வீணா போன இந்த ஊழ்வினையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை உக்ரமந்த காரணமாக அவர்களுடையே இருந்து செயல் திட்டத்தின் மூலமாக அவர்களை அழிக்க வந்தவர் தான் சகுனி. கடைசியா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, இந்த இது வெற்றி பயணம் வந்து இந்த போர் வெற்றிகரமாக முடிந்ததுக்கு முதல்ல நம்ம பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னுமே முதல்ல நம்ம அர்ஜுனை வந்து கூப்பிடுறாங்க. நிறுத்துங்க, யார கூப்பிடணும் தெரியுமா, சகுனியைத்தான் கூப்பிட வேண்டும். சகுனி என்ற ஒருவன் இல்லை என்றால், அவனுடைய சரித்திரம் என்பது நடைபெறவில்லை என்றால், இந்த மகாபாரதம் என்ற ஒன்று நிகழ்ந்திருக்கவே நிகழ்ந்திருக்காது. அவன் தான் இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாருங்க. அடிச்சாலும் அடி வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா, அப்படி ஒரு வந்து இது பண்ணாரு. அதோட இல்லாம சாக்ரட்டிஸ் அவர் வந்து என்னன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ரொம்ப அறிவாளி, அது வந்து ஊழ்வினையா கூட வந்து இருந்திருக்கலாம். ஆனா வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய சிஷ்யன் வந்து சொல்றாரு, இதே மாதிரிதான் சின்ன பண்டத்தனமா வந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்னால வந்து ஜெயிக்கவே முடியல, முயற்சி வந்து செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் இதுவாயிருச்சு அப்படிங்கிற, இதுக்கு என்ன நீ முன்னெடுப்பு செஞ்ச, என்ன செயல் செஞ்ச அப்படிங்கிறாரு, ஒண்ணுமே இல்ல அப்படிங்க, ஆத்துக்குள்ள நின்னுட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு என்ன செஞ்சாலும் வரமாட்டேங்குது, சரி இப்ப நான் அவனுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஆத்துக்குள்ள அவன தலையை முக்கிடுறாருங்க. இறக்கும் தருவாய் துடிக்கிறான் தவிக்கிறான், ஐயோ சாக்ரட்டிஸ் என்னை வெளியில விட்டுரு, நான் வெளியில வரணும், என்ன உயிரோட விட்டுரு போதும் அப்படிங்கிற அவன், கடைசியில ஒண்ணுமே இல்ல, அவர் கண்டுக்கவே இல்லைங்க, அப்படியே பிடிச்சாமிக்க, இது உன்னுடைய ஊழ்வினை, நீ இறந்துபடத்தான் வேண்டும் அப்படிங்கிறாரு. ஓகே அவன் அடிச்சுட்டு சாக்ரட்டிஸ் கீழே விடறாரு, எந்திரிக்கிறான், எந்திரிச்சு நின்னுட்டு அவன் ஜெயிக்கிறான். அப்ப வந்து கேக்குறான், ஏன் சாக்ரட்டிஸ் அப்படி பண்ணி, உன்னுடைய ஊழ்வினையை என்று நீ ஜெயிக்கிறாயோ செயல் திட்டத்தின் மூலமாக, அன்றுதான் நீ உன்னை உணர்வாய், அன்றுதான் உன்னுடைய வந்து அருமை பெருமைகள் வெளியில் தெரியும் அப்படிங்கிறாருங்க. சொன்னது யாரு, சாக்ரட்டிஸ்ங்க. நான் சரிங்க, எங்கயோ இருக்கிற சாக்ரட்டிஸ் சொல்லிட்டேன்னு கோச்சுக்காதீங்க, நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம ஊர் ஆளு ஒருத்தர் வந்து என்னன்னா மதுரை ஒருத்தர் வந்து சென்னையில படிச்சு, இதை என் பசங்க படிச்சு, அதே வந்து அசோக் அந்த இதுலயே வந்து படிச்சுட்டு கொஞ்சம் அமெரிக்கா போயிட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அங்க உள்ள அத்தனை இதுலையும் போராடி அவமானங்களையும் அச்சுறுத்தல்களையும் அத்தனையுமே வந்து தாண்டி மிதித்து தன்னுடைய வறுமையையும் ஏழ்மையும் அவமானத்தையும் தாண்டி அத்தனையும் தாண்டி 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 கிட்டத்தட்ட வந்து கூகுளோட சிஇஓ ஒருத்தரை ஒரே ஒரு ஆள் நியமிக்கப்பட்டாங்க. அறிவிக்கப்படும் பொழுது வந்து யாருக்குமே நம்பகத்தன்மை வந்து இல்லை, ஒரு தமிழனா இவனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து இருந்தது. அவர் வந்து சாதாரண ஒண்ணும் வரலைங்க,
குரோம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நிறுவனத்துக்காக அவர் பட்ட கஷ்டமும், அதே மாதிரி ஆண்ட்ராய்டு போன் வந்து நம்ம எத்தனை பேருடைய கைகளையும் தான் இன்னைக்கு நம்ம இப்ப இப்படி பேசிட்டு இருக்கோமே, இது அத்தனையும் நம்ம கைகளில வர்றதுக்கு தான் அத்தனைக்கும் செயல் திட்டம். வித்தியாசமா யோசிச்சாருங்க, அது ஊழ்வினால முடியுமா? ஊழ்வினை உங்களை பிறப்பெடுக்க வைக்கும், ஊழ்வினை உங்களை செயல்படுத்த முடிக்கும். ஆனால் நீங்கள் அதை வித்தியாசமா யோசிக்கணும், மாத்தி யோசி. அந்த மாத்தி யோசி ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற வேலுநாச்சியார் வந்து ஒரு பெண் ஜெயித்த மாதிரி, இவர் மாற்று யோசி அப்படிங்கிற ஒன்றை செய்ததால் தான் நம்மளுடைய இந்தியன், நம்மளுடைய தமிழன், என்னுடைய நாட்டில் பிறந்தவன், என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் வந்து சென்னையில வந்து இருந்தவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு கூகுளோட சிஓவா இருக்காரு அப்படிங்கறதுனா வந்து சாதாரணமாங்க, சாதாரணமே இல்லைங்க. இதே மாதிரி ஊழ்வினை ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய இருட்டு மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், வெளியே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட்டத்திற்கு துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. முயற்சிகள் தவறா, முயற்சிக்கு தவறலாமா? என்னுடைய முயற்சி பலமுறை வந்து என்னை கைவிட்டது உண்டுங்க, ஆனால் முயற்சியை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது. ஏனெனில் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது அல்ல, முடியும் வரை செய்வது என்பதுதான். அதற்கான செயல் திட்டம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. கடலில குவிச்சு ஒருத்தர் வந்து முன் முத்து எடுக்காம வந்துடலாங்க, ஆனா கடல்ல முத்திரை இல்ல அப்படிங்கறது அந்த அர்த்தமா? இல்ல எனக்கு தான் அந்த செஞ்ச முயற்சி வந்து தவறானது அப்படிங்கிற அர்த்தமாங்க? எதுவுமே கிடையாதுங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஏத்த ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனா எழுந்திருக்க முடியாதுங்க. அப்படி எந்திரிக்கிறவங்க அது கோடீஸ்வரனா இல்லாட்டி ஜெயில தாங்க எழுந்திருக்க முடியும். என் பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கண்டிப்பாக முயற்சி உழைப்பு உயிரை கொடுக்கணும். ஒவ்வொருத்தனுடைய வேர்வையும் இந்த மண்ணில் விழக்கூடிய அவர்கள் மட்டும்தான் இன்றைய சரித்திரத்தில் பேசக்கூடிய உழைப்பாளர்களாக. நீங்க என்னதாங்க செயல் திட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுல இருக்கு. நீ பெரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அதற்கான செயல் திட்டத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை விடாமுயற்சி என்று கேட்டு பாராட்டி அதற்கான செயல் திட்டத்தை உன்னிடமிருந்தே ரகசியத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளும். அதுதாங்க இந்த உலகம் அப்படிங்கிறது. அந்த ஊழ்வினை அப்படிங்கிறத நம்பி நீ கடந்தீனா உனக்கும் பிணத்துக்கும் என்ன சமமாக இருக்கிறது? பிறந்தா இறந்தாய் அப்படிங்கிறதுக்குள்ளையா இருக்கும், அதுக்கு நடுவுல ஒரு வாழ்க்கை இருக்கே, அது உன்னுடைய செயலாக இருக்க வேண்டும். உன்னுடைய தலையெழுத்தை நீதான் எழுத வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. அதோடு இல்லாம சரித்திரத்தை படிக்கிறவனுக்கும் சரித்திரத்தை படைக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாம் சரித்திரத்தை படைக்க வந்தவர்கள். நம்ம செயல் திட்டத்தின் மூலமாக, நம்மளுடைய செயலின் மூலமாக நாம் சரித்திரத்தை படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அடுத்தவங்க நம்மள நம்ப வேணாங்க, முதல்ல நம்ம நம்மளை நம்பணும். நம்மளால் முடியும். அது கடந்து போன வந்து ஒரு காலம் வந்து பொன் போன்றதுமாக, தப்புங்க, ரொம்ப தப்பு. காலம் உயிர் போன்றது, அந்த உயிர் போனானா வராது. அதே மாதிரிதான் கடந்து போன அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடி அது கூட கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒவ்வொரு செயலாலும் நம்முடைய வாழ்க்கையை எழுத வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக சரித்திரத்தில் பேசிக்கொண்டே இருக்கப்படும். சிகரத்தை தொட்டவங்க யாருமே ஊழ்வினையால தொட்டதா சரித்திரமே கிடையாதுங்க. உயிரை கொடுத்து மேல ஏறி அந்த சிகரத்தை தொட்டவங்கள்ட்ட கேளுங்க, மூச்சை பிடிச்சுக்கிட்டு ஏறி வந்த அந்த கதையை வந்து சொல்லி பார்ப்பாங்க. அத வந்து ஒரு நிமிஷம் கேட்டவங்க கூட நீ வெறும் ஜெயிச்சுட்டு வந்தன்னு சொல்லவே மாட்டாங்கங்க. சாதாரணமா வந்து அப்படி வந்து வரவே முடியாதுங்க. குறை மதத்தில் பிள்ளை பெற்ற ஒரு பெண்ணுக்குத்தான் ஒரு மாதத்தின் அருமை தெரியும். ஒரு அரசு பதவியில் தாமதமாக ஒரு நாள் சேர்ந்தவனுக்குத்தான் ஒரு நாளின் அருமை தெரியும். விமானத்தையும் விரைவு ரயிலையும் விட்டவனுக்குத்தான் ஒரு நிமிடத்தின் அருமை தெரியும். ஒலிம்பிக்கில் ஓடும் உசைன் போல்டையும் ஒவ்வொரு வீரரையும் கேட்டு பாருங்கள், ஒரு மைக்ரோ செகண்டின் அருமை தெரியும். சேவல்களை எழுப்ப கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அதற்கு முன்னால் எழுந்து விடுங்கள். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை என்றால் அந்த ஊழ்வினையை நம்பி நீ தூங்கிக் கொண்டே இருக்க போகிறாயே என்பதை உன்னிடமிருந்தே நீ கேட்டுக்கொள். 3 மணிக்கு எழுதணுங்கிறது அந்த அலாரத்தை வச்சுட்டு நம்மளே அடிக்கிறது பேர் இல்லைங்க, அதுதான் ஊழ்வினைங்கிறது. நம்மளே வைப்போம், நமக்குள்ளே உள்ளுக்குள்ள ஒரு பிசாசு வெளியில வரும், அதை சொல்லிட்டு நம்மளே அடிச்சு போட்டுருவோம். அப்படிதாங்க இருக்கு. அதோடு இல்லாம ஒரு இவர் நகைச்சுவைக்காக ஒண்ணு சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. வந்து ஒரு என்ன பண்றாரு, ஒரு ஜமீன்தார் ஒரு குளத்து முழுக்க நிறைய பண்ணாங்க, குளத்து முழுக்க விஷப்பாம்பை விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த குளத்தை இந்த கரையில இருந்து அந்த கரையில போய் நீந்திட்டு வந்துட்டீங்கன்னா அவருக்கு என் பொண்ணை தரேன், வேற ஒண்ணுமே வேண்டாம், நிறைய பணம் தரேன், எவ்வளவு வேணாம் தரேன், சொத்து முழுக்க எழுதி தரேன் அப்படிங்கிறாரு. யாருமே குதிக்கல, ஏன்னா அவ்வளவு விஷப்பாம்பு இருக்கு, ஒன்னோட ஒண்ணு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்த மட்டும் என்னன்னா அப்படியே குதிச்சுட்டு வேகமா வந்து கடந்து வந்து வரான். இந்த சைடு வந்த உடனே வந்து கேக்குறாங்க,
நீ எப்படி இதுக்குள்ள விழுந்த, எப்படி இவ்வளவு தைரியம், எப்படி வெளியில வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே வார்த்தை அவன் கேட்டான், யார்டா என்னை தள்ளி விட்டது அப்படின்னு வந்து கேட்டான். அப்படின்னா சரி அப்படி தள்ளி விட்டுட்டாங்க, நீ எப்படி வந்த, தள்ளி விட்டது ஓடுன அந்த பாவி என்ன தள்ளி விட்டுட்டான், ஆனா இதுல இருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்ற என்னுடைய செயலின் முயற்சியின் மூலமாக நான் எந்திரிச்சு வெளியில வந்தேனே அந்த இடத்துல தாங்க அவன் ஜெயிச்சான். இப்ப ஜெயிச்சது, அவன் ஜெயிச்சதுக்கு அடையாளமா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணத்தையும் வாங்கினான். ஒரே ஒரு முயற்சி, ஒரே ஒரு தைரியம், ஒரே ஒரு செயல் திட்டம், அவ்வளவுதான். அங்க வேற ஒண்ணுமே இல்ல. எறும்புகள் உழைக்கும் பொழுது சத்தம் கேட்பதில்லை, ஏன்னா எறும்புகள் வந்து தன்னுடைய உழைப்பை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஊழ்வினை என்று ஒரே இடத்தில் எறும்பு ஒரு சர்க்கரை டப்பாவிற்குள் அடங்கி போவதில்லை, ஒவ்வொரு சர்க்கரையும் தன்னிடத்திற்குத்தான் எடுத்து செல்கிறதே ஒழிய அதன் இடத்திலேயே தங்கி விடுவது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை வந்து நான் இந்த இடத்துல கூறிக்கிறேன். நன்றி, நன்றி. ஸ்ட்ராட்டஜி, அதோட இல்லாம இந்த செயல் திட்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடைய சில பாஸ்ன்ற பாஸ்கர் எனக்கு வந்துடலாங்க நம்ம. வாழ்வின் முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுங்க. சக்சஸ் இஸ் சிம்பிளி பிராக்டிஸ், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா விஜய் வெங்கட் அவர்கள் போட்ட அந்த ஒரு அதிரடி சரவெடிகள் வந்து எப்படின்னா பல பல கேள்விகளை வந்து நம்ம கிட்ட வந்து எழுப்பிட்டு போயிருக்காங்க. அதாவது தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு திருவள்ளுவரை மட்டுமா சொன்னாங்க, சிவகார்த்திகேயன் சொன்னதெல்லாம் கூட சொன்னாங்க நம்ம கூட, ரைட். அப்படின்னா சொல்லிட்டு வேலு நாச்சியார் ஆகட்டும், மருது சகோதரர்கள் ஆகட்டும், அல்லது அந்த ஒரு வியூகம் வகுப்பது, அதாவது நமக்கு நடந்தது நடக்கின்ற ஒரு நிகழ்வு, நம் மீது புகுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு பக்கமா இருக்கலாம், ஆனா அந்த நிகழ்வுகளிலிருந்து மீண்டும் மீறி எப்படி நம்ம புது சரித்திரம் படைக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அந்த வகையில வந்து எங்கிருந்து ஊழ் வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எதிர்கேள்வியா வந்து நம்ம வின்மதிக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா வின்மதி அவர்கள் ஒரு அணித்தலைவியாக மறுபடியும் வருவார், வந்து அதற்கான பதில் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப ஒரு உயிர்ப்பு, உழைப்பு மற்றும் முயற்சி, விடாமுயற்சி என்று எல்லாமே இருப்பது தன்னுடைய செயல் திட்டம் மூலமாக மட்டும்தான் அப்படின்றத வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்கார். இதற்கு நம்மளுடைய மாற்று அணி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது எதிர் அணி கிடையாது, எதிர்கருத்து உள்ள அணி. எது எதிலுமே வந்து எதிரிகள் யாருமே இல்லை. பாரதி சொல்வான் இல்லையா, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகின்றது வந்து எதுவுமே எதிரி அல்ல, எதிர் எண்ணங்கள். எதிர் எண்ணமாக என்ன வருகிறது என்று பார்க்கலாம். தன்னுடைய கருத்தை மிக மிக ஆழமாக வைப்பதற்காக நமக்காக இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை இரண்டில் நாடகம், சிறுகதை, கவிதை, தொடர்நாடகம் என்ற பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற, அத்துடன் பட்டிமன்ற பேச்சாளர், கவிதை எழுதுதல், கனடாவில் தொடர்ந்து 19 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த வானொலி அறிவிப்பாளராக வந்து கடமையாற்றி வருகின்ற நந்தினி பிலிப்ஸ் அவர்கள். வாருங்கள் நந்தினி, உங்களுடைய அந்த நந்தினி படலம் எப்படி பொன்னியின் செல்வனோட நந்தினி மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்திலே நான் ஊழ்வினை பற்றி பேச இருக்கின்றேன். திருப்பாளர் மகேந்திரன் பெரியசாமி அவர்களுக்கும், சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் என் தரப்பில் பேசிய அனைவருக்கும், எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வந்து ஊழ்வினை பற்றி. ஊழ்வினை என்பது நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்கள் 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரும் என்று சொல்வார்கள். 7 ஜென்மம் என்று சொன்னால் லேசுப்பட்டதா? 7 தலைமுறை என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்கள் எவ்வளவு பாவங்களை செய்திருந்திருப்போம், எவ்வளவு நன்மைகளை செய்திருந்திருப்போம். நாங்கள் இறக்கும் பொழுது எங்களை தொடர்ந்து வருவது நாங்கள் செய்கின்ற நன்மையும் தீமையும் மட்டும்தான், வேறு ஒன்றும் எம்மை தொடர்வது இல்லை என்பதை மனிதர்களாக தோன்றிய அந்த காலத்திலிருந்தே சொல்லி வந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இந்த நிகழ்ச்சியின் போது ஒரு பெரியவர்களோடு பேசினார். அவர் கூட பழைய திருக்குறள், பழமொழிகள் என்பவற்றையெல்லாம் அடுக்கடுக்காக எடுத்து உதாரணமாக சொல்லி இந்த பேச்சை ஆரம்பித்து வைத்திருந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவுதான் செயல் திட்டங்களை முன்னெடுத்து சென்றாலும்
கடைசியில் எல்லா செயல்களும் வெற்றி பெறுவது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இது சாதாரண மனிதனாக இருக்கலாம், பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கலாம், பெரிய பெரிய அறிவாளர்கள் எவ்வளவோ கணக்கு போடலாம், ஆனால் அந்த கணக்குகள் எல்லாம் பிழைப்பது ஏன் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால், எங்கேயோ நாங்கள் தவறு விட்டிருக்கின்றோம் அல்லது எங்கேயோ ஒரு செய்த பாவம் ஊழ்வினியோ எங்களை பற்றி தொடர்ந்து வந்து அதை பாதித்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த விண்ணுலகத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்கின்ற மனிதர்கள் விண்ணுலகம் சென்று அங்கு பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றவர்கள் எல்லோரும் இன்று வீட்டு வாசலை தாண்ட முடியாத அளவுக்கு இன்று ஒரு கொடிய நோய் பரவி வருவது இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற காலகட்டத்திலே எம்மோடு தொடர்ந்து பயணிக்கின்றதாக இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது வீட்டு வாசலை விட்டு தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இப்போ ஆங்கில மருத்துவத்தை நாட வேண்டும் என்று இதற்கு முன்பு பேசிய சகோதரி அழகாக பட்டாசு போல வெடித்து சென்றார். ஆனால் நாங்கள் எவ்வளவுதான் மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் அந்த மருத்துவம் சிலருக்கு வேலை செய்யாமல் பாதிப்பினை ஏற்படுத்தி இன்று நூற்று கணக்கானோர் இறந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? மரணம் என்பது இறைவனுடைய கையில் தான், பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய கையில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அந்த அந்த மரணத்தை நாங்கள் அவதூறாக பேசுவதே நாங்கள் செய்கின்ற ஒரு ஊழ்வினையாகத்தான் இருக்கும். எனவே அதற்கு நான் மிகவும் பயப்படுகின்றேன். இருந்தாலும் இன்று பேச வேண்டிய நிலை இருக்கின்றபடியினாலே எவ்வளவுதான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டாலும் இறப்பவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தொற்று நோய் தொற்றப்படுகிறது எல்லோருக்கும். மற்றது சிலருக்கு அந்த நோய் அண்டுவதே இல்லை. அது ஏன்? அவர்கள் செய்த ஊழ்வினை என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தருணத்திலே நடுவர் அவர்களே, இது இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற சமகாலத்திலே நடக்கின்ற ஒன்று. அடுத்து அவர் பழைய வேலு நாச்சியார் பெரிய ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லார்களையும் பற்றி சொன்னார்கள். ஆனால் இன்று எவ்வளவு செயல் திட்டத்தோடு நாங்கள் வாழ்ந்தாலும் அவர்கள்தான் வெல்ல வேண்டும், அவர்கள்தான் அவர்களுக்குத்தான் இந்த பரிசில் செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே தலையில் எழுதப்பட்டு பிறந்தவர்கள் அவர்கள். அவர்களை வெல்லுவதற்கு செயல் திட்டங்கள் செயல் திறன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் இறைவனுடைய அருளும் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் அவர்களை மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு செல்லும். சுந்தர் பிச்சையை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டு வைத்திருந்தேன் என்று கூகுளில் எப்படியான நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் இன்று ஜூம் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பேசுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு எல்லாம் அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். அவர்தான், ஏன் அவர் வர வேண்டும்? அவருக்கு பதிலாக இந்தியாவிலிருந்து எவ்வளவோ கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், எவ்வளவோ திறமையானவர்கள் இருக்கிறார்கள், இலங்கை நாட்டில் மலேசியாவில் இப்படி பல நாடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய 7 ஜென்மத்தில் செய்யப்பட்ட புண்ணியங்கள், அவர்கள் செய்த பலா பலன்களின் காரணமாகத்தான் இன்று சுந்தர் பிச்சை அவர்கள் அந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த இடத்திற்கு அவர்தான் வர வேண்டும் என்று இறைவனால் கணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த பல புண்ணியங்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த தான தர்மங்கள் எல்லாம் அவருக்கு உதவி புரிந்திருக்கிறது. ஒழிய எவ்வளவுதான் செயல் திட்டம், எவ்வளவுதான் நாங்கள் கணக்கு போட்டு வேலை பார்த்தாலும் அது பலிக்க வேண்டும் அல்லவா? ஏன் எங்களுக்கு பலிக்கவில்லை? அது ஏன் அவருக்கு பலிக்க வேண்டும்? அவர்கள் மூதாதையர் செய்த புண்ணியம் தான். அதே போல ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவ கணக்குக்கு நாம் இறைவனுக்கு பதில் சொல்லி தீர வேண்டும். அதற்கு ஒரு பாடலை நான் சொல்லிக் கொள்கின்றேன். பாவி என்னை மறுபடியும் பிறக்க விடாதே, செய்து பிறக்க வைக்காதே, செய்த பாவ வினை தீரும் எல்லாம் இறக்க வைக்காதே என்ற ஒரு பாடல் இருக்கிறது. என்னதான் முடிவு திரைப்படத்தில் TM சௌந்தரம் ராஜன் அவர்கள் பாடிய பாடல், அந்த ஒரு பாடலை நீங்கள் ஒருமுறை கேட்டு பாருங்கள். அதில் சொல்லி இருக்கின்ற அத்தனையும், அவர் அந்த கவிஞர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் நான் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து பார்ப்பதுண்டு. அந்த காலத்திலே இப்போ பெரியவர்கள் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? நாங்கள் கணவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மூத்தவர்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும், அவர்கள் சொற்களை கேட்டு நடக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது, கொலை பொய் சொல்லுதல் களவெடுத்தல் இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, செய்தால் உனக்கு பாவ விமோசனம் கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் பிள்ளைகளை. ஆனால் இப்போது இருப்பவர்கள் அதையெல்லாம் பெரிதாக
பொருள்படுத்துவதாக எனக்கு தெரியவில்லை. என்ன இது, நான் ஒரு போய் சொன்னால் இது என்ன வர போகிறது என்று எதிர்த்து பேசுகின்ற ஒரு சமுதாயம் இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகிறது. வீடு கட்டுவதை பற்றி சொல்லி இருந்தார். வீடு கட்டுவதற்கு கடன் லோன் எடுத்து முயற்சி செய்து தான் அதை பெற வேண்டும் என்று சொன்னால், நேர்மையாக செல்பவனுக்கு இப்பொழுது எங்கே இடம் இருக்கிறது? நீங்களே அதை சொல்வீர்கள். நான் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே சரி வருகிறது இல்லையே என்றால், அங்கு நாங்கள் ஏதோ ஒரு தப்பு செய்திருக்கிறோம். அது என்ன என்று பார்த்தால் நாம் செய்த ஊழ்வினையாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஊழ்வினை என்பது மனிதர்களை தொடர்ந்து வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பார்க்க போனால், இன்று கல்பனா சாவல் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் அந்த விண்வெளி தளத்திலே வந்து, அதாவது பூமியை நெருங்குகின்ற பொழுது வெடித்து சிதறி இறந்தார்கள் அதில் சென்றவர்கள் அனைத்து பேரும். ஆனால் அவர்கள் அந்த பூமியில் வந்து இறங்கி இருக்கலாமே. இவ்வளவு செயல்திறன், எவ்வளவு காலமாக அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டார்கள், ஆனால் அது பயனளிக்காமல் போய்விட்டதே. அதற்கு என்ன காரணம்? அதையெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, என்னவோ ஒரு பாவம் செய்திருக்கின்றோம், எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் கடவுளிடம் கடைசியாக நாங்கள் போடுகின்ற ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிறது. கடவுளைத்தான் நாங்கள் கடைசியாக சொல்வதுதான் அது ஊழ்வினை என்பது. நாங்கள் செய்த பலாபலன்கள், எங்களை காப்பாற்றுவது நாங்கள் செய்த புண்ணியங்கள். எனவே நாங்கள் இப்பொழுது எல்லாம் தாய் தந்தையரை எல்லாம் மதிப்பது குறைந்து கொண்டு போகிறது, மூத்த சகோதரர்களை மதிப்பது குறைந்து போகின்றது. இதையெல்லாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்கள். நாங்கள் செய்கின்ற பாவங்கள் பிள்ளைகளுடைய தலையிலே விழுந்து ஏழு ஏழு ஜன்மத்திலே செய்த பாவங்கள் தொலைய வேண்டும் என்பதனால்தான் பலர் சில புண்ணிய காரியங்களாக ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல், உடை கொடுப்பது, மற்றது படிக்க முடியாத தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு பண உதவிகள் செய்வது, அவர்களுடைய கல்வியிலே முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுக்க உதவி புரிதல் போன்ற பல பல காரியங்கள் இருக்கின்றன நாங்கள் செய்வதற்கு. இவையெல்லாம் செய்வதனால்தான் நம்முடைய ஊழ்வினை என்பது கொஞ்சமாவது குறையும். ஏழு ஜென்மம் என்று சொன்னால், இப்பொழுது நான் பிறந்திருக்கிறேன், எத்தனையாவது ஜென்மமோ தெரியவில்லை, என்னுடைய ஜென்மத்தில் நான் எவ்வளவு எவ்வளவு புண்ணியம் செய்கின்றேனோ, எவ்வளவு எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றவர்களுடைய உயர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்தால் அதுவே ஒரு பெரும் புண்ணியமாக அமைந்து விடுகிறது. இந்த காலத்திலே புண்ணியத்தை விட பாவங்கள் செய்வது மலிந்து போய்விட்டது. அதனால்தான் இப்பொழுது சொல்கின்றோம், கொடியவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் பல நன்மைகள் செய்தாலும் இப்படி ஏன் இருக்கின்றோம் என்று நாங்கள் நினைக்க தோன்றுகிறது. அது பரவாயில்லை. நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் நாம் என்ன கஷ்ட நஷ்டம் பட்டாலும் இருப்பதை கொண்டு செம்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் வாழ்கின்ற பொழுது நிறைய நிறைய புண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்தால் எங்களுடைய ஊழ்விடைகள் குறைந்து நன்மையான பல நன்மைகளுமை வந்து சேரும். இன்று பார்ப்பமாக இருந்தால் பிள்ளைகளோடு பேசுவது மிக கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. பிள்ளைகளோடு பேசுகின்ற பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும். அது எல்லாம் ஒரு தாய் ஆன பின்புதான் தெரிகிறது. ஒரு பிள்ளைகள் வளர்ப்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு விடயம். அந்த பிள்ளைகளை தண்டிப்பது அல்லது பிள்ளைகளை நாம் அவர்கள் பேசுவது, திட்டுவது, இது போன்றவை எல்லாம் அது எல்லாம் நமக்கு ஊழ்வினையை கொண்டு வரும். அதனால் எவ்வளவுக்கெவ்வளவு நாங்கள் நன்மைகள் செய்து வாழுவோமோ அவ்வளவுக்கவ்வளவு நாங்கள் எங்களுடைய ஊழ்வினைகளை குறைத்து கொண்டு இந்த பூமியிலே நல்லவனவற்றை செய்து நல்லவர்களாக வாழ்வோம். எவ்வளவுதான் செயல் திட்டங்களை நாங்கள் திட்டம் தீட்டினாலும் அந்த செயல் திட்டம் நிறைவேற வேண்டும். நிறைவேறுவதற்குத்தான் இந்த நன்மைகள், இந்த ஊழ்வினை என்பது தடையாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். மற்றவர்களும் பேச வேண்டும் என்பதனாலே நன்றி. அன்புமிகு நந்தினி பிலிப்ஸ் அவர்களே, நந்தினி பிலிப்ஸ் அவர்கள் வந்து எடுத்து வச்ச கருத்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கிறத இருக்கிற மாதிரி,
உண்மையை உண்மையா அப்படியே வந்து போட்டு உடைக்கிற மாதிரி எல்லாமே உரக்க சொல்வது மட்டுமல்ல உண்மையை வந்து மெதுவாக சொன்னாலும் உண்மை உண்மைதானே அப்படின்னு சொல்ற மாதிரி சில கருத்துக்கள் வச்சிருக்காங்க. என்னன்னா வாழ்க்கைங்கிறது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில உள்ள சில சம்பவங்கள் தானே, அது அது வந்து எவ்வளவு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு தானே, ஒரு பெரிய ஊழ்வினை அளவுல பார்க்கும் பொழுது அதில் என்னென்னலாம் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடத்துறதுக்கு தானே நம்ம வந்த ஒரு சில கருவிகள் அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து வச்சிருக்காங்க. அதே போல எண்ணத்தை கண்ணையா சொல்லுவார், எது பண்ணாலும் எண்ணத்தை பண்ணி நடந்து அப்படின்றது போல எல்லாமே வந்து என்னதான் செஞ்சாலும் இதுதானே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது எல்லாமே தலையில எழுதி வச்சபடி தானே இப்ப நடக்க போகுது அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாம அவங்க சில கேள்வி வச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கு எதிர அணிகள் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஏன் நேர்மையா உள்ளவங்க எல்லாரும் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லா திறமையும் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல, ஏன் வந்து யாரோ ஒரு சில பேர் மட்டுமே கமலா ஹாரிஸ் மாதிரியோ அல்லது கூகுள் பிச்சை சுந்தர் பிச்சை மாதிரியோ அவர்களால மட்டும்தானே அந்த அளவுக்கு வந்து வெற்றி. ஏன்னா எத்தனையோ பேர் அதே கல்லூரியில கூட படிச்சிருப்பாங்க, அதே போல திறமை உள்ளவர்கள் இருப்பாங்க, அதே நிறுவனத்தில் கூட இருப்பார்கள், ஏன் சிலரால மட்டும் வர முடியுது? அவர்கள் மேல அவர்கள் தலையில வந்து அவங்களுக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டு விதிக்கப்பட்ட விதியாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க சொன்னாங்க அதில் வந்து ஒரு ஒரு எல்லா தாய்மார்கள் சார்பிலும் அவங்க பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு தாய் படுகிற பாட்டை பாருங்கன்னு சாதாரணமா சொன்னாங்க, அது ஒரு தாய் விழித்ததுல இருந்து நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இரவு உறவு. அதனால வந்து ஒரு கவிஞன் சொன்னான், ஒரு பெண் எழும்பொழுது ஒரு மலை அசைகிறது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மலை அளவுக்கான வேலைகளும் சரி பொறுப்புகளும் சரி அந்த இது அது ஏன் வந்து தாய்க்கு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கூட சொல்லியிருக்காங்க. இது போல பல கேள்விகளை ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வந்து வச்சிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக இதோ கலிபோர்னியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு இன்னும் ஒரு குரல் இல்லை செயல் திட்டமே அப்படின்ற வர்றதுக்காக வந்து வர இருக்கிறாங்க பிரின்சியா அவர்கள். பிரின்சியா நல்ல ஒரு தமிழ் ஆர்வலர், ஏற்கனவே என்னுடைய சில பட்டிமன்றங்களிலும் கலந்திருக்கிறார்கள், நம்மளுடைய கனடிய தமிழ் மாமன்றம் நடத்திய பல நிகழ்வுகளிலும் பேசியிருக்கிறார்கள், பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தாலும் ஞாயிறு நாட்கள் தமிழ் ஆசிரியராகவும் தன்னுடைய தன்னார்வ பணியையும் கூட அங்கு செயல் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நல்ல பாடகி, நடிகை, தொகுப்பாளினி, அக்ரிலிக் ஓவியர் என்ற பல தளங்களில் பயணிப்பவர். இந்த நிகழ்ச்சிக்காக இன்னும் கொஞ்சம் அதிகாலையிலேயே வந்து விழித்திருந்து எங்களுக்காக வந்து எல்லாரையும் விழிக்க வைக்கிறதுக்காக வந்து பேச வராங்க. வாங்க பிரின்சியா மைக்கேல் அவர்களே. நன்றி மகேந்திரன் அவர்களே. சிந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மனு நீதி சோழன் போல் நீதி வழங்க செந்தாமரையில் வீச்சிருக்கும் நடுவர் திரு மகேந்திரன் அவர்களே மற்றும் டாக்டர் வி ஜி சந்தோஷம் ஐயா அவர்களே, வாய்ப்பளித்து வழிநடத்திய சரஸ்வதி அம்மா அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா மற்றும் என் சக பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தலைப்பு நான் வந்து பட்டிமன்றத்திற்கு கேட்கும் போதே எனக்கு தோணுச்சு, இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஊழ்வினையை பற்றி ஒரு பட்டிமன்றமா, ஊழ்வினையை பற்றியும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க இருந்துப்பா வந்திருக்கீங்க இந்த மாதிரி காலத்துல இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே, எனக்கு இன்னைக்கு வந்து காலையில அதிகாலையில வந்து இந்த பட்டிமன்றம் நடக்குது இல்லைங்களா. நான் வந்து ஊழ்வினை காரணமா வந்து ஓகே எப்பவுமே நம்ம எந்திரிக்கும் போது எந்திரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் அலாரம் வந்து வைக்காம நான் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன், இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க. அதே மாதிரி என்ன புடவை கட்டணும், என்ன அலங்காரம் நம்ம செஞ்சு கொள்ளணும், அல்லது லேப்டாப்ல சார்ஜ் இருக்கா, நமக்கு ஜூம் லிங்க் வந்துருச்சா அப்படின்ட்டு எல்லாமே வந்து முன்னாடியே செயல் திட்டம் செய்து எல்லாமே செட் பண்ணிட்டு தாங்க நம்ம தூங்க வேண்டியதா இருக்குது. அவர்கள் கேட்காமல் கேட்கிற காது என்ன கேக்குதுன்னா, இவங்க இப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்ததை பார்த்தா முதல் நாள் எடுத்துக்காட்டு தான் இப்ப சொன்னது.
அதே போல ஊழ்வினை அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியல, அவங்க வந்து இந்த நிலைக்கு வந்து இந்த பட்டிமன்றத்தில் பேசிக் கொண்டிருப்பதே அவர்களுடைய செயல் திட்டமும் அவர்களுடைய உழைப்பும் தான் என்பது அவர்களுக்கு வந்து இதுவரை புரியவில்லை. ஏன் இவ்வளவு நம்ம பேசுறோமே, நம்ம சரஸ்வதி அம்மா அவங்க இந்த வயதிலையும் எவ்வளவு பாடுபட்டு அவங்களுடைய உழைப்பின் காரணமாக இந்த கனேடிய மகளிர் மாமஞ்சத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க, இது ஊழ்வினையினால நடக்குமா? அவங்களுடைய உழைப்பின் காரணமாக, அவர்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டத்தின் காரணமாக மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து பெரியோர் சிறியோர் அப்படின்ட்டு வந்து நான் வந்து எண்ணுவது அவர்கள் செய்யும் செயலால் தான். ஊழ்வினை காரணமாக ஓகே இவங்க அப்பா வந்து இவ்வளவு பெரிய ஆளு, அவங்க இவ்வளவு பெரிய நல்லவர், இவங்க தாத்தா வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு வந்து அவங்க பேசுறது ஊழ்வினை காரணமா வந்து இவனும் கண்டிப்பா நல்லவனாவே தான் வருவான் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு டீச்சரோட பையன் வந்து டீச்சரா தான் ஆவான் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு போலீஸோட பையன் வந்து திருடனா கூட ஆகலாம் இல்லைங்களா? சோ ஊழ்வினை காரணமாக தான் வந்து அவங்க வந்து அந்த நிலைமைக்கு வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய செயல்களின் காரணமாக தான் அவர்கள் வந்து வராங்க அப்படின்ட்டு வந்து நான் சொல்லணும். அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு, எல்லாருமே வந்து பேசிட்டாங்க, நான் முன்னாடி எழுதி வச்சிருந்தேன், இந்த கொரோனா காலத்துல வந்து கொரோனா எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. திரு நந்தினி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, கொரோனா வந்து சிலரை ஊழ்வினையின் காரணமா வந்து தீண்டுவதில்லை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. கொரோனா வார்டுல போய் தீண்டாத அந்த ஒரு நபரை கொண்டு போய் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு வாங்க, கொரோனா தீண்டுதா இல்லையா அப்படின்னு பாப்போம். தைரியம் இருந்தா வர சொல்லுங்க, நான் ரெண்டு ரெடியாதான் இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க, நல்லா பேசியிருந்தாங்க. ஒரு இட்லி மாவு புளிக்கணும்னா கூட நடுவரவர்களே, நம்ம இட்லி மாவை எடுத்து வச்சுட்டு பெண்கள் எல்லாரும் இருக்கிறதால நான் சொல்றேன், இட்லி மாவை அரைச்சிட்டு கொஞ்சம் ஊழ்வினை கொடுப்பா அப்படின்ட்டு ஊழ்வினை கொஞ்சம் போட்டு வச்சா புளிக்குமா இட்லி மாவு? நம்ம கையை விட்டு ஒரு செயலை செய்து கலக்கி வச்சா மட்டும்தான் அடுத்த நாள் நம்ம வந்து இட்லி வந்து பூ மாதிரி சாப்பிட முடியும். அதுவே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஊழ்வினைக்கு. எவ்வளவு பெரியவர்கள் சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை, அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், எறும்பூர கல்லும் தேயும், வாழ்வில் நாம் மேம்பட நினைக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் செயல் திட்டங்கள் நம்மளுடைய உழைப்பும் தேவைப்படுகிறது என்பதற்கு பெரியவங்க வந்து இவ்வளவு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வெற்றி பெறறதுக்கு வந்து தன்னோட ஊழ்வினை மட்டுமே காரணம், மத்த என்ன செயல்கள் செய்தாலும் வந்து இப்ப கல்பனா சாவ்லாவோட எடுத்துக்கட்டலாம் வந்து அவங்க வச்சாங்க, ஊழ்வினையினால வந்து போயிருச்சு. சுந்தர் பிச்சை அவ்வளவு பெரிய ஒரு சுந்தர் பிச்சையை வந்து அவங்க சொன்னாங்க, ஊழ்வினையின் காரணமா தான் வந்து அவர் போய் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சுந்தர் பிச்சை வந்து ஊழ்வினையை மட்டும் வச்சுட்டு சரியா படிக்காமலோ இல்ல வந்து அந்த செயல்களை அந்த கூகுள் குரோமுக்காக வந்து அவ்வளவு அரும்பாடுபட்டு அவ்வளவு சங்கடங்களுக்கு மத்தியில் அவ்வளவு அவருடைய உழைப்பை போட்டு அவர் வந்து அந்த ஸ்தாபனத்தை வந்து இவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக இவ்வளவு பெரிய விஷயமாக வந்து மாற்றி இருக்கிறார். அது செய்ய அவங்க ஊர்ல தான் இருக்காங்க இப்போ. ஆமா இங்கதான் இருக்கிறாரு. மயங்கியே விழுந்துருவாரு, அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி நாளடியார் வந்து ஒரு பாடலில் இந்த மாதிரி பாடியிருக்காரு, உரு புலி ஊனிரை இஞ்சி ஒரு நாள் சிறி தேரை பற்றியும் தின்னும், அறிவினால் கால் தொழில் என்று கரு தட்க கையினால் மேல் தொழிலும் மாங்கி மிகும் அப்படின்ட்டு வந்து சுந்தர் பிச்சை பத்தி பேசுறதுனால நாளடியாரோட இந்த பாட்டை வந்து நான் பாடுறேன். இதோட விளக்கம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வலிமை வாய்ந்த ஒரு புலி வந்து இறை கிடைக்காது போனால் அதுக்கு கிடைக்கிற அந்த சிறு தவளையை வந்து புடிச்சு சாப்பிட்டுருமாமா. இல்ல ஊழ்வினையில வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேட்டை வந்து இப்ப நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து அந்த புலி வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு வந்து எந்த இறையும் வந்து கிடைக்க போறது இல்லை. ஆனா அதோடைய செயல் திட்டமான அந்த சிறு தவளையை பிடிச்சி இப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம், அந்த சிறு தவளையை பிடித்து சாப்பிடுற அந்த சக்தி அந்த வலிமையை கொண்டு நம்ம ஒரு பெரும் ஆடலாம் என்று புலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குமாமா. அந்த மாதிரி ஒருவன் வந்து தான் கொண்ட கல்வி தகுதியினால் சிறு தொழிலானாலும் அந்த சிறு தொழிலை தன்னுடைய செயல் திட்டத்தின் மூலமாக எவ்வாறு அதை செம்மைப்படுத்திக் கொள்கிறானோ, தன்னுடைய திறமைகளை வந்து எவ்வாறு அவன் வந்து வளர்த்தி கொள்கிறானோ, அது போல அவன்
பெரும் செயல்களை செய்ய பெரும் தொழிலை வந்து செய்ய அவனுக்கு அது வந்து துணை புரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஊழ்வினை ஓகே சிறு தொழில் தான் நமக்கு, இதுதான் நம்மளுடைய விதி, இது நம்மளுடைய ஊழ்வினை அப்படின்ட்டு அவன் வந்து அந்த தொழிலை வந்து இது மட்டுமே போதும், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், அதிகம் எஃபர்ட் வந்து நம்ம இதுக்கு போடணும் அப்படின்ட்டு வந்து இருந்தா அங்க அப்படின்னா அவங்களால வந்து பெரும் தொழிலை செம்மையாக செய்ய முடியாது என்பது நாளடியாரின் பாடல் வந்து விளக்குகிறது. அது மட்டும் கிடையாது, பிஜிபி அண்ணா பிஜி சந்தோஷம் அண்ணாச்சி வந்து சொல்லி சொன்னாங்க, முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த இந்த ஊழ்வினையை கூட நம்மளுடைய முயற்சி விரட்டி அடித்து விடும் என்பதே வந்து நிதர்சனமான உண்மை. சொல்லுங்க, ஒரு நிறைய ஊர்ல வந்து நிறைய சம்பிரதாயம் இருக்குது சரிங்களா, அந்த ஊழ்வினை வச்சே வந்து நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து சில ஊர்களை வந்து சில சம்பிரதாயத்துல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பூ விழுகணும்னு சொல்லுவாங்க. ஊழ்வினையின் காரணமா வந்து சிலருக்கு வந்து பூவே விழுகலடா, அவனுக்கு கல்யாணமே இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லிருவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தாரு, அவருக்கு வருஷா வருஷம் போய் பூ விழுகிறதுக்கு பூ கேட்டாங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக, பூவே விழுகல. பாவம் அவருக்கு வந்து 30-32 மேல ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணத்துக்கு பூ விழுகல, பாவம் அவர் கண்ணுல பூ விழுந்துரும் போல இருக்குது. அந்த நிலைமைக்கு வந்து அவர் ஆளாயிருவாரு. அந்த மாதிரி ஊழ்வினை வந்து நம்பி இருந்தோம் அப்படின்னா நமக்கு கல்யாணம் நடக்காது, குழந்தை பிறக்காது, ஏன் வேற எந்த நிகழ்வுகளுமே நமக்கு நடக்காம போய்விடும் அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்ட்டு வந்து பேசிட்டு போனாங்க. மனைவியார அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கணவன் வந்து எந்த மாதிரியான செயல் திட்டங்களை செய்கிறார் என்பதை பொறுத்துதான் அந்த மனைவி வந்து வரமா சாபமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த கணவன் செய்த செயல் திட்டங்களை பொறுத்துதான் மனைவி வந்து வரமாவும் சாபமாவும் இருப்பதாங்க அப்படிங்கறது வந்து நான் இப்ப சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு பாப்போம். அப்படிங்கிறவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க, என்னங்க என்னங்க நடுவர் அவர்களே? மனைவி சார்புல சில கருத்துக்கள், கணவன் சார்புல சில கருத்துக்கள் ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு அந்த கணவர்கள் சார்பா நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. கணவன் சார்பா அவர் வந்து அதான் அவர் ஒரு செயல் திட்டம், அது மனைவிகள் அதே போல செயல் திட்டங்கள் செய்யறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க, வேற நான் கேக்கல. அதே மாதிரி மனைவிகளும் அந்த மாதிரி செயல் திட்டம் செஞ்சா கணவரும் வந்து வரமாவும் அமையலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். நடுவருக்காக ஏதோ கொஞ்சம் அவருக்காகவும் பேசுவோமே அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு பாப்போமே. உளையும் உப்பக்கம் காண்பர், உளையும் உப்பக்கம் காண்பர், உளை விஞ்சி தாழாது உணர்ச்சுபவர் அப்படின்ட்டு வந்து ஆழ்வினை உடைமையில வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். இதன் விளக்கம் என்ன அப்படின்னா, மனம் தளராமல் இடைவிடாது செயல் திட்டத்தோடு முயற்சி செய்பவர் விதியையும் புற முதுகிட்டு ஓட செய்வர் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. விதி அப்படிங்கிறது வந்து மதியால் வெல்ல முடியும் அப்படின்ட்டு வந்து முன்னாடியே நம்ம பெரியவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, திருவள்ளுவரும் அதே தான் சொல்றாரு. அதே மாதிரி ஊக்கமது கைவிடையில் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எப்பொழுதும் எதை செய்வதாயினாலும் செய்யும் தொழிலில் மன எழுச்சியை அந்த ஊக்கத்தை வந்து கைவிடக்கூடாது. விதி அப்படின்ட்டு வந்து நொடிந்து போய் ஒரு நிமிஷம் வந்து நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளுடைய மனசு வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த செயலை செய்யறதுக்கே போகாது. விதியை மத்தியால வெல்லணும் அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைச்சு துணிந்து ஒரு காரியத்தில் வந்து இறங்குறோமோ அன்னைக்கு அந்த காரியம் வந்து வெற்றியை தான் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கும் போது படிக்கிறவங்க ஊழ்வினையினால வந்து முன்னுக்கு வர்றது, படிக்காதவங்க கூட முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படின்ட்டு வந்து திருமதி விண்மதி பேராசிரியர் விண்மதி சுரேஷ் வந்து பேசிட்டு போயிருந்தாங்க. அப்ப கலெக்டர் டாக்டர் அப்புறம் என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து எப்படி உண்டாகிறாங்க, எல்லாம் ஊழ்வினையினால உண்டாகிறாங்களா, எல்லாருக்கும் வந்து பட்டம் கொடுக்காம ஊழ்வினை அப்படின்னு எழுதி நம்ம வந்து பேப்பர்ல வந்து கொடுத்துட்டு போனா வந்து நமக்கு வந்து கலெக்டர்ஸ் டாக்டர்ஸ் அதே மாதிரி என்ஜினியர்ஸ் யாருமே வந்து கிடைச்சிருக்க முடியாதே. முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்பதை போல செயல் திட்டங்களே வாழ்வின் உயர்விற்கு மிக முக்கிய தேவை அப்படின்ட்டு வந்து நிறைய பெரியவங்க வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டோட வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பேராசிரியர் விண்மதி சுரேஷ் வந்து சொல்லும் போது, யாயும் யாயும் யாரோகியரோ அப்படின்ட்டு வந்து யாரோ யாரோ தெரியாதவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, இது வந்து ஊழ்வினை தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. தமிழ் மேட்ரிமோனி, பாரத் மேட்ரிமோனி, இந்தியன் மேட்ரிமோனி, shaadi.com இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதுல எல்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ணி அந்த சர்ச் பட்டனை கொடுத்து இந்த கலர்ல வேணும், இந்த இடத்துல வேணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து செலக்ட்
பண்ணி கொடுத்துதானே நம்ம வந்து கணவன்மார்களும் மனைவிமார்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த பையனும் பொண்ணும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் ஊழ்வினைக்கும் வந்து எந்த மாதிரியான சம்பந்தம் இருக்குது அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ஜூம் காலை வச்சுக்கோங்க, இந்த ஜூம் கால்ல திரு ராஜா அவர்கள் வந்து எவ்வளவு கடினப்பட்டு ஒரு ஒருத்தருடைய நம்பரை வாங்கி அவங்களுடைய சரஸ்வதி அம்மா கிட்ட இருந்து நம்பர்ஸை வாங்கி ஒரு குரூப் அமைச்சு அதுல ஒரு ஜூம் லிங்கை போட்டு அப்புறம் மெயில் ஐடியை வந்து தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு அப்புறமா வந்து ஜூம் காலுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க அப்படின்ட்டு வந்து அனுப்பிச்சு அந்த ஜூம் லிங்கையும் போட்டிருக்காரு. இதுக்கு வந்து எவ்வளவு செயல் திட்டங்கள் வந்து தேவைப்படுது. இது எதுவுமே இல்லாம நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறோம். காலையில எந்திரிச்சது நம்ம வந்து பட்டிமன்றம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ஜூம் லிங்கை வந்து தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம தேடிட்டு இருந்தோம்னா செயல் திட்டமே இல்லாம ஊழ்வினையால வந்து நடந்துரும் அப்படின்னா நடக்காது, நடைபெறாது. செயல் திட்டங்கள் போட்டோம்னா அந்த பட்டிமன்றம் வந்துருமா நடந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. நடந்துருமா ஊழ்வினை வந்து ஊழ்வினை ரொம்ப நம்பி நமக்கு ஊழ்வினை கூழ் ஊற்றா ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முழிச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டிப்பா, கொரோனா வந்து வந்துருச்சு ஊழ்வினைனால. அப்ப என்னோட அணியில் இருக்கிறவங்க வந்து ஏற்கனவே வந்து பேசிட்டாங்க, ஊழ்வினைனால கொரோனா வந்துருச்சு அப்படின்ட்டு கன்னத்துல கை வச்சுட்டு நம்ம இப்படியே கொண்டிருந்தோம்னா யாருமே வந்து மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து கொரோனாவோட தடுப்பூசி நம்ம இப்ப யாருமே போட்டிருக்க முடியாது. எல்லாருமே வேக்சின் போட்டுக்கிட்டோம். எதனால அப்படின்னா கொரோனாக்கு வேக்சின் போட்டவங்க கூட நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கு பாதி அளவு, அந்த பாதி அளவுல வந்து நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. பாதி மக்கள் வந்து தப்பிக்கிறாங்க, பாதி மக்கள் இறந்து போறாங்க. அந்த அந்த தொகையில தப்பிச்சவங்களோட தொகையில நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முகக்கவசம் அணியறது, அது ஒரு செயல் திட்டம். மாஸ்க் போட்டு நம்ம வெளியே போறோம். நம்ம அடுத்த மற்ற பெரிய கடைகளுக்கு வந்து போகாம மக்களோட அதிகம் வந்து நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து பயணிக்காம இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த செயல் திட்டத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து கொரோனா இல்ல வந்துருச்சுப்பா கொரோனா ஊழ்வினை நம்ம வந்தா செத்துதான் போக போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்னைக்கோ செத்து போயிருப்போம். அதனால ஊழ்வினையை வந்து நம்புறது வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்புறமா வந்து முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்றது வந்து ஒரு வெறும் இந்த அறிஞர்கள் சொல்லிட்டு போனாங்க, இந்த இவங்க சொல்லிட்டு போனாங்க, அதனால நான் சொல்றேன், அதுக்காக அந்த கோட்டுக்காக எடுத்து நான் சொல்றேன் அப்படின்றது இல்ல. கண்டிப்பாக ஒருவர், நான் வந்து சின்ன வயசுல வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன் நடுவர் அவர்களே, அதுல வந்து ஒரு புத்தகம் இப்பவும் அதோட எழுத்தாளர் யார் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியா வந்து ஞாபகம் கிடையாது. ஆனா அந்த ஊக்கம் கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இல்லையா, அது அந்த சின்ன வயசுல எனக்கு அந்த புத்தகத்துல நான் வாசிச்ச அந்த 5 வரிகளும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இப்ப கூட ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை, வெல்ல வேண்டும் என்ற ஆசை, கட்டுப்பாட்டுடன் கூடிய பயிற்சி, எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்ற ஆராய்தல், வெற்றிக்கான களவுகளில் மூழ்குதல், இந்த 5 ஒரு சாதிக்க துடிக்கும் எவன் ஒருவனின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அவன் வந்து நிச்சயமா வந்து ஒரு வெற்றியாளன் அப்படின்ட்டு வந்து அந்த புத்தகத்துல போட்டிருந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து ஒரு சிறு பிள்ளை. அந்த 5 வாசகங்களை மட்டும் எப்பவுமே வந்து என்னோட மனசுக்குள்ள வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எது செய்ய போனாலும் நான் ஒரு பேச்சாளர், இந்த 5 வாசகங்களை வந்து நான் சொல்லிட்டு இதை பத்தியே வந்து திரும்ப இதே மாதிரி வந்து என்னுடைய எல்லா பேச்சுக்களையும் வந்து பயிற்சி செய்து பேசும்போது நிறைய இடங்களில் எனக்கு இந்த செயல் திட்டத்தின் மூலமா வந்து முதல் பரிசு பெற்றதை வந்து நான் வந்து பார்த்திருக்கிறேன். இச்செயல் திட்டங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குது அப்படிங்கறது வந்து சின்ன வயசுலயே வந்து எனக்கு வந்து புரிய வச்சது வந்து அந்த புத்தகம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதனால நிறைய இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறது, செயல் திட்டங்களை வந்து நம்ம முன்னெடுத்து செய்யறதன் மூலமா மட்டும்தான் நம்ம வந்து வெற்றியை வந்து பெற முடியும் அப்படிங்கறது வந்து இந்த நேரத்துல வந்து என்னுடைய எடுத்துக்காட்டாக நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய முதல்ல பேசின அணி தலைவி வந்து சொன்னாங்க, வடிவேலு சார் சொன்ன மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா பிளான் பண்ணி பண்ணாம பண்ணா அந்த நிகழ்ச்சி வந்து பிளான் அன்பிளான்ட் நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளவு ஏங்க இந்த பட்டிமன்றம் வந்து ஊழ்வினையின் காரணமாவா நடக்குது, இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து இந்த பட்டிமன்றம் வந்து ஊழ்வினையின் காரணமா நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த கருத்தரங்கு கனேடிய மகளிர் மாமன்றமே வந்து இருந்திருக்காது. அப்புறம் நாம் இங்க இப்படி பேச முடியறதுக்கான காரணமே வந்து ஊழ்வினை கிடையாது, செயல் திட்டம் அப்படின்ட்டு வந்து நான் அடித்து சொல்லிவிட்டு வாழ்வின் உயர்வுக்கு ஏற்றது
எப்பவுமே செயல் திட்டங்கள் தான் ஊழ்வினையை நம்பி ஊழ்வினை உங்களுக்கு கூழ் ஊற்றுவதற்கு முன் விழித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னவோ தெரியலங்க, பேசுறவங்க எல்லாமே அடித்து சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன். நல்லவேளை இது எல்லாமே ஜூம் காலா போச்சு. பக்கத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல அடி வாங்குவோம் போல இருக்கு. அதிக அடி வந்து நடுவர் மேலதான் விழும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரின்சி அவர்கள் வச்சிருக்கிற அந்த ஒரு வாதம், அதாவது பெரியார் சொல்வார், ஆயுதமும் காகிதமும் பூஜைக்கு அல்ல புரட்சிக்கு அப்படின்பார். அது போல எப்படி ஒரு சின்ன கலைவாணர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சின்ன கலைவாணின்னு கூட பேர் வைக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அவர்கள் எடுத்து வைக்கிற அந்த ஒரு கருத்துகள் முழுக்க முழுக்க ஒரு பகுத்தறிவு ஊட்டுகின்ற அந்த ஒரு வகையில இருக்கு. நீங்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வர்றாங்க, நீங்க வந்து ஊழ்வில்லைன்னு சொல்லிடுவீங்களா? இது போன்ற வந்து ஒரு ஒரு கூட்டம் நடத்துறதுல எவ்வளவு செயல் திட்டங்கள் இருக்கு, அதை வந்து ஈஸியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஊழ்வினை அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவர்கள் வைக்கிற அந்த ஒரு எதிர்வாதம் எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்காமல் அவர் படித்த நூலை கூட எடுத்து சொன்னார். அந்த ஒரு தன்னம்பிக்கை, அது அந்த ஒவ்வொரு தன்னம்பிக்கை பயிற்சி சாதிக்கக்கூடிய சாதிக்க துடிக்கின்ற அந்த ஒரு உணர்வு, அந்த என்னுடைய வரிகளில் சொல்வதுண்டு, உயிரோடு இருப்பதா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலே வாழ்வின் பெருமறை என்று. அந்த உயிர்ப்பு இல்லைன்னா நம்ம என்ன ஒரு சவாலான சூழ்நிலை வந்தாலும் நாங்களால வென்று சாதிக்க முடியுது இல்லையா? அது போன்ற சாதிப்பவர்கள் அதை வைத்து கொண்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாமே ஊழ்வினை ஊழ்வினைன்னு சொன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. கொஞ்சம் சிரமம் மாதிரிதான் தெரியுது. அடுத்த அணி கொஞ்சம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அந்த அடுத்த அணிக்காக நமக்கு நம்மிடம் வந்து வர இருப்பவர் யாரும் அல்ல, நம்மளுடைய கனடிய மகளிர் மாமன்றத்தின் இந்த ஒரு அருமையாக தன்னுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அதிர்ந்த பல நூல்களுக்க ஒரு பெரிய எழுத்தாளர் சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் அம்மா அவர்கள் ஊழ்வினையே வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பெரிதும் இருப்பது என்ற அந்த ஒரு அணிக்காக பேசியிருக்கிறார்கள். வாங்கம்மா. நீங்க அன்மியூட் செய்துட்டு பேசணுமா? இதுல அம்மா நீங்க அன்மியூட் செய்துட்டு பேசலாம். அது இதுல என்ன ஜோக் அப்படின்னா, எல்லாருமே செயல் திட்டம் பேசுறவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்காட்டா சொல்றது அம்மாவை சொல்றாங்க, ஆனா அம்மா என்னவோ நான் ஊழ்வினையை பத்தி பேசுறேன்னு சொல்றாங்க. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு காய் பாத்திரலாம். தமிழால் என்னை வளர்த்து தமிழ்ச்சியா என்னை போற்றி தமிழுக்காக உழைக்க வைத்த என் பெற்றோர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை வழங்கிய பிஜிபி அண்ணாச்சி அவர்களையும் இன்று நடுவராக இருக்கும் திரு மகேந்திரன் பெரியசாமி அவர்களுக்கும் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும் ராஜா அவர்களுக்கும் இந்த அணி போராட்டமா பெருந்திட்டமா செயல் திட்டமா ஊழ்வினையா என்று மாறி 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 நாங்கள் சடுகுடு விளையாடி கொண்டிருக்கின்றோம். ஆமாம், இந்த அளவுக்கு எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள், சரவெடியா அல்லது வாட வெடியா அல்லது யானை வெடியா என்று எனக்கே தெரியவில்லை. என்ன போடு அடே, அப்ப பயந்தே போயிட்டேன், நான் என்ன பேச போறேன்னு ஒரு கண்ணு திணறிய போயிட்டேன். அம்மா சரவெடி கும்பலே, செயல் திட்டங்களை பற்றி பொறிந்து தள்ளிய அத்தனை தோழிகளுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் முதற்கண் வணக்கமும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது யாகாவாராயினும் நா காக்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நா காக்க, இந்த நாக்கு இருக்க எல்லாம் பேசும், நல்லதையும் பேசும் கெட்டதையும் பேசும், கோல் சொல்லும், பொறாமையை உண்டாக்கும், ரெண்டு குடும்பத்தை பிரிச்சு வைக்கும், ரெண்டு நண்பர்களை பிரிச்சு வைக்க எல்லாம் செய்யும். அதே போலதான் ஊழ்வினையும். இந்த நாக்கால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாபம். இந்த சாபம் கொடுக்கறதுல முனிவர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. அப்ப சாபம் கொடுக்கறதுல முக்கியமான முனிவர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த கதைக்கெல்லாம் போனா எனக்கு நேரம் பத்தாது. ஆக சாபம் வந்து இந்த நாக்கால தான் கொடுக்குறோம், கையால சொல்றது இல்ல, வாய கண்ணால சொல்றது இல்ல. யாகாவாராயினும் நாக்காக்க, இப்படி பொறிஞ்சு தள்ளி போயிட்டீங்களே, இப்ப நான் வர்றேன் என்ன சரிங்களா? நடுவர் அவர்களே, 1001 ஆண்டுகளாக நிமிர்ந்து நிற்கும் தஞ்சை கோபுரம்
கட்டியவர் ராஜராஜ சோழன், மகா கலைஞன். எங்கு பார்த்தாலும் எல்லோருடைய பெயர்களையும் பார்க்கலாம். சிற்பங்கள் எல்லாம் அப்படி உண்மையான ஒரு உருவத்தையே வடித்திருப்பது போல இருக்கும். அந்த செயல்பட்ட அத்தனை பேருடைய பேரும் வடிக்கப்பட்டிருக்கும். யாராரு நன்கொடை வழங்கினார்கள் என்பதும் இருக்கும். ஆனால் அந்த ராஜராஜ சோழனுடைய மரணம் எப்படி சம்பவித்தது? அவருடைய அஸ்தி எங்கே கரைக்கப்பட்டது? அவர் எங்கே புதைக்கப்பட்டார்? எதுவுமே தெரியாது யாருக்கும். அந்த பூரண கும்பத்தில் மேல் கும்பத்தில் இருந்து தானும் தன்னுடைய மகன் ராஜேந்திரனும் பேசிக் கொண்டிருக்கும் போது கால் வழிக்கு விழுந்து இறந்தார். அவருடைய உடல் எங்கே தெரியாது. ஒரு கிராமத்தில் சொல்லியிருந்தார்கள், இதுதான் ராஜராஜனை ராஜேந்திர சோழனை புதைத்த இடம் என்று. ராஜராஜ சோழனை புதைத்த இடம் என்று. இன்னொரு பக்கம் அங்கேயே புதைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது பெரிய கோயிலே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. எது உண்மை தெரியாது. இதுதான் ஊழ்வினை. அடுத்து வருவோம். கம்பரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆகா, கம்ப ராமாயணம் இன்னும் காலம் கடந்த இன்னும் 2000, 3000, 1000, 10000 ஆண்டுகளுக்கு கூட அது நிலைத்திருக்கும். அவர் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர், கவி சக்கரவர்த்தி. அவருடைய மகனோ அருமையான கவிதைகளை எழுதக்கூடியவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்பிகாபதியின் கவிதைகளை நான் படித்து படித்து சுவைப்பவள். துங்கமேவும் இளன் அங்கையாளின் அங்கம் யாவும் தங்கமே, முகம் பொங்கும் சந்திர பிம்பமே, சற்றும் அங்கில்லை களங்கமே, பிறை துண்டு போலும் நெற்றி சங்கு போல் கழுத்தும் சொல்லநாத இன்பமே. இந்த அருமையான பாடலை இன்று வரை எந்த கவிஞனும் பாடவில்லை. ஆனா அப்படிப்பட்ட அந்த இளைஞனை அந்த அம்பிகாபதி தான் காதலித்த ஒரு நிர்பந்தத்திற்காக ஒரு அரசன் தலையை வாங்குகிறான் என்றால் இதுக்கு என்ன சொல்லுவீர்கள்? அவர் கம்பர், கம்பருடைய மகன். இத்தனைக்கு ஒரே ஒரு பாடல் விடுபட்டு போனது. இது சூத்திரதாரி யார்? அங்கேதான் நாம் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. எப்பொழுதுமே கவிஞர்கள் வந்து பொறாமைப்படக்கூடியவர்கள். பொறாமையினால் பலவிதமான இன்னல்களை மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். இதை நாம் ஔவையார் கதையிலும் பார்த்திருப்போம். இது இது போன்று ஒரு இளைஞனை, இதனால் அவன் இழந்தது என்ன? மகளையும் இழந்தான். இந்த இதை என்ன சொல்லுவீர்கள்? ஊழ்வினை என்று சொல்லுவீர்களா? ஆனால் அப்படி அவன் இந்த ஊழ்வினைக்கு ஆளாக்கப்பட்டதனால்தான் இன்று வரை அந்த அம்பிகாபதியை போற்றுகின்றார்கள். ஏன்? அந்த ஊழ்வினையால் வந்த வினை அவனை வந்து புகழ்வேணியின் உச்சியில் வைத்திருக்கின்றது. கம்பர் மகன் அம்பிகாபதி என்றால் அவருடைய கவிதைகளுக்கு சில நேரங்களில் சில கவிதைகளுக்கு யாருக்கும் அர்த்தம் புரியவில்லை. அதை பலமுறை அகராதிகளை வைத்து பார்த்து பயன்பெறுபவர்களும் இருக்கின்றார்கள். அடுத்து வருவோம். எனக்கு கோவலனை ரொம்ப பிடிக்கும். காதலிப்பதில் கோவலனை போல ஒரு ஆண்மகன் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கவிதைகளை யாரும் எழுதினதும் இல்லை. அந்த கோவலனுடைய நிலை என்ன ஆச்சு அதையும் நீங்க பாருங்க. அந்த கோவலன் அழகான வணிகன், நிறைய பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நல்ல மனைவி, அடக்கமான மனைவி, கண்ணியமான மனைவி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவனுக்கு ஒரு தண்டனை அப்படி நேர்ந்தது? கல்வனை கொண்டு வா என்று சொன்னதை கல்வனை கொன்று வா என்பது அர்த்தப்படுத்தி கொண்டு அந்த காவலன் அவர் ஏன் அப்படி துண்டிக்க வேண்டும்? இது உள்வனை தானே. அப்படி துண்டிக்கப்பட்டதனால் அந்த கோவலனுடைய புகழ் இன்று வரைக்கும் இருக்கின்றது. சிலப்பதிகாரன் என்ன கதையை சொல்லுகின்றது? கண்ணகி கோவலனுடைய கதையை சொல்லுகின்றது. ஆக இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஊழ்வினையால் நாம் என்ன சொல்லியிருக்கின்றோம்? வாழ்க்கையில் உயர்வுக்கு செயல் திட்டம் காரணமா, ஊழ்வினை காரணமா? இந்த ஊழ்வினையால் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதைத்தான் இங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். செயல் திட்டத்தினால் உயர்ந்தவர்கள் இருக்கலாம், அது உங்கள் பாடு.
ஊழ்வினையால் ஊழ்வினையால் மறிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஊழ்வினையால் கொல்லப்பட்டவர்கள் என்று சரித்திரமாக காவியமாக இருக்கின்றார்கள். இதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எதிர்காடுகள் கேட்கலையா? பேசலாங்கம்மா, பேசணும். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இடர்பாடுகள் இருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன், யாகாவாராயினும் நா காக்க என்று. ஏனென்றால் வாழ்க்கையிலே ஒரு ஒரு கண்ணியமான ஒரு பெண் மற்றவர்களை பார்த்து, நீங்கள் கிராமங்களிலே பார்த்துக்கலாம், மிகவும் கோபப்பட்டால் மண்ணை வாரி தூவி விடுவார்கள், நீ நாசமா போய்விடு என்று சொல்லுவார்கள். இது பழிக்கும், இது ஊழ்வினை, அத வாய் பொல்லாதது. எனக்கே நான் இப்பொழுது ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். 7 படிக்கு மேலே நின்று கொண்டு எப்பொழுதும் வாகனத்திற்காக காத்து கொண்டிருப்பேன். என் உள் மனதில் எப்பொழுதும் என்ன சொல்லும், இங்கிருந்து விழுந்தா எப்படி இருக்கும், இங்கிருந்து விழுந்தா எப்படி இருக்கும். இது வந்து என்னுடைய உள்மனம், என்னுடைய நாக்கு அதை நினைக்கின்றது. ஆனால் விழுந்து 2.5 மாதங்கள் நடக்க முடியாமல் இருந்திருக்கின்றேன். இது உள்வினை தானே? இதுக்கு யார் காரணம்? என் நாக்கு. யாகாவா ராயினும் நாக்காக்க, இப்பொழுது புரிகின்றது அல்லவா? சரவடிகளே, புரிந்து கொண்டீர்களா? நடுவர் அவர்களே, இப்பொழுது நான் சொல்லுவதன் அர்த்தம் புரிந்ததா? நிச்சயமாக புரிந்து இருக்கும் அல்லவா? வந்து எப்பொழுதுமே நாம் என்ன நினைக்கின்றோம், வாழ்க்கையிலே நாம் இப்படி எப்படி எல்லாம் செய்து இப்படி செய்தால் ஒரு மேல்மட்டத்துக்கு வந்து விடுவோம். சருக்கும் பாருங்கள், ஒரு அடி எங்கே போய் விழுவோம் என்று தெரியாது. அந்த வீடு கட்டுவது பற்றி பேசி எல்லோரும், ஐயோ செயல் திட்டம் இருந்தால்தான் வீடு கட்ட முடியும். தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், மலேசியாவில் வாருங்கள், தொடர் வீடுகள் கட்டி இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கிடக்கின்றது. ஏன்? வாங்கினவர்கள் வாங்கவில்லை, அவர்களுக்கு அந்த போதிய அளவு பணம் இல்லை. அவர்களும் செய்கிறார், பல வேலை செய்கின்றார்கள், குழந்தைகள் வேலை செய்கின்றார்கள். ஆனால் அந்த வாங்க முடியும் என்று வந்து உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால் ஒழிய அந்த வீட்டை நீங்கள் வாங்க முடியாது. எத்தனையோ வீடுகள் வெறும் கூரையில்லா வீடுகளாக, அவ்வையார் சொன்னது போல கூரையில்லா வீடுகளாக இருக்கும். எத்தனையோ பார்க்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போனா நிறைய பார்க்கலாம், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களில் பார்க்கலாம், பாதி வீடு கட்டி அப்படியே இருக்கும். இது ஏன்? அவர்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருந்திருந்தால் எப்படியாவது கடனை உடனே வாங்கி லோன் வாங்கிலாம், நம்ம பிரின்சியா சொன்னது போல லோன் வாங்கிலாம் கட்டிடுவாங்க. ஆனா அந்த ஊழ்வினை வந்து தடுக்குது அந்த இடத்துல. ஒருவன் நல்லபடியாக உழைத்து சம்பாதித்து BMW காரா இல்ல பென்ஸ் காரா எல்லாம் வச்சுட்டு ஓட்டிட்டு போவான், ஆகா நம்ம உயர்ந்துட்டோம். அந்த மனதுல அவன் நினைக்கிறானோ இல்லையோ, அந்த கார் ஒரு முறை விபத்துக்குள்ளானால் அவனுடைய வாழ்க்கையை சரிந்துவிடும். இதுதான் ஊழ்வினை, இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் நான் நினைக்கும் பொழுது இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும், நம்முடைய செயல் திட்டங்கள், இந்த குழந்தை இப்படி படிக்க வைக்க வேண்டும், இந்த குழந்தை இந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோம். திருமணத்தை செய்து கொடுக்கின்றோம். இப்ப சொன்னாங்களே என்னென்னவோ, இந்த நாம் தமிழ் பார்க்கிற எனக்கு அது வாயிலேயே வராது அப்படியெல்லாம் போட்டு எல்லாம் மாப்பிள்ளையும் பெண்ணையும் தேடி வச்சுட்டு அவங்க நலமாக வளமாக புகழ்ச்சியோடு நல்ல முறையில வாழ்க்கை நடத்துகின்றார்களா? எத்தனை விவாகரத்துகள் போய்கொண்டிருக்கின்றன? ஏன்? எல்லாமே சரியாக செயல்படுத்தி சீதனம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து இந்த மாப்பிள்ளைகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும். அப்படி இருந்தும் அவளுக்கு வாழ்வு இல்லை, அவள் தனித்து விடப்படுகின்றாள். எதற்காக? இது ஊழ்வினை என்று சொல்வதா, செயல் திட்டம் என்று சொல்வதா? பதில் சொல்லுங்க அம்மாவுக்கு. சரசரமா வந்து வெடிச்சிங்களே, இப்ப பதில் சொல்லுங்க அம்மா கேக்குற கேள்விக்கு. எத்தனை குடும்பங்கள் குழந்தைகளோடு நடுத்தருவுக்கு வந்திருக்கின்றன. இந்த ஆண் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? வரதட்சணை வேண்டும், வீடு வேண்டும், நிலை வேண்டும், கார் வேண்டும், 2 சக்கர வாகனம் வேண்டும், எனக்கு ஒண்ணு வேணும், என் மனைவிக்கு ஒண்ணு வேணும். என்னப்பா பண்ண பாருங்க, உழைக்க தெரியாத உனக்கு எதுக்கு மனைவி? அது ஊழ்வினையா இல்லையா? ஒரு பெண்ணு 20 வயசு 30 25 வயசு வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட அப்படியே செல்லும், அப்படி கொஞ்சுவாங்க. எங்க அப்பா எல்லாம் பெரியப்பாப்பான்னு கூப்பிட்டா நாங்க அப்படியே ஆடி போயிருவோம். கிட்ட வேணும்னா என்னமா என்ன வேணும், அவ்வளவு அழகா பேசுவாங்க.
ஆனா வாக்கிற கனவு நல்லா இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இங்க இருந்திருக்க முடியாது சரிங்களா. ஆக கணவன்மார்கள் எல்லோரும் நல்லவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பெண்ணை வந்து அவ என்னவோ பணம் காக்கிற மரம் நினைச்சுக்கிறாங்க, பொண்ணு காக்கிற மரம் நினைச்சுக்கிறாங்க, அவ மேல இருந்து காரு வாகனம் எல்லாம் உதறுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது எப்படிங்க வாழ்க்கையில வந்து நீங்க செயல்திட்டம் போட்டு முன்னேறுவீங்க? செயல்திட்டம் எப்படி அமையணும்? உங்களுடைய ஊழ்வினை சரியா இருந்தாதான் அங்க செயல்திட்டம் செயல்படும். நீங்க ஊழ்வினை சரியா அமையலன்னா எல்லாமே சருக்கள் தான். நீங்க நடுவர் அவர்களே, நீங்க எங்க பக்கம்தான் தீர்ப்பு சொல்லணும்னு நான் கேட்கல. ஆனா உண்மை இதுதான். எத்தனை பேர் வாழ்க்கையில வந்து நீங்க சரித்திரங்கள் எடுங்க. அலாவுதீன் வந்தான், சென்னையிலேருந்து வந்து எல்லாத்தையும் பிடிச்சான், அடிச்சு உடைச்சான். இன்னைக்கு நீங்க ஆந்திராவுக்கு போனாலும் ஒரு பக்கம் ராஜா மாளிகை, ஒரு பக்கம் ராணி மாளிகைன்னு அப்படியே செதஞ்சு இருக்கு. அதை உருவகப்படுத்த முடியல. அவ என்ன வாழ்ந்தான்? குலத்துங்கன் என்ன வாழ்ந்துட்டான்? ஆஹ், மகளையும் பறி கொடுத்து, அவளுடைய காதலனையும் பறி கொடுத்து அவன் என்ன வாழ்ந்துட்டான்? எல்லாம் சறுக்கி போச்சு தானே. இன்னைக்கு அந்த அரசாங்கம் எல்லாம் இருக்கா இல்லையே? ஊழ்வினை தானே காரணம். இப்ப அந்த ஊழ்வினையை வந்து முறியடிக்கணும்னு சொன்னா அந்த ஊழ்வினை வந்து உங்களுக்கு உயிர் கொடுத்தால் ஒழிய உங்களுடைய செயல் திட்டம் நிறைவேறாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஒரு குழந்தையாக இருந்தாலும் கொரோனா கொரோனா என்று எல்லாரும் உலகம் முழுவதும் கொரோனா கொரவலையை பிடிக்குது. அருமையான வைத்தியர் கர்ப்பிணி சீமந்தம் செய்தார்கள். அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து அடுத்து 2 நாட்களிலே இறந்து விட்டார். கண்டுபிடிக்கப்பட்டது கொரோனா. ஒரு வைத்தியர் அவரால் கூட அதை எதிர்க்க முடியவில்லை. மற்ற வைத்திய நண்பர்கள் கூட அந்த அம்மாவுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆக குழந்தையும் இறந்து அந்த அம்மாவும் இறந்து விட்டார். அந்த ஊழ்வினை சரியாக இருந்தால் அவர் வந்து பிழைத்திருக்க முடியும். எத்தனையோ ஊசி மருந்துகள்லாம் இருக்கின்ற அவரை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் எது ஒன்று உங்கள் தலையெழுத்தாக அமைகின்றதோ அதுதான் வாழ்க்கை. ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்க முடியாது, எல்லாரும் சொல்வார்கள் நெத்தியிலே எழுத்து இருக்கின்றது என்று. ஆம், நான் வந்து ஒரு தாதியாக வேலை செய்திருக்கின்றேன். அந்த உயிரற்ற உடலுக்கு எம்பாம்பிங் என்று சொல்லி அவர்கள் அந்த மருந்தை திணித்து 10 நாள் 20 நாள் 1 மாதம் கூட வைத்திருக்க முடியும். சீனர்கள் 1 மாதம் கூட வைத்திருப்பார்கள். அதுக்கு நான் போய் ஷெப்ரோன்னா உதவி செய்யறது. இந்த தலை எழுத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த எரியும் பொழுது சிலருக்கு இந்த கோடு நேராக இருக்கும், சிலருக்கு ஜிக்ஸாக் மாதிரி போட்டிருக்கும். ஆக எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் மரணத்தில் தெரியும். அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவன் மரணத்தில் தெரியும். என் கையில் ஏறக்குறைய 20-30 பேர் இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி இறந்தார்கள் என்று அவர்கள் பெயரையும் நான் வைத்திருக்கின்றேன். ஆக வாழ்க்கையிலே வந்து நீங்க நினைக்கலாம் செயல் திட்டம் போட்டு 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 நான் பெரிய ஏணி மேலே ஏறி நின்று இமயமலையே தொட்டு விடுவேன் என்று. இமயமலைக்கு ஏறினவர்கள் அத்தனை பேர் இமயமலை மேலே ஏறி தொடவில்லை. குறிப்பிட்ட ஒரு சிலரால் தான் முடிந்தது. ஆக ஊழ்வினை உங்களை நிர்ணயிக்கின்றது, வாழ வைக்கின்றது, இதுதான் உண்மை என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கடா அம்மா அமைதியா வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா வந்து ஒரு போடு போடுறாங்க பாருங்க. ஊழ்வினை அவர்களுடைய சொந்த எடுத்துக்காட்டுல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னாங்க. அதாவது அவர்கள் வந்து ஒரு ஹெட் நர்ஸாக இருந்து அவர்கள் பார்த்த ஒரு 20 பேர் அவர்களிடம் இருந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருந்தாலும் அதை பற்றிய இதை விட இத்தனை பேர் போயிட்டாங்களேன்னு என்கிட்ட ஒரு 20 ரூபாயா சொல்லியிருப்பாங்க. என் கையில இருந்து போனாங்கப்பா, அதெல்லாம் தாங்க முடியலப்பா அப்படின்ற அந்த ஒரு, அதாவது அவர்கள் சொல்லுகின்றது ஒரு அனுபவ சாரல்களோட வந்து அந்த அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அந்த ஊழ்வினை என்பது நீங்கள் நினைப்பது போல் அல்ல. என்னதான் செய்தாலும் ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விசை அவர்களுடைய வாழ்க்கையோட தடங்களையே மாற்றி போட்டு விடுது இல்லையா? அந்த போன்ற தடுமாற்றங்களை தடமாற்றங்களை என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு வந்து ஏதாவது செயல் திட்டம், என்னதான் செயல் திட்டம் வகுத்தாலும் அது அதை வந்து அதற்கு என்ன பதில் இருக்கிறது என்றாங்க. அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, இப்ப சமீபத்தில் அந்த கொரோனாவால் வந்து இறந்த அந்த ஒரு மருத்துவச்சி அவர்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பம் இருந்தும் கூட அது போட போனாங்களே, அது எப்படி எதையாவது காப்பாத்திருக்க முடியுமா அப்படின்ற அது போன்ற பல கேள்விகளை வந்து வச்சிருக்காங்க. இதற்காக
திருமதி சரளா சுப்பிரமணியம் மலேசியாவில் தமிழ் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். சரளா அவர்கள், உங்களுக்கு நீங்க சரவெடியை பற்றி சொன்னீங்கம்மா, அவங்க பாருங்க சரம் சரமாக தங்களுடைய சொல் வீச்சுகளால் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறாங்க. வாங்க வாங்க சரளா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தித்திக்கும் தேன் தமிழ், திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். கனேடிய தமிழ் மகளிர் மாமன்றம் படைக்கும் பன்னாட்டு தமிழரங்க நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் திருமதி சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் அம்மா அவர்களே, நடுவராக தனது பணியினை செவ்வன புரிந்து கொண்டிருக்கும் திருமிகு மகேந்திரன் பெரியசாமி அவர்களே, உலக தமிழ்ச்சங்க தலைவர் திருமிகு வி ஜி சந்தோஷம் ஐயா அவர்களே, இந்நிகழ்ச்சி நெறியாளர் அதாவது ஜூம் குர்டினேட்டர் பாடகர் ரவாங் ராஜா அவர்களே, என் இனிய நட்புக்களே, மற்றும் தேனினும் இனிதாம் தெல்லமுதாம் தமிழா அதை பருகி கொண்டிருக்கும் காணொளியின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தமிழ் வணக்கங்கள் உரித்தாக்கட்டும். எனது வாதத்தை தொடர்வதற்கு முன்பதாக, சற்று முன்பு அம்மா கூறினார்கள் ராஜராஜ சோழனின் இறப்பை பற்றி. இன்று அளவும் பார்த்தீர்கள் என்றால் கட்டிட வல்லுநர்கள் இன்றைக்கும் வந்து ராஜராஜ சோழனின் இறப்பை பற்றி ஆராயவில்லை, அவர் கட்டிய கட்டடத்தை பற்றி தான் வியந்து நின்று பார்க்கிறார்கள். ஓகே, அடுத்ததாக சொன்னாங்க நாக்கை பற்றி கூறினார் அம்மாவோட நாக்கு. அதையே நினைத்தது, மேலேந்து கீழே குதிச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு அது ஒரு நாள் நடந்தது என்று. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், எண்ணும் எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். எறும்பூர கல்லும் தேயும், நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் நடக்கும். நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி உண்டு. கீழே விழுந்து அப்படியே படுத்து விடவில்லையே, அடுத்த கட்டத்திற்கு அவர்களுடைய செயல் திட்டம் அங்கே வேலை செய்தது. ஐயோ அம்மா, நான் கீழே விழுந்து விட்டேன், எனது கால் உடைந்து விட்டது, மருத்துவரை சென்று காண வேண்டும், குணமடைய வேண்டும், 2 மாதங்கள் நான் என்னால் வீட்டில் இருக்க முடியாது. இருந்த போதிலும் எத்தனையோ பட்டிமன்றங்களை சிறப்புடன் செய்த நமது சரஸ்வதி அம்மாவுக்கு இந்த வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 79 வயது ஆனாலும் அவருடைய செயல் திட்டங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கே சான்றாக அமையும். அடுத்ததா சொன்னாங்க, வீடு வாங்குவதற்கு கொடுப்பனை வேணும் அப்படின்னு. தூண்டில் காரணத்து தக்கை மேல் கண் போல, அதாவது நம்ம நினைக்கிற காரியம் கை கூடுற வரைக்கும் நம்ம பிடிவாதமா இருந்து அதை சாதிக்கணும். அவங்க வந்து கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டியவர்களை பார்த்து செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை தீட்டி இருந்தால் மட்டுமே அந்த காரியம் வெற்றி அடைந்திருக்கும். இறுதியா ஒண்ணு சொன்னாங்க, ஒரு தாதி அனைவரையும் அழைத்து சீமந்தம் செய்தார்கள் என்று. யாருங்க கேட்டது இந்த கொரோனா காலகட்டத்தில் அனைவரையும் அழைத்து சீமந்தம் செய்ய வேண்டும் என்று? எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணல, அனைவரையும் அழைக்க வேண்டிய தேவையே இல்லையே. பிறகு உயிர் எல்லாருமே கட்டுச்சோறு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒருத்தங்களை இப்படி கட்டுக்குள்ள போக வச்சுட்டீங்களேம்மா, இதெல்லாம் நியாயமா? கேளுங்க கேளுங்க சரளா கேளுங்க. எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணல, இது வந்து ஊழ்வினை தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது என் வாதத்திற்கு வருகிறேன். வாழ்வின் உயர்வுக்கு ஏற்றது செயல் திட்டமா ஊழ்வினையா என்று கேட்டால், சற்றும் யோசிக்காமல் என் அறிவுக்கு எட்டியது செயல் திட்டங்கள் மட்டுமே ஒரு மனிதனை வாழ்வின் உயர்வுக்கு கொண்டு செல்லும், அத்திவாரமாக அமையும் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை. இந்த வெற்றிகரமான சந்திப்பே செயல் திட்டங்களின் வெற்றிதான் என்பதனை இங்கே குறிப்பிடுகிறேன். நடுவர் அவர்களே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இப்பேற்பட்ட பிறவி எடுத்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் உயர்வுக்கு நல்லதொரு செயல் திட்டங்களை தீட்டினால் மட்டுமே வெற்றி நிச்சயம். எடுத்துக்காட்டாக ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட், சுருங்கக்கூரின் ரைட் சகோதரர்கள், செயல் திட்டங்களால் தான் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு சாதகமாக அமைந்தது. அதன் விளைவாகத்தான் மனித குலம் நினைத்தவுடன் உலக நாடுகளை வளம் வர முடிந்தது. இதனைத் தொடர்ந்து காதுக்கு இனிமை சேர்க்கும் கீதங்களை வானொலியின் மூலம் கேட்டு இன்புறுவதற்கு வித்திட்டது மார்க்கோனியின் செயல் திட்டங்கள். இந்த வேளையில் எனக்கு
எனக்கு சில வரிகள் ஞாபகத்திற்கு வருகின்றன. நாம் வாழ்க்கையில் விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே விழுந்து கிடப்பதுதான் தவறு. எத்தனை எத்தனையோ தோல்விகளை கண்டும் மனம் தளராமல் அரும் பாடுபட்டு அரிய பல செயல் திட்டங்களை வகுத்து வானொலி என்ற பெயரில் இன்னமும் நம் மனதில் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் மார்க்கோனி அவர்கள். இது போல பல அறிவியல் மேதைகள், அறிஞர்கள், மொழியியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் போன்றவர்கள் தங்களின் உள்வினையை பற்றி ஒருபோதும் துளி கூட நினைத்து பார்த்ததில்லை. எதையேனும் சாதிக்க வேண்டும், எதையேனும் சாதிக்க வேண்டும், எடுத்த இந்த மானிட பிறவி பிறருக்கு எவ்வகையிலாவது பயனளிக்க வேண்டும் என்றே யோசித்தனர். செயல் திட்டங்களை தீட்டினர், வாழ்வின் உயர்வுக்கு வழி வகுத்தனர். இதை தவிர்த்து சரித்திரத்தை சற்று புரட்டி போட்டால் நம் முன்னோர்களின் அரிய பல செயல் திட்டங்கள் தான் இன்னமும் அசைக்க முடியாத சுவடுகளாக திகழ்கின்றன. இதை என் அணியினர் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். இன்னமும் நான் வலுப்படுத்துவதற்கு மீண்டும் கூறுகிறேன். எடுத்துக்காட்டாக தஞ்சை பெரிய கோவில், உலக பாரம்பரிய சின்னமாக இக்கோவில் 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இக்கோவில் 1987 7ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த தஞ்சை பெரிய கோவில் தமிழரின் கலைத்திறனையும் பாரம்பரியத்தையும் 1001 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பேசப்படுகிறது என்றால் இதற்கு காரணம் நல்லதொரு செயல் திட்டங்களே. இன்று நாம் அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்காலகட்டத்தில் எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியுமின்றி உலக விஞ்ஞானிகள் இன்றும் பார்த்து வியக்கக்கூடிய தஞ்சை கோபுரத்தை சாதாரணமாக கட்டிவிட முடிந்திருக்குமா? கிடையாது, கிடையவே கிடையாது. ராஜராஜ சோழனால் சிறப்பானதொரு செயல் திட்டங்கள் தான் இன்று நாம் கண்டு வியக்கும் தஞ்சை கோபுரம் அமைகிறது. ஊழ்வினியை நினைத்து வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு அனைவரும் செய்கிறார்கள் நாமும் செய்வோம் என்று நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்தால் அக்காரியம் சிறப்பானதாக அமையாது. ஆகவே செயல் திட்டங்கள் மட்டுமே ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆயுதமாகும். ஏங்க, ராஜராஜ சோழனுக்கெல்லாம் ஊழ்வினை என்ற எண்ணமே வந்திருக்காதா? கண்ணுக்கு தெரியாத ஊழ்வினையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் கண்ணெதிரே பார்க்கக்கூடிய வாழ்க்கை பால்பட்டு போகும். இத்தஞ்சை கோபுரத்தை போலவே உலக அதிசயங்களில் பிரம்மாண்டமான ஒன்று சீன பெருஞ்சுவர். நிலாவில் இருந்து பார்த்தால் தெரியும் ஒரே மனித படைப்பு இதுதான். காலத்தால் அழிக்க முடியாத சீன பெருஞ்சுவரை சாதாரணமாக கட்டிவிட முடிந்திருக்குமா? எத்தனை எத்தனை செயல் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கும். சில செயல் திட்டங்கள் வெற்றியில் முடிந்திருக்கும், சில செயல் திட்டங்கள் தோல்வியில் முடிந்திருக்கும். தோல்வியில் முடிந்ததெல்லாம் உள்வினைதான் காரணம் என்று நினைத்திருந்தால் அங்கே முற்றுப்புள்ளிதான் வைக்க வேண்டும். அத்தோல்விகளை படிப்பினைகளாக கொண்டு செயல் திட்டங்களை திருத்தம் கண்டதால் தான் வெற்றி எனும் கனியை பறிக்க முடியும் என்பதற்கு இச்சரித்திர படைப்புகள் அரும் பெரும் சான்றாக அமையும் என்பது வெள்ளிடை மலை. இதனைத் தொடர்ந்து உலகின் தலை சிறந்த அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அவர்களை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்வோமா? தனது 21ஆம் வயதில் தசையூட்டமற்ற பக்க மரபு நோய் என்று அழைக்கப்படும் நரம்பணு நோயால் தாக்குண்டார். இக்குணப்படுத்த முடியாத நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு படிப்படியாக கை கால் முதலிய உடல் இயக்கங்களும் பாதிக்கப்பட்டு பேச்சையும் இழந்த நிலையில் கணினியூடாக பேச்சு தொகுப்பி மூலம் மற்றவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்டாயத்துக்குள்ளான இவர் இயற்பியல் ஆராய்ச்சிகளிலும் எழுத்து துறையிலும் பொது வாழ்விலும் மிகவும் ஈடுபட்டு கொண்டவராகவே இருந்தார். எதிர்த்தரப்பினர் கூறுவது போல் உள்வினையால் இவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தனது வாழ்க்கையை அப்படியே காரணம் காட்டி முடித்துக் கொள்ளவில்லையே. அவருடைய உடல் உறுப்புகள் தான் செயலிழந்தன, ஆனால் அவருடைய செயல் திட்டங்கள் ஒவ்வொன்றும் செயலாற்ற தொடங்கின. பல ஆய்வேடுகளை சமர்ப்பித்தும் ஆய்வு நெறியாளராகவும் இருந்து பல விருதுகளை பெற்று காலத்தை வென்றவர் என்ற சிறப்பும் பெற்றவர். ஆகவே என்னதான் ஊழ்வினை வந்து ஒரு மனிதனை உறுத்தினாலும் மனிதனை வாழ்வின் உயர்வுக்கு கொண்டு செல்வது செயல் திட்டம் மட்டுமே. இதைத்தான் திருவள்ளுவரும் தனது திருக்குறளில் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரும் என்றார். அதாவது ஊழின் காரணத்தால் ஒரு செயல் முடியாமல் போகுமாயின்
முயற்சி தன் உடம்பு வருந்திய வருத்தத்துக்கு வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும். இந்த இடத்தில் முயற்சி என்பது செயல் திட்டங்களே ஆகும். ஆகவே வாழ்வின் உயர்வுக்கு ஏற்றது செயல் திட்டம்தான் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புகளுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அருமை, அருமை, அருமை. சரளா அவர்கள் தமிழ் ஆசிரியையாக இருக்கிறாள். நிச்சயமாக தமிழ் வீரத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த ஒரு வீரம் தெரிக்கிறது. ஒரு என்னுடைய வெண்பாவில் வந்து சொல்வது உண்டு, முரத் மன்னிக்கணும், சரளா அவர்கள் வந்து ஒரு தமிழாசிரியையாக இருந்து அது அவர்கள் கொடுத்த அந்த எடுத்து வைத்த அந்த ஒரு வீர செறிவுகள் ஒரு எழுதிய வெண்பாவை நினைவுபடுத்தியது. முரத்தால் வீர புலியை விரட்டிய மரத்தில் உயர்ந்தது நம்மினம், நம்மை தடுக்கும் தடைகள் அடுக்கி வரின்னும் முடுக்கம் நிறைந்த படை என்று. என்ன ஒரு தடையா இருந்தாலும் மீறி வெல்வது தானே நம்மளுடைய வாழ்க்கை. அது போன்ற மீறி வெல்வதற்கு அந்த ஒரு செயல் திட்டம் தானே வாழ்க்கை. நீங்க பாட்டுக்கு ஊழ்வினை ஊழ்வினை அப்படின்ட்டு நமக்குள் புகுத்தப்படுவதில் அதற்குள்ளேயே வந்து ஒரு குன்றி போவதல்ல வாழ்க்கை. நம்மளது அதிலிருந்து விரிவது வெளிப்படுவது அப்படின்றத வந்து அவருடைய பேச்சின் மூலமாக சொன்னார்கள். அவர் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளையும் வந்து அவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அவர் சொல்லும் பொழுது சில சில வார்த்தைகள் வந்து நல்லா ரசித்தேன். அது கிஞ்சித்து, அதாவது சில சொற்கள் அதிகமாக பயன்பாடு இல்லாத ஆனால் அருமையான தமிழ் சொற்கள் அவர்கள் அவர்களுடைய பயன்பாட்டில் இருந்தது. இதற்கு பதில் சொல்வதற்காக நமது அடுத்த அணியிலிருந்து ஒரு இளம் பெண் சிங்கமாக வந்து நம்முடைய வந்து வர இருக்கிறார். இந்த ஒரு அடுத்த அணிக்கான நிறைவு உரையாக துர்கா ஸ்ரீ சுரேஷ். இவர் ஒரு மாணவி, அதுதான் இது. இது இதுவரை இருந்தவர்களிலேயே வந்து இன்னும் வந்து இன்னும் ஒரு துடிப்பு மிக்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய அந்த ஒரு அனுபவத்தின் மூலமாகவும் சரி, அவருடைய அந்த ஒரு ஊக்கத்தின் மூலமாகவும் தேசிய வகை இடைநிலை பள்ளி இப்ராஹிம் கங்கை பட்டாணி கெடா என்கின்ற மலேசியாவில் இருக்கின்ற கடாரம் கொண்டாம் என்ற அந்த ஒரு கடாரம் பகுதியில் இருந்து இதோ முள்ளங்க இருக்கிறது நம்மளுடைய ஒரு பெண் புலியின் வீரக்குரல். வாங்க துர்காஸ்ரீ. நன்றி ஐயா. தமிழ் தந்து படிக்க மனிதர் தந்து கடிக்க சோறு போட்டு வயிற்றில் இனத்தின் அக்கறை நிரப்பி கதைக்கு கதை கவிதைக்கு கவிதை என மொழியின் வளமைக்காக கூட்டமிட்டு இனி பிறக்கும் தலைமுறைக்கு என் அறிவை விட்டு செல்ல மேடை கட்டி அன்பில் குடும்பத்தை அடக்கி ஆற்றலில் அகிலத்தை வெல்ல பயிற்சியூட்டி தேவைப்படும் போதெல்லாம் படைப்பாளிகளை பிரசவித்து பாவரங்கு பாட்டரங்கு பட்டி மன்றமென நடை தளராமல் தமிழோட்டங்கானும் என் தமிழோட்டை உறவுகளுக்கு என் அவை வணக்கம். தமிழ் சிங்கங்களும் புலிகளும் வீற்றிருக்கும் இத்தவையினிலே முயல் குட்டியான எனக்கும் என் கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பினை அளித்த கனேடிய தமிழ் மகளிர் மாமன்றம் அம்மா திருமதி சரஸ்வதி அவர்கள் மற்றும் செயல்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே செஞ்சதில்லையே, எந்த ஒரு உயிருக்குமே கஷ்டமே கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன பாவம் செஞ்சனே தெரியலையே கடவுளே. இந்த டைலாக ஒரு முறையாவது வாழ்க்கையில உச்சரிக்காதவங்க இருக்காங்களா? இப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு முறையா? என் வாழ்க்கையில பல முறை இத புலம்பி இருக்கனே. என்று உங்கள் உள்ள சிறையில் ஓடுவது என்னால் நான் இது உணர முடிகிறது. ஆம், பேசுறது அந்த ஒரே ஒரு வாக்கியம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நாங்க அதிகமா எங்க வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தின ஒரே பெரும் வாக்கியம் அதுதான், ஏன் எனக்கு மட்டும் அந்த கஷ்டத்தை கொடுத்த அப்படின்ட்டு. நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ புண்ணியத்தின் விளைவுகள் தான் நாம் ஏற்றிருக்கும் இந்த வாழ்க்கை. ஆகையால் தான் வாழ்வின் ஏற்றத்திற்கு ஏற்றது ஊழ்வினையே எனும் கூற்றை ஏற்று இன் வாதத்தை முன்வைக்க
கேட்க வந்துள்ளேன். வினை விதைத்தவன் தினையறுப்பான். பெரியோரின் அனுபவ மொழி. ஒருவன் தினையை விதைத்தால் தினைதானே விளையும், பனையா விளையும் சொல்லுங்க. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு. அது நாம் செய்த மூழ்வினையை பொறுத்தே அமைகிறது. ஐயா விளங்கல ஐயா. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். மேலும் இது நம் தமிழர் மரபில் சிறப்பிடமும் வகிக்கிறது என்றால் யாராலும் மறுக்க இயலாது. அன்பர்களே, தமிழ் மொழியின் தோற்றத்தையும் வரலாற்று சிறப்பையும் தங்க இலக்கியங்களை கொண்டே கண்டறிந்துள்ளனர் என்பது இங்கு யாவரும் அறிந்த உண்மை. தங்க கால மக்களின் கடவுள் நம்பிக்கையை ஆதியொற்றி பிறந்தவையே ஊழ்வினை சிந்தனையாகும். தங்க கால நூல்களான தொல்காப்பியம் மற்றும் எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கும் இவ்வூழ்வினையை பற்றிய பாடல்களும் செய்யுள்களும் இதற்கு சான்றாகும். எடுத்துக்காட்டாக நற்றினையை சற்று கண்ணோட்டமிடுவோம். வினைமான் பாவை அன்னோன் கொலை தூழ்தனால் நோகோ யானே என்ற வழி வரிகள் ஊழ்வினையே நாப்படும் துன்பத்திற்கு காரணமாக விளங்குகிறது என்பதை விளக்குகிறது. தலைவியால் தான் படும் துன்பத்திற்கு தீர்வு காணாதிருப்பின் இத்துன்பம் ஊழ்வினையால் நேர்ந்ததென தம் விதியை நொந்து கொள்வதை இவ்விடத்தில் தெல்ல தெளிவாக காண முடிகிறது. பெரியோர்களே, நறுவர் அவர்களே, இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை விளக்கும் தமிழில் உள்ள நூல்களிலேயே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள் என்றால் மறுப்பவர் இல்லைதானே. ஒரு மனிதன் திருக்குறளை கற்று அதன் வழி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவனது வாழ்வு தீரும் சிறப்புடனும் தீரும் புகழுடனும் இருக்கும் என்பதில் இஞ்சிற்றும் மையமில்லை. இத்தகைய சிறப்பு மிக்க நூலிலேயே ஊழ்வினையை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆக ஊழ்வினை என்பது உண்மை, அது மனித வாழ்க்கையின் ஏற்றத்திற்கு காரணமாக அமைகிறது என்ற என் கூற்றை நீட்டிக்க இதை விட வேறு சான்றுகள் வேண்டுமா என்ன? ஊழ்வினை சிந்தனையை திருவள்ளுவர் தமது நூலிலே ஊழ் என்ற அதிகாரத்தில் பத்து குறள்களாக அமைத்து மிக அற்புதமாக விளக்கியுள்ளார். அதில் நெட்டி பொட்டில் அடிப்பார்போர் அவர் கூறும் ஊழின் பெருவழி யாவுள மற்றொன்று தோழிலும் தான் முந்துறும் எனும் கேள்விக்கு பதில் கூற முடிந்தால் நீங்கள் வள்ளுவனை விடவும் பிந்தியவர்கள் என நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் கற்ற கல்வி ஏழு பிறப்பும் அவனை தொடர்ந்து வரும் எனும் கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா குடைத்து எனும் சத்திய வரிகள் பொய்யாகுமா? அவர் ஊழ்வினை பயனை வழிந்து கூற வேண்டிய அவசியம் என்ன? பதில் கூறுங்கள். அறிவுசாய் பெரியோர்களே, தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களில் சிறந்த ஒன்றான சிலப்பதிகாரத்தையும் அது கூற வரும் கருத்தையும் என் எதிர்த்தரப்பினர் மறந்துவிட்டனர் போலும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் எனும் சிலப்பதிகாரத்தின் பொருளை கேட்டதில்லையா அல்லது படித்ததில்லையா? சிலப்பதிகாரத்தை செலுத்திய விழுங்கோவடிகள் ஒருவரின் வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் ஊழ்வினையே அடிப்படை காரணம் என ஆணித்தரமாக கூறியிருக்கிறாரே. இதை நிரூபிக்கத்தான் கோவலன், கண்ணகி, மாதவி ஆகிய கதாபாத்திரங்களையும் வடிவமைத்துள்ளார். ஆக இப்படியே சிறந்த நூல்களையும் இதிகாசங்களையும் சுட்டி காட்டிக் கொண்டே போகலாம். எனக்கு இருப்பதோ இன்னும் கொஞ்ச நேரம்தான். என் எதிர்வாதத்தினருக்கு ஒரு பாடலை பாடிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. முதலில் என் வாதத்திற்கு பொருத்தமாக இப்பாடலை எழுதியுள்ள பாடலாசிரியருக்கு நன்றி. நாம் இவ்வுலகில் ஜனனிக்கும் நேரத்தையோ இடத்தையோ குடும்பத்தையோ
தாய் தந்தையரையோ உடன் பிறந்தவர்களையோ கூட தேர்ந்தெடுத்து பெறுவதில்லை. நம் ஊழ்வினையின் காரணமாகவே எப்படிப்பட்ட சூழலில் பிறக்கிறோம். ஆகவே நடுவர் அவர்களே, ஊழ்வினை என்பது உண்மை. நல் ஊழ்வினைக்கு நன்மையும் தீய ஊழ்வினைக்கு தீமையும் கட்டாயம் உண்டு. ஊழ்வினை நம் வாழ்க்கையின் ஏற்றத்திற்கு காரணமாக இருக்காது என்று கூறும் என் எதிர் அணியினருக்கு எதிர் அணியினர் நம் வேதங்களையும் நூல்களையும் இதிகாசங்களையும் பொய் என்றே கூறுவதற்கு சமம் என்று கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடா அடா அடா, எங்க இருக்கிறீர்கள் அப்படின்ற, அதுவும் மலேசியாவில் இருந்து கொண்டு இப்படி ஒரு தமிழா, அதுவும் உங்களுடைய குரல் கேட்கும் பொழுது உங்களிடமே இயல் இசை நாடகம்ட்டு எல்லாமே வந்து தாண்டவம் ஆடுது. அதை வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறோம். ஒரு ஒரு புலம்பெயர்ந்த மண்ணில் இருந்து கொண்டு நீங்கள் அது போன்ற ஒரு தமிழ் பேசுவதே வந்து எப்படி கடினப்படுகிறார்கள் என்று தெரியும். ஏனென்றால் இங்கும் பல தமிழ் பள்ளிகளில் நாங்கள் கற்றுக்கொண்டு கொடுத்து வருகிறோம். ஆனால் அங்கிருந்து கொண்டு இப்படி ஒரு தமிழில், அதுவும் அந்த ஒரு இயல் இசை நாடக தமிழில் அருமையாக வந்து நீங்கள் வந்து பேசுனீங்க. மனமார்ந்த பாராட்டுக்கள். அவங்க பேசுனது வந்து அந்த ஒரு சுவையை ரசிக்கிறதா, இல்ல அவங்களோட சொற்கள்ல இருக்கிற கூர்மையை ரசிக்கிறதா, அது உள்ள போயிட்டு அதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத ரசிக்கிறதா அப்படின்றது போல பல விழுமியங்களை பல தளங்களை வந்து தொட்டு விட்டு சென்றது துர்கா சுத்ரி அவங்களோட பேச்சு. நிச்சயமாக பெரிய பெரிய உங்களுக்காக பெரிய பெரிய அரங்கங்கள் காத்திருக்கிறது என்கின்ற ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து சொல்றோம் துர்கா ஸ்ரீ. தொடர்ந்து கலக்குங்கள். அதாவது பாரதி சொல்வான், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். அது இரண்டையும் வந்து பார்க்க முடிகிறது. நம்ம இரண்டு களங்களில் இருந்தும் நம்மளுடைய பேச்சாளர்கள் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு தராசின் இரு தட்டுகள் போல, ஒரு பக்கம் இது வச்சதுன்னா நீங்க இதுக்கு என்ன, இதை விட நாங்க வைக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே அருமையா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக பார்வையாளர்களும் வந்து நிச்சயமாக எந்த அணிக்கிடா நம்ம வந்து தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியலாம். எனக்கு அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டதுபடியே இப்போ எல்லாவற்றையும் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக ஒவ்வொரு அணி தலைவிகளும் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம வந்து வைக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் முதல் வந்து அழைப்பது நம்மளுடைய செயல் திட்டமே அணியிலிருந்து நமக்காக நம்மளுடைய அன்பு பேராசிரியர் வெண்மதி அவர்கள், உங்களுடைய அந்த ஒரு இணைப்பு உரையை வந்து நீங்கள் சொல்லலாம். ஊழ்வினை, மன்னிக்கிறேன், ஊழ்வினை நீங்க சொல்லுங்க வெண்மதி அவர்களே. நீங்க வந்து முதலில் பேசலாம், அதற்கு பிறகு செயல் திட்டம் பேசலாம். இப்ப வர பேசுறவங்க எல்லாம் பொய்யுக்கு தாங்க கொஞ்சம் அலங்காரங்களும் அடாவடித்தனமும் கொஞ்சம் தேவைப்படுது. உண்மையை சொல்றதுக்கு மெதுவாவே சொல்லிட்டு அலங்கார வார்த்தைகள் அதுக்கு தேவை இல்லை இல்லையா. எதிரணியை சார்ந்தவர்கள் பாவம் இன்னும் புரியவே இல்லை. இந்த சிறு குழந்தைக்கு புரிந்த உலகம் கூட இந்த எதிரணியை சார்ந்தவர்களுக்கு உண்மையிலே வருத்தத்தக்க ஒரு விஷயம்தான். நடுவர் அவர்களே, காற்றை நீங்க பார்த்திருக்கீங்களா? பதில் சொல்லிதான் தீரணும். சொல்லுங்க, காற்றை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க? பார்க்க முடியாது, ஆனால் எங்க வேணாலும் உணர முடியும். அதுக்காக பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக காற்றே இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா? காற்று இல்லைன்னா பிராணன் இல்லை, உயிர் இல்லை, உலகம் இல்லை. அப்படின்னா இந்த காற்றானது கண்ணுக்கு தெரியாம எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறதுங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதே போலதான் இந்த ஊழானது அதை வந்து உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா இதற்கு அதற்காகவோ நாங்க எங்களுடைய செயல் திட்டம்தான் அதனாலதான் நாங்க வெற்றி அப்படிங்கறது வந்து ஒரு சிறு பிள்ளைத்தனமாக என்னாலதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது கூட ஒரு சிறு பிள்ளைத்தனமாகத்தான் இருக்கு. எல்லாமே அவன் முடிச்சு வச்சிடறான்,
அது நாம எல்லாம் அதற்குரிய பொம்மைகளாக அதில் நடிக்கக்கூடிய மாந்தர்கள். அவ்வளவுதான். என்னன்னா ஞானிகள் வந்து 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருவாங்க. ஞானிகள் அப்படின்னா அந்த ஞானிகள் தாமா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஊழ்வினை பத்தி இந்த ஞானிகள் தான் கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. ஞானிகள் ஆகணுமா, நீங்க அறிவாளி ஆகணுமா, விஞ்ஞானி ஆகணுமா, எழுந்திரிக்கணும் சொல்லி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை, ஊழ்வினை என்பது நம்மளுடைய ஞானிகள் சொல்லி வைத்தது. ஊழ்வினைனா முதல்ல தப்பா வேற புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எதிரணியை சார்ந்தவர்கள். என்னன்னா அதன் நல்வூலும் இருக்கு, தீய வினையால தீய ஊழும், நல்ல வினையால நல்ல ஊழும் இருக்கு. நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே இல்லாம கெட்டது செஞ்சா கெட்டது செஞ்சா கெட்டது செஞ்சா அவன் நல்லா வந்ததுக்கு ராக்கெட் விட்டதுக்கும் ஊழ்வினை தான் காரணம் இல்லையா? சிஓவா இருக்கிறதுக்கும் காரணம் வேற எதுவும் இல்லை, ஊழ்வினை தான். நிச்சயமாக ஊழ்வினை என்பதை மாற்றுக்கருத்தே இல்லை. அதாவது வினையில நல்வினையும் இருக்கு, தீவினையும் இருக்கு. ஒரு செயலை நாம புள்ளா இருக்கிற கிராமத்துல சொல்லுவாங்க, புள்ளாறு குடிக்க போய் பரங்கா மாதிரி போச்சு. எவ்வளவுதான் வந்து செய்தாலும் சில செயல் ஆமா, உங்க நீங்க பாக்குறது எல்லாமே நல்ல ஊழும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நல்ல ஊழும் இருக்கிறது, அதனாலதான் அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நல்லது நடந்தா எப்படி என்னோட செயல் திட்டம்னு நாம கொண்டாடுறோமோ, அதே நேரத்துல ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா ஆமா எனக்கு தெரியும், அடுத்த வினப்பதை போடுவோம், எனக்கு அப்பவே தெரியும் இதனால இவனால இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே பிறராலும் நடப்பதில்லை, நம்மாலும் நடப்பதில்லை, எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இந்த உலகம் அப்படிங்கிறத முதல்ல உணரும். காற்றை உணர்வதை போல கண்ணுக்கு புலப்படுவதில்லை, காற்றை உணர்வதை போலவே ஊழ்வினையும் உணர்ந்தால் மட்டுமே. ரொம்ப பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி அப்படி இப்படி ஆகா ஓஹோ எல்லாமே அப்படிதாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். முற்பகல் என்னத்தை அரசன் நன்று கொள்வான் அது இல்லையா, தெய்வம் என்ன செய்யும் நின்று கொள்ளும். இதெல்லாம் அனுபவம் ஒளிகள் எங்க, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து எங்களுடைய செயல் திட்டம் நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம், இந்த ஆணவத்தை முதல்ல குறைச்சிருங்க. இது ஆணவம் வேற ஒண்ணு இல்லை, நாம என்னங்கிறது உணர்வை உண்மையை உணராமல் இருப்பதற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறது. அதே போல எவ்வாறு நாங்க செயல் திட்டம் போட்டதுனாலதான் இந்த கூகுள் மீட்ல நாம எல்லாம் சந்திக்கிறோம். சரி, இந்த சந்திப்பு நிகழ்வதே ஊழ்வினை தாங்க, வேற ஒண்ணு இல்லை. இந்த சந்திப்பு நிகழ்வதும் கூட ஊழ்வினை காரணமாகத்தான். ஏன் அது தீமையிலே இருக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தை மாத்திக்கணும். எல்லா நல்லதும் எல்லா கெட்டதும் இறைவனால் படைக்கப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது. அதே போல ராஜராஜ சோழன் பாவம் இன்னைக்கு அவரு கடாரம் கொண்டால இருந்து நம்ம விடுறது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ராஜராஜ சோழன் இவ்வளவு பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்பது அவனுடைய ஊழின் பயன். இல்லைன்னா செய்ய முடியாது. இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையர் கோயில கட்ட முடியுமான்ட்டு அதற்கான குடிப்பினை இருக்கணும். இல்லைன்னா நம்மளால ஒரு பெருமுனையில முச்சந்தையில ஒரு பிள்ளையார கூட வைக்க முடியாது. இவ்வளவு பெரிய கோயில் காலா காலத்திற்கு நிற்கின்ற மிக பெரிய கோயிலை கட்டுகிறான்னா அதற்கு அவனுடைய ஊழ்வின் நல் ஊழ்வினை தான் காரணம் அப்படிங்கிறதை நாம பார்க்க முடியும். அத்தனை செயல்பாடுகளும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அத மறுப்பதற்கே இல்லை. ஊழ்வினையில் தான் இப்ப நாம ஒண்ணு கூடி பேசுறது. இந்த இட்லி மாவுக்கு சொன்னாங்க, எனக்கு சரியான சிரிப்புங்க. என்னங்கிறது இட்லி மாவு கூட வந்து கொஞ்சம் ஊழ்வினை போடுவான். என்ன தெரியுமா, கல்யாண வீட்டுல சாப்பிட போனோம்னா இல்ல முதல் நாள் அப்பதான் அரிசி போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு வந்திருப்பாங்க, உடனே அந்த ஒரு பாயிண்ட் கிளிக் ஆயிருக்கணும். அந்த பாயிண்ட் அதை பத்தி தப்பு இல்ல. என்னன்னா கல்யாண வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல கூட ஒண்ணு தெரியாது, கல்யாண வீட்டுக்கு போனோம்னா தெரியும். நல்லா சாப்பாடு அமைஞ்சு போச்சுன்னா அவன் மனசு போலவே அமைஞ்சிருக்கு சாப்பாடு. கொஞ்சம் கல்லா மட்டும் இட்லி இருக்கட்டும், இவன் இவன் என்ன போலதான்டா, இவன் நல்ல என்ன இல்லைங்களா, நம்ம சாப்பிடறது கூட இங்க தடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இட்லி கூட ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. புலி பசித்தாலும் என்ன செய்ய, பசிக்காக பெரிய மான் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காதான் கிடைக்கிற தவளை கூட சாப்பிட்டு முடிச்சிடும்.
ஆமாங்க, புலி பசைச்சாலும் புள்ள திங்காது. பெரிய சைஸ் கிடைக்கலன்னா சின்ன சைஸ் தின்னு போகுது. இது என்ன பெரிய செயல் திட்ட வேண்டிய கிடக்கு? பசிச்சதுன்னா பசி வந்தா பத்தும் பறந்து போகும். நீ நீயா இருக்க மாட்டேன். எல்லாரும் போய் இப்ப என்ன செய்றீங்க? சிப்ஸ் முதற்கொண்டு போய்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களுக்கும் இல்லையா? தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், பால் குடிச்சிட்டு இருக்கோன்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. பசி அதாவது பசியை போக்குவதற்கு, அதாவது இதுல கொக்க சொல்ற தனக்கான மீன் வரும் வரை கொக்கு காத்திருக்கு இல்லையா? எல்லாமே வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுங்கிறத மறக்காம இருந்துக்கங்க. அதாவது என்ன தடவிக்கிட்டு உருண்டு பிறந்தாலும், என்ன மேல தடவிக்கிட்டு உருண்டு பிறந்தாலும் ஒட்டுறது தாங்க ஒட்டும். நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அதை நாம தூக்கி போட்டாலும் அது நம்மை வந்து சேரும். அது போல நமக்கு எது சேரக்கூடாதுன்னு இருக்கோ அதை நம்மோட எவ்வளவுதான் புடைச்சி இழுத்து வச்சுக்கிட்டாலும் அதை நம்மை விட்டு ஓடத்தான் இருக்கும். அது பொண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இதத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நல்வினை உனக்கு அந்த ஊழ்வினை பயன் நல்வினையாக இருந்தா நீ உயர்ந்த இடத்துக்கு போக, அந்த ஊழ்வினையில தீவினையாக இருந்தா நீ தாழ்ந்த இடத்துக்கு போக, அவ்வளவுதான் விஷயம். திருமணம் ஊழ்வினைக்கு என்ன சம்பந்தம்? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. இதுக்கு அதுக்குமே சம்பந்தம் இல்லைன்னா சமூகத்தினுடைய முதல் அமைப்பு குடும்பங்கிற நிறுவனம், மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த குடும்பத்தில் இருக்க கணவனையும் மனைவியையும் நிர்ணயிப்பது வந்து நிச்சயமாக நாம இல்ல, மேட்ரமுனி எல்லாம் இருந்தாலும் அந்த மேட்ரமுனியையும் தேர்ந்தெடுக்கிறது ஊழினுடைய பயன்தான். அதுலயும் மாப்பிள்ளை அமைவதும் ஊழினுடைய பயன்தான். இதை புரிஞ்சுக்கணும். நாங்க மேட்ரமுனியில இருக்கு, நாங்க அறிவு சார்ந்து செயல்படுறோம். அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? அந்த செயல்பாடுகள் அத்தனையும் நீங்க மேட்ரமுனியை தேர்ந்தெடுத்தாலும் மாப்பிள்ளை இதுவாக இவரதான், பெண் இவள் தான் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுத்தாலும் அது வீண் ஊழ்வினை காரணமாக. இதுல மாற்று கருத்து இல்லை. பற்றுமன் அதாவது அத கொரோனாவே விடுறது இல்ல, தடுப்பூசியே விடுறது இல்ல, பிடிச்சா பொத ஆளு பேசுனதுல இருந்து மாட்டியாச்சு, அடுத்தடுத்து வச்சு செய்ய வேண்டியது இல்லையா? என்னன்னா கொரோனா வந்துருச்சு, போட்டாச்சு ஊசி, எல்லாத்துக்கும் போட்டவனும் சாவான் போடாதவனும் சாவான், அத்தனையும் ஊழ்வினை. சாக்ரட்டிஸையும் சொல்லியாச்சு, அவரு கூட விஷம் கொடுத்து அவருடைய இறப்பானது நிகழ்ந்தது. அதுக்குதான் ரஜினி சொல்லியிருப்பாரோ, எல்லாம் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு ஒரு பாட்டுல. நிச்சயமாக எல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த உலகமானது நிலை பெற்று இருக்கக்கூடியது, அதுல நாம எல்லாம் வந்து செல்லுகின்ற ஒரு விருந்தாளிகள். அத்தனையும் ஊழால், அத்தனை செயல்பாடுகளும் ஊழால் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நான்தே செய்தேன் அப்படிங்கிற எண்ணம் தோன்றாது. நான் என்ற எண்ணம் வந்து செயல்படுத்துவது எல்லாம் நான்கிற எண்ணம் தோன்றாது. நம்மளுடைய ஆன்மீக உலகம் நான்கிறதுக்கு ஒரு தக்க ஒரு பதிலை விளக்கத்தை கொடுக்கும். பகுத்தறிவு பெரியாரையும் துவைக்கல. நம்ம பெரியார் இப்படி ஆகணுங்கிறதும் உண்மையை தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? சொல்ல வர்றது அத்தனையும் பெரியார் ஒரு பகுத்தறிவாளராக வர வேண்டும் என்பதும் ஊழ்வினைதான். அதே போல விமானம் கண்டுபிடிக்கிறான், இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க, என்ன வேணாலும் செய்யட்டுங்க, என்ன எப்படி எதனால் யாருக்காக எந்த இடத்துல எல்லாமே முடிவு செய்யப்பட்ட ஒன்று என்பதை மறக்கவே கூடாது. மிகப்பெரிய செயல் திட்டங்கள். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடித்தது. எவ்வளவோ செயல் திட்டம் போட்டு வழிவகுத்து மிகப்பெரிய படைகளை உருவாக்கிய சுபாஷ் சந்திர போஸினுடைய இறப்பு கூட இன்னும் இல்லாமல் தெரியாமல் தான் இருக்கிறது. அதாவது ஒன்னு புரிந்து கொள்ளணும், எதிரணியை சார்ந்தவர்கள் செயல் திட்டம் போட வைப்படுத்து நடக்கணுமா நடக்க வேண்டாமா, செயல்படணுமா செயல்பட வேண்டாமா என அத்தனையும் நிர்ணயிப்பது ஊழ்வினை ஒன்று மட்டுமே. ஊழ்வினை ஊழ்வினை என்று எங்களுக்கு எங்களுடைய அணிக்கே தீர்ப்பினை வழங்குமாறு ஐயாவை நடுவர் ஐயாவை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிக்கவைக்கு
நன்றி வணக்கம் தீர்ப்பு வழங்குமாறு மிரட்டி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லது, நன்றி நன்றி. இதன் நம்மளுடைய இறுதி பேச்சாளராக நம்மளுடைய அடுத்த அணி இல்லை, நீங்க என்னதான் சொன்னாலும் கூட செயல் திட்டமே என்று தன்னுடைய இறுதி வாதத்தை வைப்பதற்காக இதோ துபாய் அமீரகத்தில் இருந்து இப்பொழுது நேரம் ஆகியிருக்கும் அங்கு. ஆனாலும் வந்து நம்ம முழு விழிப்புணர்வுடன் நம்மளோட பேச வருகிறார் பாக்யலட்சுமி அவர்கள். வாங்க பாக்யலட்சுமி, உங்களுடைய கருத்துக்கள். மறு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ கடைசியா பேசிட்டு போனாங்க வின்மதி, அவங்க சொன்ன கருத்துக்கள இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா. தாலி கட்டு தெரியாம கல்யாணம் நின்னுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு காரணம் ஊழ்வினேன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அந்த மாப்பிள்ளையினுடைய புத்திசாலித்தனம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். அவருக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்றது முதற்கொண்டு முத நாள் வரைக்கும் எல்லா நிகழ்வுகளும் தெரிந்தும் ஏன் கல்யாணம் அன்னைக்கு ஓடிப்போனும்? அதுக்கு இங்க ஊழ்வினைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படி ஊழ்வனையாக இருந்தது அப்படின்னா அவர் கல்யாணம் முடிவு பண்ண அன்னைக்கே ஓடி போயிருந்திருப்பார். தாலி கட்ட தெரியாதது அவருடைய புத்திசாலித்தனம் தான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதற்கும் ஊழ்வினைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. தொல்காப்பியர் சம்பவம் நினைவுக்கு வருதுங்க பாக்யலட்சுமி. இப்ப இந்த கோவிட் சூழ்நிலையில வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா ஒரு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திருமண தேதியும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா திருமணம் செஞ்சுக்க முடியல. அதனால வந்து அந்த நிச்சயிக்கப்பட்ட இருவரும் ஓடி வீட்டுக்கு எதிர்ப்பை மீறி ஓடி திருமணம் செய்து கொண்டார்களாம். அது போல ஒரு இது போல அது அது அவர்களுக்கான விதியா அல்லது அவர்களே செய்த செயல் திட்டமா அப்படின்றது நம்மளுடைய பார்வையாளர்களுக்கே வந்து அது கண்டிப்பா செயல் திட்டம் தான் சார். இது முடியாது, கொரோனா வந்து தொடர்ந்துகிட்டேதான் போகும். தடைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவங்க ரெண்டு பேரும் போட்ட செயல் திட்டமாகத்தான் எனக்கு தெரிகிறது. இதுல ஊழ்வினைக்கு வழி இல்லையே. ஊழ்வினையா இருந்தா அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம், இல்ல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செயல் திட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க முடிவு இப்போதைக்கு கோவிட் அப்படின்ட்டு ஒரு வடிவேல் கூட சொல்லுவார், இது முதல் அலை இரண்டாவது அலைங்கிறீங்களேடா, இது பேசாம அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா, எல்லாருமே தொல்காப்பியர் எடுத்துறாங்க, சிலப்பதிகாரம் எல்லாத்துலயும் ஊழ்வனை தொடர்ந்து வந்து வருத்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை பத்தி அதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நல்ல விதமாக இருந்தாலும் ஏன் ஊழ்வனைய மட்டும் நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டே இருக்கோன்றது எனக்கு தெரியல. அது சிலப்பதிகாரத்தை எழுதின அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நுணுக்கமா எவ்வளவு தமிழ் வார்த்தைகளை உச்சரித்து எவ்வளவு தமிழ் வார்த்தைகளை இணைத்து அவ்வளவு பெரிய காப்பியத்தை உருவாக்கி கொண்டு வந்திருப்பார். அதற்கு அவர் ஊழ்வினை, அவர் இறந்திருந்தது ஊழ்வினை வருத்தம் அப்படின்றத எழுதுறதுக்கு கூட ஒரு சிந்தனை வேணும் இல்லையா? அந்த சிந்தனை எவ்வளவு அழகா அவர் திட்டமிட்டு தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதற்கு ஊழ்வினையை எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட நிறைய பொருள் வசதி இருக்கு, அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறேன், இதுக்கு பேரு மனிதாபிமானம். இதற்கும் ஊழ்வினைக்கும் என்ன இருக்கு? நீங்க பண்ற பாவத்தை கரைக்கிறதுதான் எல்லாரும் போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா, ஒருத்தவங்களுக்கு கல்வி கொடுக்குறீங்களா, இல்லாதவங்களுக்கு பண்ற உதவிக்கும் ஊழ்வினைக்கும் ஏன் குழப்பம் கொள்கிறீர்கள்? இது என்னுடைய கேள்வி. பொழுது உண்மையாக வாழ வேண்டும். ஆமா, உண்மையாக எப்படி திட்டமிட்டு வாழ வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் நந்தினி தான் சொல்றாங்க, இருக்கின்ற பொழுதை செம்மையாக வாழ வேண்டும். அப்படி செம்மையாக வாழறதுக்கு திட்டமிடுதல்ன்றது அவசியம். அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம், எங்களுடைய அணிகளும் நாங்களும் அதைத்தான் ஆணித்தரமா கொள்வோம். எந்த முடியுமோ உங்களால் வரவு செலவு பண்ணி எதை பண்ண முடியுமோ அதைத்தான் திட்டமிட்டு அழகாக கொண்டு போங்கள்னு சொல்றோம். உங்களால முடியாத நாங்க எதுவுமே செய்ய சொல்லல. சரஸ்வதி அம்மா சொன்னாங்க ராஜராஜ சோழன் வழிக்கு விழுந்தது, அதற்கு ஏற்கனவே அடுத்து வந்தவங்களும் பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன்,
அவங்களுடைய இறப்பை பத்தி யாரும் இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சாளர்களாக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும் கலைஞர்களாக இருந்தாலும் யாருமே பேசலாமா? அவருடைய சாதனைகளை மட்டும்தான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவருடைய இறப்பு நடந்தது என்னமோ உண்மைதான், அதுக்கு ஊழ்வினையா அவருடைய நேரமா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். அவர் எவ்வளவு செயல் திட்டம் தீட்டிருக்காரு. நம்ம இப்ப எடுத்திருக்க டாபிக் என்னது? வாழ்வின் உயர்வுக்கு தேவை என்னது? செயல் திட்டமா? நம்ம வரலாற்றில் உள்ள ஊழ்வினைகளை பட்டு பற்றி தான் நம்ம என்னுடைய எதிர்கருத்து எல்லாமே வரும். வரலாற்றில் நடந்த ஊழ்வினைகளை தான் பேசிட்டு இருக்கீங்க. வாழ்வின் உயர்வுக்கு இப்ப உள்ள நேரத்துல நிகழ்காலத்துக்கு என்ன தேவை? அதை நீங்க எப்படி பிளான் பண்ணி கொண்டு போறீங்க? அதை எப்படி நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க? இப்ப நிகழ்காலத்துல இருக்கிறது மிகப்பெரிய பேரிடரா இருக்கிறது கொரோனா தான். இதுல இருந்து நம்ம மீண்டு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் தீட்டணும் அப்படிதான் இப்ப எல்லாருடைய தலையாய கடமையாகவும் இருக்குது. நீங்களே உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க உங்களை தனிமைப்படுத்தி பாதுகாப்பா வச்சிருக்கிற தவிர வேற எதுவுமே இல்லை. இது என்னுடைய மிகப்பெரிய கருத்து. அப்புறம் எல்லாமே அம்மா சொன்னது எல்லாமே ராஜராஜ சோழன், கம்பராமாயணம், கோவலன், அதுல கண்ணகியை பத்தி தானே அதிக தடவை பேசப்பட்டு இருக்கிறது. கோவலனை விட கண்ணகியினுடைய வீரத்தை பற்றி, அந்த பெண்மையை பற்றி தான் அதிக பொழுது பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவளுடைய சாமர்த்தியம் அது. அதற்கு அவள் எவ்வளவு திட்டமிட்டார், அவள் நினைத்தது நடந்தது, நான் எரித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதான் அவளுடைய இதுதான் இன்னமும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த இறப்புன்றது ஒரு சம்பவம், அவ்வளவுதான், அது முடிந்தது. நம்ம பேச வேண்டியது செயல் திட்டத்திற்கும் வாழ்க்கை முன்னேறுவதற்கும் யார் எப்படி முன்னேறி வர்றாங்க, அவங்க பண்ண செயல் திட்டங்கள் என்ன, நல்ல வழியில எப்படி கொண்டுட்டு போறாங்க, அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வீடு கட்டுவது பத்தி சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி நிப்பாட்டி அப்படியே வச்சிருக்காங்க. நான் பேசுறது என்னுடைய வருமானத்துக்கு என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு வீடு கட்டுவது, அதை எவ்வாறு முடிப்பது, அதற்கு மட்டும்தான் நான் செயல் திட்டம் தீட்டுவது பற்றி நான் உரைத்தேன் அம்மா. ஆனா புது அபார்ட்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அது அவருடைய கான்ட்ராக்டர் பிரச்சனை. அதுக்கு அவங்க சரியாக செயல் திட்டம் இடாததுதான் என்னுடைய கருத்து. செயல் திட்டம் அந்த பெரிய அபார்ட்மெண்ட் கூட அழகாக நின்று கம்பீரமாக காட்சி அளிக்கும் இல்லையா, அங்கேயும் மிஸ்டேக் ஆகிறது. செயல் திட்டம் அழகாக செயல்படுத்தப்படவில்லை அப்படின்றதுதான் என்னுடைய வாதம். திருமண பிரிதல் அப்படின்றது நிறைய இடத்துல டைவர்ஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு திருமணத்துல திருமணம் பிரிவது அப்படின்றது அவங்களுக்குள்ள புரிதல் இல்லாமைதான், அதற்கு ஊழ்வினைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஊழ்வினை மட்டுமே காரணம் அப்படி, அதனாலதான் அவங்க பிரியறாங்க அப்படின்றது என்னுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. புரிதல் இருந்தா எந்த இடத்துலனாலும் யாருனாலும் சொல்லலாம். இப்ப நடுவரையா சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் புரிதல் இருந்ததுனாலதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க இந்த கொரோனா சூழ்நிலையில். புரிதல் இருந்துச்சுன்னா எந்த திருமணமும் பிரிதலில் நடக்காது. இதற்கும் ஊழ்வினைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நடுவரவர்களே. அடுத்து அழகா பேசினாங்க துர்காஸ்ரீ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க, செயல் திட்டம் தீர்ந்தவங்க கூட எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கு, நான் எவ்வளவு பிளான் பண்ணாலும் ஏன் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி புலப்படாலும் அதுல இருந்து மீள்வதற்கு தேவையான மார்க்கத்தை கண்டுபிடிச்சு வெளியில வர்றதுக்கு பேரு தான் செயல் திட்டம். எனக்கு மட்டும் ஏன் நடக்கு, எனக்கு மட்டும் ஏன் நடக்குன்னு யாரும் இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிறவங்க செயல் திட்டம் தீட்ட முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அது கண்டிப்பான உண்மை, அதை அவங்களே சொல்லிட்டாங்க. வினை யாரு யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் போற. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் விதைத்து நல்ல விதமா முயற்சிகளை எடுப்பவனுக்கு எல்லாம் நல்ல விதமாகத்தான் முடியும். அதையும் துர்கா வகையில சொன்னாங்க, வினை விதைத்தவன் தான் வினை அறுக்க போறான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நல்ல செயல்களை செய்யறவனுக்கு எல்லாமே எல்லா இடத்துலயும் நல்ல விதமா தான் நடக்கும், நல்லபடியா திட்டமிடுங்கள், எல்லாம் நல்லபடியாக முடியும். அடுத்து வரலாற்றின் சுவடுகளை மட்டும் பேசிட்டே போறது மட்டுமே ஊழ்வினை அல்ல. இப்ப உள்ள நேரத்துல இப்ப உள்ள நிகழ்காலத்துல என்ன நிகழ்கிறது, இதை நம்ம எப்படி செயல்படுத்த போறோம், இதுதான் நம்மளுடைய வாழ்வுக்கு உயர்வு, அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போறதுக்கான ஒரு வழி, இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் ஊழ்வினை பற்றி பேசுறவங்க எல்லாரும் வரலாற்றில் உள்ளதை மட்டுமே சொல்லிட்டு வராங்க, யதார்த்த வாழ்க்கையில என்ன நடக்கும். கொரோனாவால இறந்து போறது அப்படின்றது அதற்கு அவங்க கொடுக்குற பிரிகாஷன் நான் திரும்ப சொல்றது அப்படிதான், தனிமைப்படுத்த இருங்க, தனிமைப்படுத்த இருந்து யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா அது ஊழ்வினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாரும் ஒன்னா சேருவீங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து சீமந்தம் பண்ணுவீங்களா, அவ்வளவு பேர் கூடுவீங்களா, கூட்டத்தினாலும் கொரோனா வரும்னு சொல்லியும் அந்த ஃபங்க்ஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தியும் ஆல்ரெடி பேசிட்டாங்க என்னோட அணியில இருந்து வந்தவங்க. அடுத்து ஊழ்வினை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. அந்த ஊழ்வினையில அதிகாரத்துல இருந்து ஈறுவேறு உலக தியற்கை திருவேறு தெள்ளிய ராதலும் வேறு, ஊழின் காரணத்தினால உலகம் இயற்கையானது இருவேறு வகைப்படும், செல்வந்தராதல் ஒன்று, இன்னொன்னு தெளிவான அறிவினர் ஆகிறது. நம்ம ஊழ்வினையினால கெட்டு போறது மட்டும் கிடையாது, ஒன்னு செல்வந்தர் ஆகிடலாம்,
உள்வினைனால இந்த லக்ல இவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான்டா, இவனுக்கு என்ன டைம் ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம தோத்து போறோம் இல்ல அடிபட்டு கீழே விழுந்துடுறோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அறிவாகும். ஒரு அறிவு கத்துக்கிறோம், ஒரு அனுபவத்தை கத்துக்கிறோம். அதனால ஊழ்வினைனால எங்கோ ஒரு இடத்துல ஒரு சில தவறுகள் நடக்குமே தவிர எல்லாமே அடிமட்டமாக சிதைந்து போவது இல்லை. அதுல இருந்து நீங்கள் உங்க அனுபவத்தை கத்துக்கிறீங்க. அந்த அனுபவத்தை கத்து அதுல இருந்து மீண்டு வர்றது மட்டும்தான் செயல் திட்டம்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நாம பேசிய அத்தனை பேச்சாளர்களுக்கும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். எல்லாரும் இருக்கும் இடத்துல இருந்தே நல்ல ஒரு பெரிய உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். பாக்யலட்சுமி அவர்கள் அவர்களுடைய தொகுப்புரையில் எடுத்து சொன்ன அந்த செயல் திட்டம் அப்படின்ற அந்த ஒரு தராசு மறுபடியும் கூட உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் தராசு தட்டு போயிட்டு இருக்கு. இப்பொழுது கிட்டத்தட்ட நம்ம அந்த நிறைவுரை அந்த தீர்ப்புரைக்கு செல்ல இருக்கிறோம். இந்த தீர்ப்புரை என்பது ரொம்பவே, அதாவது ரெண்டு அணியினரும் ஒருவருக்கு ஒருவர் வந்து சளைப்பு இல்லை என்பது போல அவர்கள் எடுத்து ஆண்ட அந்த ஒரு தன்மை, அதாவது இந்த புறமும் அந்த புறமும் பேசும் பொழுது அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்களா அல்லது அறிவு வசப்பட்டு பேசினார்களா என்கின்ற அந்த ஒரு நேர்முக பார்வையில் பார்த்தோம் என்றால், இருவருமே அவர்கள் எடுத்து ஆண்ட அந்த ஒரு எடுத்துக்காட்டுகள் நிச்சயமாக ஒரு இருபுறத்து நியாயத்தையும் வந்து சொன்னது. அதே போல அவர்கள் சொல்லும் பொழுது அந்த வள்ளுவன் சொல்வான் இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல், எல்லாவற்றுக்கும் அதற்கான காரண காரியங்களை வந்து அறிந்து அதிலிருந்து நீங்கள் வந்து தீர்வுகளை சமைக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதில் வந்து நான் முதலில் நம்மளுடைய அந்த பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே கூட முதன் முதலில் நான் வந்து இங்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அத்தனை பங்கேற்பாளர்களுக்கும், முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அன்பு அம்மா சரஸ்வதி ரதி ஹரிகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏனென்றால் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இல்லையா, இது வந்து அவர்களுக்குள் உதித்த அந்த ஒரு எண்ணம், அது எத்தனை பேரை வந்து ஒருங்கே கொண்டு வந்து, கிட்டத்தட்ட இதுவரை நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் எவ்வளவு பேர் இணைந்திருந்தார்களோ அவ்வளவு பேரும் வந்து இருக்கிறார்கள், ஒரு 4-5 பேரை தவிர. அப்ப வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அவர்களும் ஊன்றி கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தலைப்பை உங்களோடு நீங்கள் பொருத்தி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளோடு அதை பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த கேள்வி எப்போதுமே எல்லோருக்குமே வந்து உதித்து கொண்டிருப்பதுதான். நம்முடைய துர்காஸ்ரீ கேட்டது போல, இன்னும் சிலர் சொன்னது போல, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, இல்லை ஏன் என்னென்னதான் என்னுடைய செயல் திட்டம் இருந்தாலும் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி ஆகட்டும், அல்லது தன்னுடைய என்ன மாதிரியான சூழ்நிலை சவால்கள் இருந்தாலும் அதை வென்றெடுக்கின்ற அந்த தன்மை எனக்குள்ள இருந்துதானே வருது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையாகட்டும், அல்லது வின்மதி அவர்கள் தொட்டு விட்டு சென்ற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் எடுத்தாண்ட அந்த நீங்கள் அந்த அது போன்ற அந்த ஒரு விதி என்பதை அதற்கான அந்த சொல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது அந்த விதி என்பதற்கான ஒரு சொல்லாக தெய்வம் என்றும் சொல்கிறார்கள். அந்த ஊழ்வினை என்பது தெய்வம் அப்படின்ற ஒரு பார்வையிலும், அந்த ஒரு பார்வையில் நான் என்கின்ற அந்த சொல்பதற்கான ஒரு பெரிய அடியாக இது வந்து ஊழ்வினையை நீங்கள் நல்ல வினையாகவும் கூட எடுத்து சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் வந்து சொன்னார்கள். இது இப்போ இரண்டு கருத்துகளையும் வைத்து நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது முதல் நான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த ஒரு மனிதனின் அந்த ஒரு உளவியல் அந்த பார்வையிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய அந்த ஒரு பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி வந்து ஒரு சொல் சொல்லும். முக்கியமாக நம்மளுடைய பிறப்பு, மனித பிறவி என்பது எந்த அளவுக்கு ஒரு உயர்குடி செம்ம ஒரு மிக பெரிய ஒரு பிறப்பு, அரிய பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, வினை பல வழியினாலே வேறு வேறு யாக்கையாகி நனி பல பிறவி தன்னுள் துன்புறும் நல்லுயிர்க்கு மனிதரின் அரியதாம் தோன்றுதல் தோன்றினாலும் இனியவை நுகர எய்தும் செல்வமும் அன்னதையாம் என்பார். அந்த ஒரு அரிய பிறப்பில் நம்மளுடைய தன்மையே எப்படி என்றால் ஒரு எல்லையற்ற தன்மை, தமக்குள் இருக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை பயணம் என்பது முழுக்க முழுக்க ஒரு மகிழ்ச்சியை தேடுகின்ற அல்லது மகிழ்ச்சியாக இருக்கின்ற அல்லது மகிழ்ச்சிக்காக இயங்குகின்ற
அல்லது பயன் உள்ளதாக ஒரு வாழ்க்கையாக மற்ற பயன்களை நுகர்வதற்காக உள்ளுக்குள் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த ஒரு பெரும் பிறப்பு. என்ன மாதிரியான சூழல் தனக்குள் இருந்தாலும் கூட அந்த சூழலை மறுகட்டமைப்பு செய்கின்ற அந்த ஒரு வல்லமை கொண்ட அந்த ஒரு மனித பிறப்பு. அந்த பிறப்பில் இருந்து நம்ம அதாவது எங்க இருந்தாலும் அதோட பேஸ் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. அந்த பார்வையில இருந்து அது தந்திரம் அறிகின்ற தந்திரம் அறிதல், அதுதான் வாழ்க்கை. அந்த ஒரு தந்திரம் அறிகின்ற தந்திரம் அப்படிங்கும் பொழுது தான் மட்டுமில்லாமல் தன்னுடைய சூழலையும் பார்ப்பது. சுற்றத்தை சூழலை உளிகளாய் மாற்றி உன் திறமான உந்தன் சுய சிற்பம் செதுக்கு. அந்த சுய சிற்பம் செதுக்குகின்ற அந்த வேளையில் மழை வரலாம், இடி வரலாம், அல்லது அந்த நீங்கள் பார்த்து பார்த்து செதுக்குகின்ற அந்த அந்த ஒரு பெரும் சிலை ஒரு திடீரெண்டு தலையை கூட துண்டிக்கப்படலாம், அல்லது கை பண்ணலாம். அது போல பல வேலைகள் பல பல ஆச்சரியங்களையும் பல பல மர்மங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் உயரிய புத்தகம், வெற்றிடம் யாவையும் வெற்றியால் நிரப்புவோம் அப்படின்ற ஒரு பார்வையில வந்து நம்மளுடைய செயல் திட்ட வீரர்கள் வீராங்கனைகள் நம்மளுடைய வர்றாங்க. இப்போ இதை பார்த்தோம், நீங்க அந்த ஈவெண்டோட ஃபிளையரே பார்த்தீங்கன்னா அது அந்த மொத்த பிளேயர்ஸ்லயும் ரெண்டு முகங்கள் அப்பாவி முகங்களா வந்து அப்படி இருக்கும். ரெண்டே ரெண்டு ஆண்கள், திரு விஜி சந்தோஷம் ஐயா, அப்புறம் நான், மீதி எல்லாருமே வீர பெண்மணிகள் அதுல சுற்றி இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படா வந்து நிக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மிரட்சியை கூட அவர்கள் எல்லோரும் மிக அருமையாக கையாண்டார்கள். அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு வாதமும் சரி, அதில் ஒரு நம்மளுடைய கடவுள் வாழ்த்தில் வள்ளுவன் பாடுவான் இல்லையா, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படிமா. அது கடவுளுக்கு மட்டுமல்ல ஒரு மனிதருக்கும் அதில் அந்த ஒரு அவர் வைக்கின்ற அந்த கடவுள் வாழ்த்தில் சொல்கின்ற அந்த ஒரு பாக்களை வேறு ஒரு பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னால் தமிழில் மட்டும்தான் என்னுடைய உரைகளில் குறிப்பிடுவதுண்டு, பார் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. அதாவது ஒரு உலகம் அப்படின்றத வந்து எப்படி வேணா எப்படி எந்தெந்த மொழிகள் எந்தெந்த மாதிரி அதை பார்க்குது. ஆங்கிலத்துல பாக்குறப்ப குளோப், அதாவது ஒரு அமைப்பு ரீதியான ஒரு வடிவம் ரீதியான ஒரு பார்வை சொல்லும் அது வேர்ல்ட் அப்படிங்கும். ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் பொழுது தமிழில் பார் என்கின்ற ஒரு சொல், பார் என்பது நம்மளுடைய பார்வையில் இருக்கிறது. மகேந்திரன் பார்க்கிற பார்வை வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொருவர் பார்ப்பது வேறு மாதிரி இருக்கலாம். அது ஒவ்வொரு மனிதரும் அவரவருடைய அந்த சாராம்சத்தில் அவருடைய மரபணு தொடர்களின் நீட்சியாக வருகின்ற அந்த சிந்தனையின் ஒரு தீரம் எப்படி பார்க்கிறது, அதை பொறுத்து வந்து அதனுடைய பார்வைகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கொண்ட கோலங்கள் மாறலாம். பாரதி சொல்வான் இல்லையா, நிற்பதுவே நடப்பதுவே என்று. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொ பணம் தானோ வேறும் தோற்ற பதுமைகள். அதாவது ஒரு தோற்ற பிழைதானோ அப்படின்பா, காட்சி பதுமைகளோ என்பா. அது போன்ற நம்மை சுற்றி இருப்பது மாறிக்கொண்டே இருக்கிறது, எதுவுமே நிலையல்ல. நிலையற்ற தன்மை ஒன்றே, அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற அந்த ஒரு பார்வையில் பார்த்தோம் என்றால், அந்த ஒரு மாற்றம் தனக்கு ஓமை இல்லாத தாள் சேர்ந்தார் கல்லால் மாதிரி தான் ஒவ்வொருவருடைய பேச்சும் இருந்தது. அவர்களுக்குடைய எந்த ஒரு ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு ஒப்புமையாகட்டும், எடுத்து வைத்த அந்த வாதங்களாகட்டும், சரியான ஒரு பார்வை. இதில் நாம் வினை ஊழ்வினை என்பதை இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஊழ்வினை என்பது அதாவது வழக்கமாக சொல்லப்பட்ட ஒரு பார்வை என்பது வேறு, அது மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கின்ற அந்த வள்ளுவன் பார்வையில் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த ஒரு மெய்ப்பொருளாக நம்முடைய வாழ்க்கையை என்னும் பொழுது ஒரு இரண்டு சொற்களில் வந்து அதை விளக்குவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று, எண்ணம் எங்கிருந்து உதிக்கிறது என்கின்ற அந்த ஒரு ஆழமான அந்த ஒரு பார்வையின் அடி வேறாக அடிநாதமாக இருப்பது எண்ணம். அந்த எண்ணம் எதன் மூலமான பிரதிபலிப்பு, அந்த என்ன மாதிரியான மரபு எண்ண தொடர்களை நம்முள் உள்ளடக்கி வைத்திருக்கிறோம். அந்த உள்ளுக்குள்ளே இருப்பது ஏதோ இந்த ஒரு பிறவியில் மட்டுமல்ல, ஒரு தந்தையின் அந்த விந்துவிலிருந்து புறப்பட்ட கோடிக்கணக்கான அணு குதிரைகளிலிருந்து ஒற்றை அணு அந்த ஒரு தாயின் கருவடையில்
போராடி ஜெயித்து தன்னுடைய தாயின் கருவறையில் இடம் பிடித்து அந்த கரு உருவாகி திருவாகி தனக்கான ஒரு ஒரு தனக்கான ஒரு செழுமையை உள்ளுக்குள் உருவாக்கி ஒரு தீச்சுடராக தாயின் கருவில் ஒரு பார்த்து பார்த்து கர்ப்பம் என்கின்ற அந்த சொல்லே பார்த்தோம் என்றால் அது ஒரு ஒரு தொடர் வளர்ச்சி, தொடர் வளர்ச்சியிலிருந்து ஒரு முழுமை. அந்த ஒரு முழுமையிலிருந்து பிறக்கும் பொழுது அது முழு ஆற்றலாக பிறக்கிறது. அந்த ஒரு முழு ஆற்றல் என்பது எந்த ஒரு 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 தெய்வத்தின் இன்னொரு உருவாக பிறக்கிறது. அந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல வந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எமோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கில சொல்லில் சொல்வார்கள் எனர்ஜி இன் மோஷன். அந்த எமோஷன் என்பதை வந்து பெரும்பாலும் பார்க்குற பார்வையை வந்து ஓ இது வந்து நெகட்டிவ் எமோஷன் அப்படின்ற மாதிரி, அதுலேயும் கூட பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அதே போலதான் ஊழ் என்பதும் கூட எப்போதுமே தவறான ஒரு பார்வையில் மட்டுமாக இல்லாமல் நல்லது நடப்பதும் கூட ஊழ் என்கின்ற ஒரு பார்வையில் விண்மதி மற்றும் இன்னும் அந்த அணியினர் வந்து எடுத்து வைத்தார்கள். அதே போல இன்னொரு பார்வையில் பார்த்தோம் என்றால் செயல் திட்டம் என்ன வேணா இருக்கட்டும். அதாவது இப்ப எப்படின்னா ஒரு ரெண்டு பந்து அல்லது ரெண்டு கோலங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கங்க, ஒரு வட்டம். இந்த அணி என்ன சொல்லுதுன்னா இந்த வட்டத்துக்குள்ளதான் உங்களோட சின்ன வட்டம் இருக்குன்னு. ஆனா அந்த அணி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள தான் உங்களுடைய சின்ன வட்டம் இருக்குன்னு. இதில்தான் வந்து இந்த ஒரு இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆய்வு பொருளாகிறது அப்படின்னு பாக்குறேன். இந்த ஒரு பார்வையில் வந்து இந்த இதை நம்ம தரிசித்தோம் அப்படின்னா உண்மையை உண்மையாக தரிசித்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலில் தன் திறம் அறிகின்ற அந்த ஒரு தந்திரம் தன்னுடைய திறமையை முழு முழு தன்னுடைய எப்படி அத்தனை விந்து அணுக்களின் போராட்டங்களிலிருந்து ஒற்றை அணு ஜெயிக்கிறதோ அதே போல ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அணுவும் ஒரு பல கோடி அணுக்களாக வந்து திரண்டு வருகிறது. அது ஒரு மனித உடல் என்பது ஒருமையா பன்மையா என்று கேட்டால் தமிழ் இலக்கணம் அல்லது மொழி இலக்கணம் என்பது ஒருமை என்று சொல்லும். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் பன்மை. ஏனென்றால் ஒவ்வொரு உடலிலும் 100 trillion செல்ஸ் வந்தோட கூட்டமைப்பு, அத்தனை செல்களின் கூட்டமைப்பு என்பொழுது ஒவ்வொரு அணுவும் 1.5 volts ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்குகிற வல்லமை உண்டு. அத்தனை 100 trillion செல்ஸ் இன்ட்டு 1.5 கால்குலேட் பண்ணி பாருங்க, அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு நான் சொல்வது ஒரு டைமென்ஷன். அது போல இப்ப அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒரு விசை இருக்கு, ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இந்த ஒட்டுமொத்த ஒரு பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு ஒரு பேட்டரி இருக்கணும் இல்லையா? அந்த அதை இயக்குகின்ற அதாவது நாம் பார்ப்பது நாம் வாழ்வது என்பது இந்த ஒரு பெரும் அந்த ஒரு பிரபஞ்ச களத்தில் தூசியினும் தூசி, ஆனால் அந்த அணுவுக்குள் அணுவாக இருந்தாலும் அதற்குள் கடலாக வந்து விரிவு இருக்கு. அதாவது ஒரு விரிவுக்குள் சுருக்கம், சுருக்கத்துக்குள் விரிவு என்பது போல ஒரு கலந்துபட்ட ஒரு பெரும் பார்வையாக நம்முடைய மனித வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மனித உயிர் மனித அது அவர் எப்படி வந்து தனித்துவமாக ஆகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்படி பார்க்கும் பொழுது தீர்ப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பொதுவாக தீர்ப்புகள் மதிக்கப்படுபவையாக இருக்க வேண்டும். தீர்ப்புகள் தீர்வுகளையும் உண்மைகளையும் நேர்மைகளையும் எல்லா தரவுகளையும் சரியான நோக்கத்தில் பார்த்து அதன் மெய்ப்பொருள் தன்மையில் காண்கின்ற அந்த பார்வையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்மளுடைய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும் அல்ல மற்ற நெடுவாசல் ஆகட்டும் எத்தனையோ நம்ம போர்க்களங்களை தொடர்ந்து தமிழகம் சந்தித்து வருகிறது இல்லையா? அப்பார்க்கும் பொழுது மக்கள் அதற்கு எதிர்த்த மாதிரி வந்து வருவார்கள். அதற்கான பல போராட்டங்களே வந்து சான்று. அந்த பார்வையில வந்து இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒவ்வொரு மனிதரும் வந்து நல்ல ஒரு ரசனையா மகிழ்ச்சியா எப்பயும் அப்படி இருக்கிற அந்த என்ஜாயி என்ஜாமி என்கிற அந்த ஒரு பார்வையில் தான் வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரும் வந்து அதுக்காக ஏங்குது, அதற்காக ஒரு அன்பு செலுத்தவும் அன்பை பெற்றுக்கொள்ளவும் இயங்குகிறது. ஆனால் அதை வெளிக்காட்ட தெரியாம வந்து தவறுகள் நடக்கலாம் அல்லது அந்த சரியான புரிந்து கொள்ளப்படாததும் ஒரு நவீன தீண்டாமைன்னு சொல்லலாம், அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்காததும் அது ஒரு இன்னும் ஒரு தீண்டாமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சரியாக புரிந்து கொள்ளுதல் சரியாக புரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற பார்வையில் அந்த உண்மையை அலசணும் அப்படின்னா முதலில் புத்தர்கிட்ட வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்கன்னா யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்களாம். புத்தர் வந்து சொன்னாராம், அதாவது பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன் அப்படின்னாராம்.
அதாவது தனக்கான வாழ்க்கை தன்னை மட்டும் பார்க்காமல் தன்னை சுற்றி உள்ள சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அக்கறை பார்வையோடு பார்க்கும் அந்த விழிகள் இருக்கிறது இல்லையா, அதற்காக துடிக்கின்ற அந்த இதயம் இருக்கிறது இல்லையா, அதற்காக நம் மீது வீசுகின்ற அந்த காற்று இருக்கிறது இல்லையா, அதற்காக நமக்குள் சுரக்கின்ற அந்த ரத்தம் இருக்கிறது இல்லையா, அதற்காக நமக்காக வந்து நாம் வெளிவிடும் காற்றை உள்வாங்கி கொண்டு அதாவது அதை நம்மை பொறுத்தவரை நச்சு காற்றான கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி கொண்டு அதன் வெளியிடும் காற்றை நாம் உள்ளுக்குள் சுவாசிக்கின்ற அந்த ஒரு உறவு இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கும் நமக்கும் வந்து ஒரு மகத்துவமான ஒரு உறவு இருக்கு அந்த ஒரு இயற்கைக்கும் நமக்கும். ஸோ இது போல பார்க்கும் பொழுது நல்லது கெட்டது என்பதை தாண்டி ஜெயகாந்தன் சொல்வார். ஜெயகாந்தன் வந்து கேட்கும் பொழுது அவர் வந்து வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படிம்பாரு. அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னா இந்த ஆங்கிலத்தில் ஒரு சொல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். நீங்கள் அந்த ஒரு சூழல் நடக்கிறது, அந்த சூழலை உங்களுடைய பார்வையின் மூலமாக எப்படி ஒரு நேர்பட்ட பார்வையில் அதை அதாவது நேர்கொண்ட பார்வை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சரியான தளங்களில் பயணித்து அது சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு அதை என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை விளைவிக்க முடியும் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அப்படின்ற பார்வையில பார்க்கும் பொழுது ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது தன்னுடைய திறமை எவ்வளவு இருந்தாலும் அதாவது அந்த ஒரு ஊழ்வினை என்பது எப்படி உறுத்து வந்து ஊட்டுகிறது இளங்கோவடிகள் சொல்றது போல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு சிறுத்தை ஒரு ஓடுகின்ற ஒரு எளிமையான ஆனால் வலிமையான ஒரு மானை துரத்தி ஓடுகிறது. அப்படி ஓடும் பொழுது ஒரு கிணறு, அந்த கிணற்றை தாண்டும் பொழுது அந்த மான் உள்ள விழுந்துடுது, சிறுத்தையும் உள்ள விழுந்துடுது. அது ரெண்டுமே வந்து ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு தன்னோட அந்த ஒரு மரண பயத்தோட அந்த விழிகளின் இதோட. ஒரு பக்கம் மான் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அந்த சிறுத்தை இருக்கு. அந்த சிறுத்தைக்கு ஓடி தாடி வந்து பிடிச்ச அந்த ஒரு மான பக்கத்துலதான் இருக்கு. ஆனாலும் அதை வந்து அந்த நேரத்தில் அந்த மானை சாப்பிடறதுக்கு தோணலை. அதே சமயம் அந்த மான் அதனுடைய பயத்தை விட அந்த சிறுத்தையின் கண்களில் தெரிகின்ற பயம் இன்னும் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா அங்கு அப்பொழுது தான் மான் என்பதை மறந்து விட்டது, இது தான் சிறுத்தை என்பதை மறந்து விட்டது. அப்பொழுது அவர்களுக்கு தெரிவது அந்த மரண பயம். இது போல்தான் அந்த கொரோனா கோவிட் என்கின்ற அந்த ஒரு அரக்கன் எந்த மாதிரியான விழுமையங்களை எளிமையம் என்று சொல்ல முடியாது, எந்த மாதிரியான விழுப்புண்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரட்டையும். அதாவது கொரோனா கோவிடால் இறந்தவர்களை விட அந்த பயத்தால் இறந்தவர்கள் அதிகம். இன்னும் கூட பல பல பயங்கள் இதற்காக வந்து இன்னொரு ஆய்வும் கூட சொல்ல முடியும். ஒரு ஆய்வாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தூக்கு மேடையில் பெரும் கொடுமைகளை செய்த ஒரு கைதி, அந்த கைதிக்கு தூக்கு தண்டனைன்னு வந்து அவர்கள் வந்து முடிவு செஞ்சிட்டாங்க. அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இந்த அறிவியல் ஆய்வாளர்களும் வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு எனக்கு அவங்கள வந்து கொடுங்க, ஆனால் அவங்களை தூக்கு விடுறதுக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய மலைப்பாம்பு, அது ரொம்ப கொடூரமா பாக்குறதுக்கே ஒரு மலைப்பாம்புன்ற மாதிரி இருந்து அதை வந்து அவனோட பார்வையில அப்படி வைக்கிறாங்க தூரத்துல. தூக்கு மேடையில எப்படி அது அவர்களுக்கு அந்த கண்களை வந்து மறைப்பாங்களோ, ஆனா மறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம்பு அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஒரு கோரமான கொடூரமான அந்த ஒரு சூழ்நிலையை வச்சுட்டு மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு அவனை வந்து கொண்டு வர்றாங்க பக்கத்துல. ஆனா அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் அந்த பாம்பை வந்து அகற்றி விடுகிறார்கள். எந்த ஒரு இதுவும் இல்லாம எதுவுமே அவனை இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எடுத்துடுறாங்க. ஆனா அவனுக்குள்ள அந்த ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் வந்து எப்படின்னா அந்த வாழ்க்கையின் கடைசி நிமிடத்தை இந்த மாதிரி போகிறோமே அப்படி இப்படின்ற அந்த ஒரு பயத்துல அவனுடைய உடலில் இருந்து சுரக்கின்ற அந்த ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, அந்த ரசாயனம் உண்மையிலேயே அந்த ஒரு மலைப்பாம்பு கடித்தால் எப்படி இருக்குமோ, என்ன மாதிரியான விஷத்தை அந்த உடலில் கக்குமோ, அது அவன் உடலே அவனுக்கு உருவாக்கி கொண்டான். இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா, அதுவும் முக்கியமாக கோப உணர்ச்சியோ அல்லது இது போன்ற பய உணர்ச்சியோ, பயம் என்பது எப்பயுமே நமக்கும் நம்மளுடைய குறிக்கோளுக்கும் இடையே கட்டப்பட்ட பெரும் சுவர். அப்ப அந்த பெரும் சுவரை உடைத்து விட்டு எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஏற்ற அந்த ஒரு இலக்கை எப்படி அடைவது, எண்ணிய இலக்கை எண்ணிய எண்ணியங்கு எது என்று வள்ளுவன் சொல்வான் இல்லையா,
உள்ளுவதெல்லாம் உயிரவள் என்று சொன்னான் இல்லையா. நம்மளுடைய தலைவன் அந்த குறுந்தொகை தலைவி வந்து தன்னுடைய தலைவன் மீது இருக்கிற காதலை வந்து சொல்லும் பொழுது நிலத்தினும் பெரியதே வானினும் உயர்ந்தற்று என்று அந்த ஒரு பரப்பு நீட்சி எல்லாம் இல்லாத அந்த ஒரு பெருந்தன்மை அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து அந்த அன்பின் வலிமையை கூர்மையை நீள அகலத்தை ஆழத்தை வந்து சொல்ற அந்த ஒரு காட்சியா வந்து நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு பார்வையாக இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோமா, அதாவது ஒரு உயர்வுற எண்ணி உயர்வுற செயல்களை செய்து செயற்கரிய செயல்கிற செயல்களாக பார்ப்பது ஒரு ஒரு இது. அது வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ, இன்னோவேஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ. அதாவது எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்குள்ளிருந்து கிளம்புகிறதுன்ற அது பொறுப்புணர்வோடு, அதாவது அகங்காரத்தோடு இல்லாமல் பொறுப்புணர்வோடு எடுத்துக்கின்ற அந்த ஒரு பார்வை வேறு. இன்னொரு பக்கம் வரும், நீ என்ன வேணாலும் பண்ண, எல்லாத்தையும் தாண்டி என்னவோ எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் சரி, என்னவெல்லாம் இருந்தாலும் சரி, அந்த ஒரு மரண பயம் என்பது எப்படி அந்த சிறுத்தைக்கு தன்னுடைய வலிமை தெரியாமலோ சிறுத்தைக்கு கண்முன் இருக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பை, ஓகே நம்ம போறதான் போக போறோம், நம்ம அதை சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு கூட நினைக்காம வாட் எவர், அப்போ அந்த நிலையில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இப்பொழுது எப்படி கோவிட் போட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ அதே போல நம்முடைய வரலாற்று, நீங்கள் வரலாற்று சான்றுகளை பார்த்தீர்கள் என்றால் எத்தனை எத்தனையோ வைரஸ் எப்படி இப்படி குடும்பப்படுத்தியிருக்கு. இது போன்ற லாக்டவுன் பல லாக்டவுன் வந்து நடந்திருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு. நிறைய ஆவணங்களை நீங்கள் வந்து இணையத்தில் தேடினால் கிடைக்கும். அதுல வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன் வந்து பார்த்தது என்னன்னா போலியோ. போலியோல வந்து அந்த அது ஒரு ஊழ்வினை அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அந்த ஊழ்வினைய பல பேர் அந்த ஒரு தடுப்பூசி போடாததுனால, சரியான நேரத்துல தடுப்பூசி போடாததுனால அவருடைய உடல் வந்து எப்படி எப்படியோ ஆயிருக்கு. நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இந்த சமூகம் அதை வந்து எப்படி எதிர்கொண்டது என்றால் ஊழ்வினே நடந்ததுதான், அது வந்து சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையை எப்படி நான் மாற்ற முடியும், தனக்குள் இருக்கின்ற அந்த ஒரு திறமையை வைத்து ஏதாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிற பார்வையில் அதை வந்து மாற்ற முயன்று அது முழுக்க முழுக்க போலியோ இல்லாத உலகம் என்று இந்த உலகம் பிரகடனம் படுத்துகிறது, அந்த அறிவியல் வந்து பண்ணுகிறது. ஆனால் அதே அறிவியல் எல்லாமே நல்லது மட்டும் பண்ணுதா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அறிவியல் படுத்துகிற பாடு, அதாவது அது ஏற்படுத்துகின்ற அந்த மற்ற தாக்கங்களும் தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலிய அதாவது புரூஸ்லி சொல்வார், புரூஸ்லி சொல்லும் பொழுது நீ தண்ணீர் போல இரு அப்படிம்பார். அதாவது you should be like the water. How you should be like the water? Na kuduvayil irkumbodhu kudivoy vadivam, tumbler la irkumbodhu tumbler vadivam, keela kottuna mannodu mann, alladhu neengal thanneeril telithal andha thanneer ullukkul poi adu andha oru thanneer vandu oru roja poovaga oru sembaruthiyaga alladhu neengal unnugindra kaigiriyaga nel vayalaga pirindhu andha oru andha thanneer eppadi irukkirathu endral தன்னுடைய சாரமும் கெடாமல் தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு தன்மையில் இருந்து எதிர்கொண்டு அதிலிருந்து மீறாமல் அதிலிருந்து வருகிறது. அதே போல ஒரு வெள்ளம் என்றதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளம் என்பது ஊழ்வினைன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு தவறான, அதாவது இன்னொரு சைட் ஆஃப் ஊழ்வினை அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா ஊழ்வினை என்பது நல்லதும் இருக்கு என்கிற புரிதலோடு நம்மளுடைய பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து போகணும் அப்படிங்கிறதும் நான் பார்த்தேன். நீங்க அந்த பார்வையில் வெள்ளம் என்பது ஒரு சவால், ஆனால் அந்த வெள்ளத்தை அடக்கி நம்முடைய கரிகால சோழன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் பிறந்து வளர்ந்த அந்த ஊர் திருச்சி அருகில் இருக்கிற கல்லணையில் நீங்க போகும்பொழுது நிச்சயமா போய் பார்க்கணும், வெறும் கல்களால் கட்டி வருகின்ற அந்த ஒரு வெள்ளத்தை தடுத்து அதை வந்து சமநிலைப்படுத்தி பல அதை சுற்றி இருக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு ஒரு பெரிய நீர்ப்பாசனமாக அனுப்புகிறான். இப்பொழுது உள்ள நவீன அறிவியல் என்னன்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணி அது வந்து உருவாக்குகிறது. இப்போ என்ன அப்படின்னா இதில் ஒரு ஒரு ஆன்மீகர் ஆய்வாளர் சொல்வார், அதாவது ஆன்மீகம் என்பது நானில் இருந்து தொடங்கி நாமில் நிறைவது அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரம் ஐ டு வி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் எப்படி இருக்கோம்னா ஒரு ஒரு வகையில பெரும்பாலான மனிதர்கள் கிட்டத்தட்ட நம்ம நிறைவுக்கு வரோம், உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. அதாவது ஒவ்வொரு மனிதரும் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளியா இருக்கும், வா அருமை அப்ப ரொம்ப அழகா இருக்குமா அப்படியா இருக்கும்னா பூண்டு கிளியாக இருக்கும். பூண்டு கிளினா என்ன அப்படின்னா
நமக்குள்ள நமக்குள் சிறகு இருக்கிறது. அது சிறகுகள் விரிக்க தயாராக இருக்கையில் வானம் மறுப்பு சொல்வதில்லை. பாதங்கள் நடக்க தயாராக இருக்கையில் பாதைகள் மறுப்பு சொல்வதில்லை. பாதைகள் இல்லையா, பாதைகளை உருவாக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அந்த ஒரு கூண்டு கிளியாக இருக்கு இல்லையா, அந்த கூண்டுக்குள் சிறைப்பட்ட கிளி ஒரு பற நல்ல ஒரு உலகமே அந்த வானத்திலிருந்து இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு 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 கொட்டுகின்ற அந்த ஒரு மலையிலிருந்து ஒரு பெரிய மின்னல் கீற்றுகள் எல்லாம் தாண்டி அந்த கழுகு அந்த ஒரு பருந்து என்ன செய்யுமா, அதையெல்லாம் தாண்டி மேலிருந்து போய் பறக்குமா. அதாவது தனக்கு அந்த ஒரு அந்த ஒரு சவால் அந்த ஒரு உள்வினையோடு மாட்டிக்காம பருந்து என்கின்ற ஒரு பெரும் பறவை வந்து எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் உள்ளுக்குள் போய் இன்னும் உயரத்தில் வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பருந்து வந்து அந்த கூண்டுக்கிளியை வந்து கேக்குதான், ஏய் வா வெளியில உலக வானம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அன்லிமிட்டட் வேர்ல்டு, ஒரு மாதிரி நோ லிமிட், நீ வந்தனா நல்லா பறக்கலாம்னு நான் வருவேன். ஆனா இப்ப எனக்கு அரிசி போடுறாங்க இல்லையா, நெல் போடுறாங்க இல்லையா, அது எங்க கிடைக்க போகுது எனக்கு, இப்ப எனக்கு கிடைக்கிது அதனால இதுவே போதும் அப்படின்னா. இப்படிதான் நிறைய மனிதர்கள் தன்னுடைய திறமைகளின் வலிமையை தெரியாமல் தனக்காக கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன நெர்மணிகளை ஒரு தன்னோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அந்த கூண்டுக்குள் இருப்பதற்காகவே, அந்த கூண்டுக்குள் இருக்கிற அந்த கூண்டுக்கிளியை நீங்கள் எடுத்து உலகம் முழுக்க எடுத்துட்டு போங்க, ஆனால் அந்த கூண்டுக்குள்ள தான் இருக்கணும்னு தான் நினைக்கும். இந்த நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல வந்து கல்வி முறையில வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப், அதாவது ஒரு தொழில் முனைவு சார்ந்த கல்வியோ தன்னுடைய அந்த வேல்யூ கிரியேஷன், தன்னுடைய திறமையும், அதாவது ஒவ்வொருவருக்கும் திறமையும் அறிவு கூர்மையும் நம்மள் நெருப்பு பிழம்புகளாய் உறங்கி விழிக்குது, அக்னி குஞ்சுகள் அங்கும் இங்குமாய் தீக்குச்சி முனைகள் போல் தேங்கி கிடக்குது, உறங்கும் நெருப்பினை விடுதலையாக்குவோம், நெருப்புகள் திரட்டி புவி இருள் விரட்டுவோம், உலகெல்லாம் திரட்டி ஊர்வலம் திரட்டுவோம் என்று என்னுடைய கவிதைகள் சொல்வதுண்டு. அப்போ நமக்குள்ள இருக்கிற திறமையா கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபயரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது தனக்கான சூழ்நிலையும் சரி பண்ணிட்டு மற்றவர்களுடைய சவால்களுக்கும் தனக்கான தீர்வுகளை சொல்கின்ற வல்லமை படைத்தது. ஆனால் அந்த வல்லமை நான் முன்னாடி சொன்னது போல அது சின்ன வட்டமா பெரிய வட்டமா அப்படின்னு பார்ப்போம். ஊழ்வினை பெரிய வட்டமா, இந்த வினை வந்து சின்ன வட்டமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த விரிந்து பறந்து பறக்கின்ற அந்த ஒரு பருந்து இந்த கூண்டுக்கிளிகளை பார்த்து ஒரு பரிதாபப்படுவது போல நாம் நன்கு, அதாவது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை உணர்ந்த மா மனிதர்கள் அவர்கள் என்ன மாதிரியான தனக்குள் கட்டுகள் இருந்தாலும், அதாவது எத்தடையும் எனக்கு இல்லை இக்கட்டும் வருவதில்லை என்ற ஒரு கவிஞர் சொல்லுவார். அதாவது படிகள் நொடிகள் தோறும் படிகள் ஏறு, படிகள் தோறும் வெற்றி கொடிகள் ஏற்று என்கின்ற செல்ல போகின்ற வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு பெரும் பரிசு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு நாம் எப்படி நம்மை தகை செய்து கொண்டு தயார் செய்து கொண்டு, அதாவது ஒரு 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 நெப்போலியன் என்னுடைய உரையில் குறிப்பிடுவது ஒன்று, ஒரே ஒரு நெப்போலியன், அவனை பற்றி எழுதுபவர்கள் அருகில் இருந்து பார்த்து அதிசயித்தவர்கள் வந்து எழுதுகிறார்கள் என்னன்னா, ஒரு நெப்போலியன் 40,000 வீரர்களுக்கு சமமா. அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன மாதிரியான மற்ற வியூகங்கள் அவனை சுற்றி வருகின்ற அந்த ஒரு இது வந்து வியூக பார்வையால பார்க்க முடியும். ஒரே நேரத்தில் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அதாவது ஓடுகின்ற குதிரையில் தூங்க முடியுமா யாரால், அந்த வீரன் வந்து செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுகிற குதிரை பாய்ந்து பரப்படுகின்ற நெப்போலியனோட குதிரைனா எப்படி இருக்குன்னு பாருங்க, அவனே ஒரு பெருங்குதிரை தான். அப்ப வந்து அதில் உறங்குகின்ற அந்த ஒரு வல்லமை பாரதி சொல்வான், அவனுடைய வார்த்தையில ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, போரினில் நின்றிடும் போதும் உள்ளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் அப்படிமா. எனக்கு நெப்போலியன் ஞாபகம் தான், அத பாரதி அதுபோலதான் நினைச்சிருப்பானோ அப்படின்னு. அதாவது போர்ல இருக்கீங்க, வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்று வைரமுத்து சொல்லுவான் இல்லையா. அப்போது வந்து அந்த ஒரு போர்க்களத்தில் இருக்கும் போது கூட போரினில் நின்றிடும் போதும் உள்ளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் அப்படின்றான். அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஒரு அமைதியை தரிசித்து, அந்த உண்மையை தரிசித்து, அந்த தெய்வத்தை தரிசித்து அந்த போரிலும் கூட தன்னுடைய முழு தன்மையை கொடுக்கிறது. அதே சமயம் உள்ளுக்குள்ள ஒரு பேர் அமைதியை கொள்வது, அந்த அமைதியை பரப்புவது. அப்போ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் அப்படிம்பார். ஏன்னா நம்மளுடைய அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சின்ன ஒவ்வொரு அணுக்குள்ளும் அந்த 100 trillions of cells, ஒவ்வொரு செல்லும் வந்து 1.5 volts,
அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்து நீங்க அந்த ஒரு பெரிந்து பெரிதுபட்ட அந்த பிரபஞ்ச எலக்ட்ரிசிட்டியோட அந்த பேட்டரியை இணைச்சிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் த பிரபஞ்சம். அதுதான் வந்து நான் நாம் ஆவது. அந்த நான் அதாவது நீங்களே இறை என்று உணர்வது. நான் என்னது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வார்கள் இல்லையா, நானே கடவுள். அப்படின்னா நானே கடவுள் என்பது நீங்க ஆன்மீக பார்வையில் வேற வேற மாதிரி, அதாவது மதங்கள் உச்சரிக்கின்ற உபசரிக்கின்ற அது அது அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆன்மீகம் வேறு. நான் மதம் சொல்கின்ற ஆன்மீகத்தை சொல்லவில்லை. உங்களுக்குள் உணர்ந்து, உங்களுக்குள் இருக்கின்ற ஒளியை உணர்ந்து, உங்களுக்குள் இருக்கிற திறமையை உணர்ந்து, அந்த திறமையின் வெளிச்சத்தின் மூலம் உங்களுக்கும் ஒளியேற்றி, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒளியேற்றி, உங்களை சுற்றிருக்கிற சமூகத்துக்கு ஒளியேற்றி, இந்த ஊரெல்லாம் அதாவது அந்த ஒரு ஒற்றை சூரியன். நம்ம ஒவ்வொருவரும் வந்து ஒரு சூரியன் போலதான், ஒவ்வொருவரும் ஒரு சந்திரன் போலதான், ஒரே ஒரு சூரியன். எனக்கு ஜியில ஒர்க்கும் வேலை செய்யும் பொழுது ஒரு எனக்கு கிடைச்ச நல்ல ஒரு உச்ச கட்ட, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்ல ஒன்னா, ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு பாராட்டுதல்லாம் நான் நினைக்கிறது. நான் ஒரு அவார்ட் கொடுத்துட்டு என்னோட சீஃப் வந்து ஒரு இமெயில் என்னோட கம்பெனியில உள்ள எல்லாருக்கும் பண்ணாரு. அது வந்து அந்த ஒரு 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 சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன இனிஷியேட்டிவ், ஆனா அது ஏற்படுத்தின நல்ல ஒரு மாற்றங்கள் வச்சு அவர் சொன்னார், மகேந்திரன் இட் ஜஸ்ட் நீட்ஸ் one person to energize the entire world, like the sun just need one sun to energize the entire world. ஒரு சூரியன் வரும் பொழுது அந்த ஒரு அந்த ஒட்டுமொத்த கோள்களும், பூமி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த கோள்களும் விழிக்குமா. அதை சுற்றி இத்தனைக்கும் சொல்றாங்க, நமக்கும் அந்த சூரியனுக்கும் வந்து லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கு, ஆனால் அவன் வரும்போது அந்த சுட்டெறிகின்ற அந்த சூரியன் மூலமா நம்ம எப்படி இதாகிறோம், அது போல்தான் நமக்கு. ஆனாலும் அந்த அது போன்ற வருகின்ற சூரிய ஒளியில் வெப்பம். இப்போ பார்க்குறோம் சூரிய ஒளி அடுப்புகள் பார்க்குறோம், இப்போ அந்த ஒரு வெள்ளத்திலிருந்து மின்சாரம் எடுக்கிற அந்த ஒரு தன்மையை பார்க்குறோம். இது போல ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய அந்த பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை தோத்து அதை வந்து பண்ணானா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து டெமோ காட்டுறதுக்காக அந்த ஒரு ஒரு 1000வது ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு அந்த பல்பு வந்து இருக்கு, அதை ஆய்வு செய்வதற்காக அந்த ஒரு மீடியா அண்ட் அதர் கீ பீப்புளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட வீட்டில். அது வந்து தன்னோட பணியாள்கிட்ட சொல்றாரு, அந்த பல்பை வந்து எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. அவன் எடுத்துட்டு வர்றப்போ உடஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியம், ஏன்னா இது எத்தனை ஆண்டுக்கான உழைப்பு, ஒரு அதாவது ஒரு ஒரு சந்திரனே தன்னுடைய விடுமுறை எடுத்துட்டு போகும் பொழுது இந்த உலகத்துல, ஏன்னா அமாவாசை என்று சுத்த இருட்டு, ஆனாலும் அப்போதும் கூட இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற அந்த அந்த கண்டுபிடிப்புகள், டெஸ்லாவும் அதனுடைய இது அதனோட பிரெயின் இருக்கு அப்படின்னு சொல்றார்கள். அது அந்த கண்டுபிடிப்பு என்பது எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு நினச்சி பதறி போயிட்டாராம் அந்த பணியாளர். அவரும் வந்து ரொம்ப இயல்பாக தன்னுடைய முகத்தில் வந்து சந்தோஷத்தை வச்சுட்டு அவர் சொன்னாராம், டோன்ட் வரி நான் இன்னொன்று பண்ணிடுறேன், கொஞ்ச நேரம் தான் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் பண்ணிட்டு வரேன். எப்படி நீங்கள் பண்ணுவீங்க என்ன, எனக்கு இதை வந்து எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு 1000 வகையில் எப்படி பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், அதனால எனக்கு எப்படி பண்ணுங்கிறது எனக்கு ஒரு நிமிஷத்தில் பண்ணிடணும், உடனே பண்ணி கொண்டு வந்து காட்டினார். அதுக்கப்புறம் அது டெமோ ஆகி அது வந்து ஒரு பெரிய உலகம் முழுக்க வெளிச்சம் கொடுக்குது இல்லையா. அது போன்ற நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள்னு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க. வளரும் நாடுகள் என்பது சாதிக்க துடிப்பது, வளர்ந்த நாடுகள் சாதித்தும் துடிப்பது, சரிங்களா. அதாவது நம்மளுடைய நாடுகள் எப்படியோ அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கணும். பாரதி சொல்லுவான், துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. உள்ளத்துக்குள் ஒரு அன்பு இருக்கும் பொழுது, தனக்குள் அந்த ஒரு நல்ல தூய எண்ணம் இருக்கும் பொழுது, தன்னுடைய கண்களுக்கு முன் வந்து ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கும் பொழுது, இப்பொழுது நம்மளுடைய அம்மா அவர்கள் 79 வயசுல எல்லாரும் ரிட்டையர் ஆகி அப்படியே உட்கார்ந்து அப்படியே அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்கலாம். இவங்க உலக அளவில் வந்து பேச்சாளர்களை ஒன்று திரட்டி இப்பொழுது அமெரிக்கா இதை வந்து உலகம் முழுக்க வந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற உலகம் முழுக்க பார்க்கறதுக்கான ஒரு பார்வையாளர்களை வந்து கொண்டு, இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு எண்ணம், ஒரு எண்ணம். அந்த ஒரு எண்ணம் வந்து அதான் சொல்லுவான், அவனே சொல்லுவான் பாரதி, அந்த சின்ன குட்டி பாப்பாட்ட வந்து சொல்லுவான், சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை பேசாதே, தேம்பி அழும் குழந்தை. அந்த திடம் கொண்டு போராடுவதற்கு தன்னுடைய ஊழ்வினை எப்படி இருந்தாலும் தன்னுடைய செயல் திறத்தால், தன்னுடைய சொற்திறத்தால், தன்னுடைய எண்ணத் திறத்தால்
தன்னை மட்டும் அல்லாமல் ஒரு மிகப்பெரிய விழுமையங்களை உருவாக்க முடியும். மறுபடியும் வருவோம், எல்லாம் ரைட்டு மகேந்திரன், இந்த சின்ன இந்த வட்டம் பெருசா இந்த வட்டம் பெருசான்னு அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இது வட்டம் இது வட்டம், அந்த வட்டத்தை இணைத்து வரும் பொழுது ஒரு சிறிய, அதாவது நான் இப்போ மார்க் போடணும் அப்படின்னா, ரெண்டுக்குமே மார்க் போடணும் அப்படின்னா இதுக்கு, அதாவது இந்த செயல் திட்டம் என்பது, ஆமாம் நிச்சயமா எல்லாத்துக்கும் நம்ம வந்து செயல் திட்டம் வந்து இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது அது நம்மளுடைய அந்த ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து அந்த விஷயத்தை வந்து தொட்டாங்க நம்மளுடைய உள்வினை அணியினர். உள்வினை அணியினர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு செயல் திட்டம் போடுங்கப்பா, என்ன வேணால் திட்டம் போடுங்க, ஆனால் அதுக்கு மேலே ஒரு செயல் திட்டம் இருக்கு, அது வந்து ஊழ்வினையோட திட்டம் அப்படிங்கிறாங்க இல்லையா. இது என்னடா இது வட்டத்துக்குள்ள வட்டமா சொல்றாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க சொல்றாங்க அதாவது செயல் திட்டம்காரங்க, ஆமா நீ அந்த வட்டம் போட்ட, ஆனா எங்களால என்ன செய்ய முடியும்னா, அதாவது நீ உலகமே இருட்டு அப்படின்னு சொல்லிட்ட, அதாவது பகல்ல சூரியன் வராது, இருட்டுல சந்திரனும் வராது, ஆனா எங்கால் படைச்சாம பாருங்க ஒரு பல்பை, அந்த பல்பு மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பல்பு மொமெண்ட், அது உலகமே இருட்டுல இருக்க டக்குன்னு ஒரு, அப்ப அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இல்லாத ஒன்றை இருக்க வைக்கிறது இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இல்லாத சூரியனை கூட உருவாக்க முடியுன்ற அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா. அப்ப வந்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஒரு சக்தி வடிவம்னா, நான் சொல்வது ஒரு ஒற்றை மனிதன் ஆள் தனிக்கும் 10% குறைவான தன்னுடைய அறிவு கூர்மையால் கண்டுபிடித்த சில விஷயங்களை சொல்றேன். நம்முடைய காந்தி ஆகட்டும், அன்னை தெரேசா ஆகட்டும், எவ்வளவு பேர், அதாவது நாம் கருவியல் துறையை மட்டும் சொல்லவில்லை, எல்லா துறையிலும் சாதித்த மனிதர்களை சொல்றேன், அப்படி பார்த்து ஜெயிக்கிறார்கள் இல்லையா, அவர்களை நம்மளுடைய ஒரு மாதிரிகளாக எடுத்து சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா, பணக்கோமை இல்லாதான் அப்படின்னு வள்ளுவன் சொல்லிட்டான், நீங்க உங்களுக்கு ரோல் மாடல் கூட வச்சுக்காதீங்கன்றான், உனக்கு உவமை உனக்கு உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. அதுக்காகவே நம்மளுடைய ரேகை, அம்மா சொன்னாங்க இல்லையா, தலையில ஒரு ரேகை இருக்கு அப்படின்னாங்க. அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த தலைகள் அந்த இதுல வந்து ஒரு வேறு பின்னம் இருக்கு அப்படின்றாங்க அது போன்ற உள்ளவர்களுக்கு. அதே போல ஒவ்வொருவருடைய ரேகையும் தனி, ஒவ்வொருடைய குரலும் தனி, ஒவ்வொருடைய முக அமைப்பும் தனி, ஒவ்வொருவருடைய எண்ண அமைப்பும் தனி. ஒரே பார்வை ஒரே சாப்பாட்டை வந்து ஒருத்தன் கோளாறு சொல்லுவான், ஒருத்தன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஒரே அம்மா ஒரு, அதாவது இரட்டை பிறவிகளாக இருந்த என்னோட நேற்று என்னுடைய நண்பர் சொன்னார், அவருக்கு அவரோட தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து இரட்டை பிறவிகள், அதாவது இரட்டை குழந்தை, இரட்டை குழந்தையில ஒரு ரெண்டு பேருக்குமே கோவிட் வருது. அந்த கோவிட்ல ஒருத்தர் அதை வந்து அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருக்கு, சீக்கிரமா சரியாகி வந்துடுறாரு. இன்னொருத்தர் வந்து அவருக்கு சின்ன சாதாரண சாப்பாடு வச்சாலும் கூட நிறைய சந்தேகம் வருது, இதுல இருந்து வேற ஏதாவது வருமா, இதுல இருந்து வரும். அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இதை சொல்றேன். ஒவ்வொருடைய பார்வையும் சரி, ஒவ்வொரு இதுவும் அப்பொழுது எங்கிருந்து தொடங்குகிறது அண்ணு பார்த்தனா, இந்த வட்டம் இதுக்கு, அதாவது செயல் திட்ட வட்டம், அவர்கள் சொல்லும் அந்த ஒரு வாத திறமைகளை உள்ளடக்கி, அதனுடைய நேர்மையான அந்த ஒரு மெய்ப்பொருளை உள்ளடக்கி நான் பார்த்தேன் அப்படின்னா, நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் செயல் திட்டம். அது இன்னும் சொல்ல போனா ஒரு புல்வெளி, புல் புல் வந்து எடுத்துட்டு அதோட கூர்மையை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள அழகா ஒரு பனி வந்து உட்கார்ந்துருக்கும். எப்படா அவ்வளவு கூர்மையா இருக்கு, அது உடஞ்சிடாதா விழுந்துடாதான்னு பார்ப்போம். அது உள்ளுக்குள்ள வந்து அதுக்குள்ள ஒரு இது இருக்கும், அதுக்குள்ள ஒரு ரேகை இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு ஜாமெட்ரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஆச்சரியங்கள் இருக்கு. அதே போலதான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் அதுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. உலகம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க ஆச்சரியங்களால் நிறைந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய பரிசுகளால் நிறைந்தது. ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு வரம் என்று என்னுடைய வரிகளில் சொல்வதன்னு, அந்த ஒரு வரமாக மனிதர்களை பாருங்களேன், கண்ணு திறந்து அவர்களை வந்து ஒரு தெய்வமா பாருங்களேன். அது உங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உங்களை பார்த்து விட்டு கிராஸ் பண்ணி போனா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வரணும். அது மாதிரி பாருங்களேன், அப்போ வந்து உங்களுடைய அன்பினால், குறைந்தது உங்களுடைய புன்னகையினால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா செயல் திட்டம் நிச்சயமாக தேவை அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறோம். அதுக்கு ஒரு என்ன மார்க் சொல்றேன்னு சொல்றேன், சரி ஊழ்வினைக்காரங்க வர்றாங்க, அது ஒரு வட்டம் வருது, அந்த வட்டத்துக்கும் ஆமாப்பா நீங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி, இப்ப நீங்க எஸ்பிபிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, இவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க, இப்ப பல பேருக்கு வந்து இந்த மாதிரி அம்மா அவர்கள் ஓடி ஆடி அப்படி இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து இப்ப அவங்க சொன்ன அந்த ஒரு 7வது மாடியிலிருந்து மாடிப்பட்டில இருந்து விழுந்து பொழுது அவர்களால வந்து வீட்டுக்குள்ள இருந்தாங்க, ஆனாலும் அவர்களுக்குள்ள உள்ளூருக்குள்ள இருக்க ஒரு நெருப்பு இருக்கு இல்லையா, நான் எப்படி அப்படிலாம் உட்கார விடுவேன், நான் என்ன இருந்தாலும் இத்தனைக்கும் அவர்கள் தனியாக வீட்டில் இருக்காங்க, அவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இருந்து கொண்டு இதுக்கும் இல்லைன்னா வந்து அவங்களை தனியா விட்டீங்கன்னா அவங்களே அவங்களால நிறுத்த வைக்க முடியாது,
அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. அரசியல்ல இருப்பாங்க, மருத்துவத்துல இருப்பாங்க, தானா ஒரு கஷாயம் போட்டு ஒரு புதுசா ஒரு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வருவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க அவங்களோட பேசுனீங்கன்னா ஆச்சரியம். அப்படி ஒவ்வொரு மனிதரும் பெரிய ஆச்சரியம். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி கீழே உள்ளதான் இந்த மாதிரி அடிபடுது. ஆனா நம்ம எவ்வளவு ஒரு வண்ண உடைகை அடை அணிஞ்சுக்கிட்டே அப்படி ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து எது அவர்களை வந்து இயக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊழ்வினையும் இருக்கு. விழுந்தாங்க, அது உண்மை தானே. அதாவது அந்த சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதாவது வடிவ இது கவுண்டமணி செந்தில் இதெல்லாம் சொல்லுவான், அண்ணே இடுக்கன் வருந்தால் நகுக அண்ணே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, டே போடா இடுக்கனாவது கடுக்கனாவது அப்படின்னு. அப்போ வந்து அந்த அந்த வலி உண்மைதான், அந்த விழுந்தது உண்மைதான், ஆனால் அதை பார்க்கின்ற அணுகுமுறை எப்படி இருக்கு இல்லையா. அதான் அந்த ஊழ்வினை, அது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம், இது பலம் நிறைந்தது தான், இதுவும் பலம் நிறைந்தது தான். இதுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண், அதாவது ஊழ்வினைக்கு கொடுக்குற மதிப்பெண் 98 ஓகேவா, 198. இப்போ செயல் திட்டம், அதுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண் 98க்கும் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஓகேவா. இப்ப என்ன செய்யுதுன்னா இந்த ரெண்டு வட்டமும் அப்படி பக்கத்துல நெருங்கி வருது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான், நீங்க வட்டத்தையும் வட்டத்தையும் அருகருகே போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டி என்பது எல்லை இல்லாதது. நாம் வாழ்க்கையில் மிக மிக செறிப்பாக செறிவாக வளர்வதற்கு இந்த இரண்டின் ஒற்றுமை தேவை. நல்ல ஊழ்வினையும் அந்த கெட்டவினையாக நடந்தாலும் கூட அதை நல்லதாக மாற்றுகின்ற செயல் திட்டமும் இணையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லையற்ற தன்மை, எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற ஒரு பாசிபிலிட்டிஸ், அதாவது சாத்தியக்கூறுகள். நாம் சாதிக்கு பிறக்கவில்லை, சாதிக்க பிறந்தோம். அதை நான் சாதிக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு நினைச்சா உயர் சாதியா இருக்கிறவன் என்ன நினைப்பான், ஓகே நான் தாண்ட பெருசு மீது எல்லாம் நீங்க எல்லாமே கீழடா அப்படின்னு நினைப்பான். அல்ல கொஞ்சம் ஒரு அதை தாழ்த்தப்பட்டு அந்த மாதிரி உள்ளவர்களை வந்து நீங்க இப்போ பார்த்தோன்னா ஐயோ என்ன எப்பயுமே போட்டு போட்டு என்ன நசுக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் உயர் சாத்தியம் இல்லை, தாழ் சாத்தியம் இல்லை, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற அந்த பார்வையை மாற்றிவிட்டு பார்த்தோம் என்றால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நான் கொடுக்கின்ற அந்த ஒரு தீர்ப்பு, அந்த ஒரு ஊழ்வினை மிக வலிமையானதாக இருந்தாலும், ஒரு கோவிட் போல கொரோனா போல ஒரு ஒரு போலியோ போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் போல, திடீரென்று நடக்கின்ற அந்த ஒரு இழப்புகள் போல, திடீரென்று சந்திக்கின்ற தோல்விகள் போல இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு நெருப்பு, உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த உத்வேகம், உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு உயிர்ப்பு நிலை, அதை இணைத்து பார்க்கும் பொழுது இரண்டும் ஒரு ஒரு கலவையான ஒரு ரசாயனம் செய்கிறது. அந்த ரசாயனத்திலிருந்து இந்த செயல் வடிவம் எப்படி அந்த தாய் கருவறையில் ஒரு அந்த ஒற்றை அணு போய் தன்னுடைய இடத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு தனக்கான வாழ்க்கை அங்கேயே ஜெயிச்சிட்டான். நம்ம எல்லாரும் அங்கேயே ஜெயிச்சிட்டோம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராகட்டும் இல்லையா, அங்கிருந்து ஜெயிச்சோம். இல்லை அப்போ என்னமா ஜெயிக்க மட்டும்தான் பிறந்தோம் அப்படின்னு வெளியில் வந்தவங்களும் ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து ஒரு போராட்ட காலமாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு 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 சாத்தியக்கூறு உள்ளதாக நாம் சந்தித்தோம் என்றால் வாழ்க்கை ஒரு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு எல்லையற்ற தன்மை என்கின்ற அந்த ஒரு நிலையோடு என்னுடைய தீர்ப்பு, நம்ம ஊழ்வினையை காட்டிலும் நல்ல ஒரு தேர்ந்த ஒரு நேர்மையான அந்த சிந்தனையுடன் இருக்கின்ற அந்த ஒரு செயல் திட்டமே என்கின்ற அதற்கு வந்து ஒரு மார்க் அதிகமாக கொடுத்து நான் இந்த தீர்ப்பை வந்து வழிமொழிகிறேன். இந்த பொன்னான வாய்ப்புக்கு மிகுந்த மிகுந்த நன்றி. இதுவும் இவ்வளவு நேரம் வந்து தொடர்ந்து இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. தீர்ப்பு பிடித்தவர்கள் கை தட்டலாம், இல்லைன்னா அங்கிருந்து உங்களுடைய கல்லு கூட எடுத்துக்கலாம், இல்ல கையில கிடைக்கிற ஆப்பிள் பனானா அந்த மாதிரி எடுத்துக்கூட அடிக்கலாம். நன்றி நன்றி அம்மா, உங்களுக்காக நீங்கள் வந்து அன்மியூட் செய்து பேசலாம். இந்த நேரத்தில் நம்ம உண்மையிலேயே வந்து மிகுந்த மிகுந்த நன்றி பாராட்டுகின்ற அந்த ஒரு தருணமாகவும் நான் பார்க்குறேன். அதாவது நம்மளுடைய அன்பு பாடகர் ராஜா, ராஜா மலேசியா அவர்கள் இதற்கான ஒருங்கிணைப்புக்காக வந்து பல நேரத்தை போட்டு அம்மா கூடையும் சரி ஒவ்வொரு பேச்சாளர்களையும் தொடர்பு கொண்டு பேசினதும் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வரையும் தன்னோட மகனா மகளா தான் பார்த்தாங்க. பார்த்து ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்து அதே சமயம் ஒரு கண்டிப்பாகவும் சொல்லிட்டு
அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் அப்படினாலும் கூட நம்ம மக்கள் யாருமே அதை அதிகமாக ஃபாலோ பண்ணலனாலும் ஆனாலும் சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான இதுன்றதுனால நாங்களும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம். ஆனாலும் நிச்சயமாக பார்வையாளர்கள் ஒவ்வொருவரும் பொறுமையாக கண்டுபிடித்தது உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய நன்றி. முக்கியமாக இந்த அருமையான ஒரு நிகழ்வை மிக அருமையாக தொடர்ந்து நடத்துகின்ற அம்மா அவர்களுக்கு பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஒரு உலக அளவிலான பரப்புரை செய்கின்ற அமெரிக்கா டிவி போன்ற மற்ற ஊடகங்களுக்கும் மிகுந்த நன்றி. அம்மா ஓவத்தையோ உங்களுக்கு பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் அறிய பிஜேபி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களுக்கு தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 30 ஆண்டுகளாக அவர் எமக்கு செய்து வரும் நன்மைகளை எப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கின்றேன். அதே போல 2 ஆண்டுகள் தான் பழக்கம், எனக்கு பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கும் தம்பி பெரியசாமி மகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட மூரா ஸ்ரீ ரோஹிணிக்கும் அவருடைய தோழி பாக்யலட்சுமிக்கும் மற்றும் அந்த அணியிலே விளையாடிய பிரின்சியா மைக்கேல் மற்றும் விஜி வெங்கட் அண்ட் சரளா சுப்பிரமணியம் ஊழ்வினை பற்றி பேசிய பேராசிரியர் விண்மதி சுரேஷ் மற்றும் செல்வி துர்கா ஸ்ரீ சுரேஷ் திருமதி நந்தினி பிலிப்ஸ் அண்ட் நான் இவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதோடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. நாங்கள் 1.5 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை முடிக்க பார்த்தால் இப்போது 4.5 மணி நேரமாகிவிட்டது. நான் துடித்து போய்விட்டேன். பாவம் ராஜா, பல தொலைபேசிகள் வந்தாலும் கூட அவர் பொறுமை காத்து இந்த இவ்வளவு நேரம் நம்மோடு இருந்து செயல்பட்டு நமக்கு ஒரு சிறப்பான ஒரு உதவியை செய்திருக்கின்றார். அவருக்காக நான் என்ன செய்வேன் எப்படி செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவன் சகல சம்பந்தம் எனக்கு கொடுத்திருந்தாலும் இந்த நேரத்திலே நான் வெளியே போக முடியாத அளவுக்கு உள்ளே லாக்டவுன் மட்டுமல்ல ஹவுஸ் அரெஸ்ட்ல போட்டிருக்கிறாங்க. பாப்போம், நிச்சயமாக எதிர்வரும் வாரங்களிலே வெளியே செல்ல முடியுமா இருந்தா கால் நிச்சயமாக கால் நடந்தா வெளியே போயிடுவேன். ஆகையினால பயப்பட தேவையில்லை. எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் 1:30 ஆகிவிட்டது. எல்லோரும் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்திராணி பேசாம இருந்திருக்காங்க, அவங்களும் ஒன்னும் சொல்லல. எல்லாரையும் கண்டுகிட்டே இருக்கிறேன். எல்லாரையும் நீங்க உங்க நன்றி உரைய முடியுங்க, நான் 2 வார்த்தை சொல்றேன். நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். வணக்கம். இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லோரும் வந்து இருந்து மலேசியாவில இது மிட்நைட், சொல்ல போனா மிட்நைட் 1:30 மிட்நைட் தானே, 1 மணி ஆச்சு. ரொம்ப நன்றி எல்லோருக்கும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம். விரைவாக கொரோனா நம்மை விட்டு போய் எல்லோரும் சந்திப்போம். உலகம் சுத்தி இருந்தேன் நான், போய் மலேசியா போயிட்டு இந்தியா போயிட்டு வரணும்னு அப்படி அமெரிக்கா போனோம். மீண்டும் மீண்டும் போயிட்டு வரணும்னு இருக்கேன். நன்றி 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 எல்லாருக்கும். நன்றி ராஜாவுக்கு மனமார்ந்த நன்றி. அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஆகையினாலே நன்றியா, நன்றி நன்றி.